ஆல்ரைட், வெற்றி வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எப்படி இருந்துச்சு பாட்டெல்லாம்? கொஞ்சம் அப்பா இருந்துச்சா? நானே வயித்தறிச்சல் இருக்கேன், இந்த ஆள் வேற இந்த பாட்டை போட்டு கடுப்புல கிளப்பிட்டு இருக்கான்னுக்கீங்களா? ஓகே, சில் 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 ரிலாக்ஸ் காய்ஸ். ரைட், ஏன் 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 ரைட், நம்ம வந்து இன்னைக்கு வந்து மெடிக்கல் செஷன் செய்ய போறோம். பட் எஸ் யூ நோ, வந்து நம்ம யூபியூ குமாஸ்கினியா. ஸோ குமாஸ்கினியில் வந்து மறுபடியும் டெய்லி செஷன்ஸ் இருக்கும். ரைட், நாளைக்கு ஆரம்பிக்குது. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் மேபி கொஞ்சம் டைமிங் சேஞ்ச் ஆகும். ஏன்னா குமாஸ்கினி 12 மணிக்கு மேலே திறப்பாங்களாம். ஸோ ஐ வில் ட்ரை டு டூ இட். பட் 11 o'clock நம்ம முதல்ல அந்த டீச்சர்ஸ் அவ்வளோதான் நான் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குமாஸ்கினி பேசலாம். அண்ட் சண்டே நைட்டும் ஒரு செஷன் இருக்கும், மண்டே ஒரு செஷன் இருக்கும், டியூஸ்டே செஷன் இருக்கா, அதுக்கப்புறம் வெனஸ்டே தேர்ஸ்டே எல்லாமே இருக்கும். ஓகேயா? ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போகிற செஷன் மெடிக்கல். ரைட், மெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட் அது சம்பந்தப்பட்ட மாதிரி. அலைட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ஒன்று சைட் இருக்கும், அலைட் ஹெல்த்தை பற்றி தான் இந்த செஷன். ஸோ இதுக்கு முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எப்படி இந்த செஷன் நீங்கள் கேள்வி கேட்கலாம்னா, ஓகே, கேமரா முதல்லருந்து ஆன் பண்ணியிருக்கணும், கையை தூக்கியிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் இது கை தூக்குன ரித்திகா கோபி, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட் அவன் கேமரா ஆன் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஆளுக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இதோட செஷன். அண்ட் இது வந்து நான் ஐ டோல் யூ டுவா ஜாம் நடத்துவேன், அண்ட் மேபி போனஸ் வந்து அரை மணி நேரம் கொடுப்பேன், மேபி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெடிசனுக்கு மெடிக்கல் படிக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து என்னென்ன நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம்னா கமெண்ட் பாக்ஸில் ஐ வாண்ட் யூ டு டைப். என்ன டைப்னா, நீங்கள் எந்த கரியரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? யூபியில் அப்ளை பண்ணுறதோ வாட் எவர்னா, உங்கள் கரியர் பார்த்துவே, உங்களோட ஹையர் எஜுகேஷன் பார்த்துவே, எந்த கரியர் இங்கே உட்காந்துருக்குங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து மெடிக்கல், ஸோ ஐ வாண்ட் டு நோ நீங்கள் என்ன வேலைக்காக என்ன வேலையில் எய்ம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு டைப் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு நான் முதல்ல இருந்து ஆரம்பித்து தென் ஒன் பை ஒன் நான் உங்ககிட்ட வரேன். ஓகேங்களா? ரைட், மெடிக்கல் ஃபீல்ட்னால் நிறையா இருக்குது. இதில் எக்ஸாக்டானது ஐடி இன்னைக்கு இல்லை, நோ ஐடி டுடே. ஓகே, நாட் நோ பைலட் டுடே, இன்னைக்கு வந்து ஒன்லி மெடிக்கல் ஃபீல்ட் தான். நான் இதில் சொல்லிட்டேன்ல. ஓகே, மற்ற ஃபீல்ட்னா ஐ வில் கண்டக்ட் தி அதர் டேஸ். ஆல்ரைட், இன்னும் நிறைய நாள் இருக்குது. ஆல்ரைட், நோ லாஜிஸ்டிக்ஸ் டுடே. மற்றது ஓகே ஓகே, பயோ ரேடியோ வேறு, மெடிக்கல் ஆட்டோமோட்டிஃபை இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஓகே, நியூட்ரிஷன் டயட்டிஷியன், ஓகே ரைட், பயோடெக், அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஓகே வேறு, மெக்கானிக்கல், நோ இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் நிறுத்து. ஓகே நிறுத்து, அதோட செஷன் ரெக்கார்டட் செஷன் நான் இதில் போட்டேன், டெலிகிராமில் போய் செக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் செஷனும் செய்வேன். ஓகே, ஓகே வேற, எம்எல்டி, ஓகே ஏன்டி. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் வந்து நாளைக்கு கேட்கலாம். ஆல்ரைட், நாட் டுடே, ஃபிசியோதெரபி, ஓகே குட் வேற, ஓகே. டிக்டாக்ல பார்த்துருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து நம்ம இந்த ஜூம் செஷன் வரணும்னா யூ ஹாவ் டு ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் மென்டாவாக இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, இல்லைனா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை என்னோட ப்ரொஃபைலில் மேலே லிங்க் இருக்கோ, கிளிக் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே சார், இந்த சவுண்ட் இஸ் டூ லோ, யாராவது என்ன சவுண்ட் டூ லோவாக இருக்கா உங்களுக்குலாம்? ஓகேயா? எல்லாத்துக்கும் ஓகே இருக்கா? ஓகே ரைட், ஸோ ஃபர்ஸ்ட், ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல மெடிக்கலில் ஆரம்பிப்போம். ரைட், நான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்த மாதிரி, ரைட், ஓகே நான் முதல்ல வரைஞ்சே காமிச்சிடறேனே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு படிப்பு இல்லை, அந்த மாதிரி நிறைய பிரைவேட் காலேஜில் விற்கிறாங்க, ஆனால் அது படித்து பிரயோஜனம் இல்லை, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏ இருங்க, 1864, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மெடிக்கல் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் ஒன் பை ஒன் உங்கள் கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? ஓகே, கேன் யூ சி திஸ் வேணா? ஓகே ஃபர்ஸ்ட், மெடிக்கலில் வந்து மெயினாக வந்து மூணு பெரிய படிப்பு இருக்குது. ஓகே,
ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் டாக்டர் படிக்கிறதுக்கு, ஓகே. அதுக்கப்புறம் டென்டிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மசி. இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரிக்குள்ள வரும். இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஒரே ஒரு சேம் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா? எழுத்து புரியுதா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அழகாக எழுதணுமா? சாரி, இதுதான் டாக்டர் எழுத்து, மன்னிச்சுங்க. சரி, நான் கலந்து மாற்றிக்கிறேன். ஓகே, மெடிக்கல் டாக்டர், ஓகே. அதுக்கப்புறம் டென்டிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபார்மாசி, ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் அங்கே பார்த்தா அனஸ்தீசியாலஜி அது இதெல்லாம் போட்டிருந்தீங்களா, அதெல்லாம் வந்து இது படித்து முடித்தோன்னு ஸ்பெஷாலிட்டி, ஓகேங்களா? இதுதான் ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாங் வே இருக்கணும் போகிறதுக்கு, ஓகே. ஸோ அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. முதல்ல வந்து மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது, ரைட்? டென்டிஸ்ட்ரி ஆகுனா என்ன பண்ணுறது, ஃபார்மசி ஆகணும். ஸோ இதுக்கு வந்து இது வந்து எல்லாமே ரெகுலேட்டட், இது எல்லாமே வந்து ரெகுலேட்டட் பை இந்த இந்த நான் சொல்ல போகிற குவாலிஃபிகேஷன் ரெகுலேஷன்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தனியாக ரெகுலேஷன், ப்ரைவேட்டுக்கு தனியாக ரெகுலேஷன்லாம் கிடையாது, இன்டர்நேஷ்னலுக்கு தனியாக ரெகுலேஷன்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் வேர்ல்ட் வைட் சேமான ரிக்குவயர்மெண்ட், ஓகே, புரிஞ்சுங்க? வேர்ல்ட் வைட் சேமான ரிக்குவயர்மெண்ட் இது மூணுக்குமே. என்ன ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபிசிக், கிமியா, பயாலஜி, ஓகே, மேத்ஸ் ஆர் அட்மேத்ஸ், ஓகே, மேத்ஸ் ஆர் அட்மேத்ஸ் பிளஸ் எனி சப்ஜெக்ட், எனி அதர் சப்ஜெக்ட், அதர் சப்ஜெக்டில் இதில் எல்லாத்துலேயும் வந்து மினிமம் வந்து பி இருக்கணும், ஓகே. இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு, ஓகே, ஆ அண்ட் ப்ளஸ் இன்னொரு ஏதாவது சப்ஜெக்டில் உங்களுக்கு பி இருக்கணும். இது இருந்தால் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும், டென்டிஸ்ட் ஆக முடியும், ஃபார்மசிஸ்ட் ஆக முடியும், ஓகே. வேற எப்படி என்ன வெளி என்ன கதை சொன்னாலும் எல்லாம் போய் எல்லாம் ஸ்கேம், ஓகே. இது குறிப்பாக இதில் இருக்க ஒரு ஒரு ஸ்கேம் நான் அப்புறம் சொல்கிறேன், ரைட். நான் முதல்ல இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, டாக்டர் இதில் எனக்கு வந்து சி, இதில் சி, இதில் பி, இதில் இருக்கு, ஐ மீன் ஒரு எனக்கு தச்சுக்கோப்பு, நான் எஸ்டிபிஎம் எடுத்துட்டு அதில் நான் ஃபோர் ஃபிளைட் எடுத்துனா முடியுமான்னு கேட்டிருக்காங்க. தா போலி ஸ்டில் வில் கம் பேக் டு எஸ்பிஎம் தான். எப்படி பார்த்தாலும் மறுபடியும் எஸ்பிஎம்க்கு தான் அது திரும்பி வரும். நீங்கள் எப்படி இல்லை, சில பேர் சொல்கிறாங்க ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு, நான் ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு அப்புறம் நான் போய் மெடிக்கல் படிக்கலாம், படிக்கலாம், ஆனால் மறுபடியும் திருப்பி இங்கே தான். நான் வெளியூரில் போய் செய்யலாமா? நீங்கள் எப்படி போனால் திருப்பி வந்தால் இங்கே தான், ஓகே. இதில் ஷார்ட்கட் கிடையவே கிடையாது. சரி, ஆனால் இப்போ எனக்கு சி இருக்கு, என்ன பண்ணுறது? அதெல்லாம் நான் அப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன், ஓகே. முதல்ல புரிஞ்சுங்க, இது மூணுக்குமே சேம். ஏன்னா சில பேர் என்கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க, டாக்டர் எனக்கு வந்து டாக்டருக்கு முடியல, நான் ஃபார்மசிஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன்னு. பிள்ளைகளா, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க, ஃபார்மசி டென்டிசி எல்லாமே சேம். ஆனால் வெளியே சொல்கிறாங்க, டாக்டர் ஆக்சுவலி ஃபார்மசி டிப்ளமா இன் ஃபார்மசி இருக்க, அதில் வந்து நீ சயின்ஸ் ஸ்ட்ரீமாக கூட இல்லாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் டிப்ளமா இன் ஃபார்மசி வந்து நீங்கள் அதுக்கப்புறம் டிகிரி செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா டிகிரி இன் ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ் செய்யலாம், ஃபார்மசியூட்டிக்கல் சயின்ஸ். ஆனால் நீங்கள் என்றைக்கும் வந்து ஃபார்மசிஸ் ஆக முடியாது. என்ன டாக்டர் வித்தியாசம், ஃபார்மசிஸோட வேலை என்னென்னா ஓவர் த கவுண்டர் அவங்க தான் வந்து ட்ரக் டிஸ்பென்ஸ் பண்ணுறவங்க. டிப்ளமா இன் ஃபார்மசி இவங்க படித்தவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா அந்த ஃபார்மசிக்கு அசிஸ்டண்டாக இருப்பாங்க. ஒரு ஃபார்மசி போகிறீங்களா, அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து இப்போ இந்த ஒரு மாதிரியான கவர்மெண்ட் போனீங்கன்னா ஒரு மாதிரியான கிளாபுக்கலை சட்டை போட்டு மருந்து அடிக்க கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க, அதான் அவங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் இதுதான் இவங்க, ஓகேவா? அப்ப இது டிப்ளோ டிகிரி படிச்சுட்டாங்க, எஸ் அவங்க வந்து எங்க போய் வேலை செய்யலாம்னா மருந்து கம்பெனியில அந்த இடத்துல வந்து ஏதாவது லைன் லீடர்ஸ் போய்சிங் அந்த அந்த இதில் போய் வேலை செய்யலாம். இல்லைன்னா அவங்க ஸ்டில் அசிஸ்டன்ட், அவங்க கண்டிப்பா வந்து ஃபார்மசிஸ்டா வந்து ரெக்கனைஸ் பண்ண மாட்டாங்க பை ஃபார்மசி பாட். ஃபார்மசிக்குன்னு ஒரு பாட் இருக்கு, டென்டிஸ்ட்ரி மெடிக்கலுக்கு ஒரு பாட் இருக்கு, ஓகேவா? இது புரிஞ்சிச்சா?
அண்ட் டிப்ளமோ அண்ட் ஃபார்மசி நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுட்டு நான் ஃபார்மசி படிக்க போகிறேன். இது தயவு செய்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா இதை தவிர்த்துங்க, ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வெளியே, ஏன்னா இது ப்ரைவேட்டில் மட்டும்தான் இருக்குது, ப்ரைவேட்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் இதை படித்து கூட நீங்கள் அசிஸ்டன்ட் ஃபார்மசி உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த காஸ்ட் வந்து 35 to 40K எடுக்கிறாங்க, ஆனால் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்கன்னா என்னது வாட் யூ கால் எவ்வளோ சம்பளம் வரும்னு யோசிச்சுங்க. ஓகே, ஸோ நாட் வர்த்தி. அப்ப நீங்க வந்து எலைட் ஹெல்த்னா என்ன டாக்டர்? ஓகே, இப்ப எலைட் ஹெல்த்னு சொல்றேனே அது என்னது? எலைட் ஹெல்த் அப்படின்னா எக்ஸாம்பிள் என்ன, நான் எலைட் ஹெல்த் இருக்க சொல்றேன். நர்ஸ், நர்சிங் இது எலைட் ஹெல்த், பிசியோ எலைட் ஹெல்த், ரேடியோ ரேடியோலஜி எலைட் ஹெல்த், ஓகே சாரக்கர்ஜு, ஓகே ஆக்கியூபேஷனல் தெரப்பி அலைட் ஹெல்த், ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு கேத்தகரி இருக்கு, நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன், இதெல்லாம் சயின்ஸ் கேத்தகரி, நாட் அலைட் ஹெல்த் பட் சயின்ஸ் கேத்தகரி. ரைட், சைக்காலஜி இங்க வருமா? ஆக்சுவலி சைக்காலஜி இங்க வராது. சைக்காலஜி வந்து இஸ் சோசியல் ஸ்டடிஸ், நாட் சயின்ஸ் ஸ்டடிஸ், சோசியல் ஸ்டடிஸ். ஓகே, புரிஞ்சுங்களா? ரைட், நவ இப்போ இந்த அலைட் ஹெல்த் எடுக்கிறவங்களுக்கு என்ன? ஓகே, அலைட் ஹெல்த் எடுக்கிற, ஓகே இன்னொரு, ஓ இன்னொரு இன்னொரு கேட்டகரி இருக்கு, இருங்க சொல்லு. சாரி, ஓகே இப்போ புதுசாக ஒரு கேட்டகரி இருக்கு, டென்டல், டென்டல் டெக்னாலஜிஸ் இருக்காங்க. கொஞ்ச நேரங்க, சடன்லி மை பேன் நாட் ஒர்க்கிங், பேன் இஸ் நாட் ஒர்க்கிங். இங்கே தான் இருந்துச்சு. வேலை செய்யுது ஆனால் எழுத முடியல இங்கேயோ. ஓகே, சாரி சைதா பண்டாயிடலாம் சுவால். ஷேரிங் இஸ் பாஸ், நல்லா பாஸ் பண்ணுது. சாரி, யாரும் எனக்கு தெரியாமல் பாஸ் பண்ணிட்டா. ஓகே சாரி, ரைட். ஸோ டென்டல் டெக்னாலஜிஸ்னு ஒன்று இருக்கு, ரைட். நான் இதுக்கு வந்து நீங்கள் என்ன தேவைப்படும் அப்படின்னா, என்ன க்ரைட்டீரியா தேவைப்படும்னா, மினிமம் 5 credit இருக்கணும், ப்ளஸ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மினிமம் சி, மினிமம் சி நாட் சி ப்ளஸ் தான், சி மினிமம் சி இருக்கணும். ஓகேவா? ரைட், இது எது படிக்கணும்னாலும், என்ன சிலபிகா டாக்டர் எனக்கு வந்து நான் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் நர்சிங் படிக்க முடியும், மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கிரெடிட் இருக்கணும், இல்லை மேத்ஸில் கிரெடிட் இல்லை நாலேஜ் விட முடியுமான்னு கேட்பாங்க. முடியாது, நான் யாரையுமே நாலேஜ்லாம் விட முடியாது. இது வந்து நர்சிங் பாட்னு ஒன்று இருக்குது, இதுக்கும் பாட் இருக்குது. ஓகே, சில பேர் வெளியே சொல்லுவாங்க முடியும்னு, ஆனால் நீங்கள் அதை போய் செஞ்சுட்டு ஆனால் ரெக்கனைஸ் இல்லாமல், அப்போ நீங்கள் காசு செலவு பண்ணி வேணதான் மிச்சம். இதில் தான் படிப்புல ஷார்ட்கட் எடுக்கவே முடியாது, எடுக்கக்கூடாது, எடுத்து மாட்டினீங்கன்னா ப்ரோஜனமே இல்லை. ஓகே, ஸோ எதுவுமே நாலேஜ் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கிரெடிட் இருக்கணும். ஏன் இந்த மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் கிரெடிட் கேட்குறாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே படிக்கிறப்ப இந்த ஹை லெவலில் உங்களுக்கு வந்து மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து இந்த இடத்துல இது பண்ணும். ஓகே, ஹை லெவல், இன்னொரு ஹை லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேத்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்போ வந்து அது கம்பேர் எஸ்பிஎம் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ், நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எஸ்பிஎம் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து கேரா வந்து கிண்டர்கார்டன் மாதிரி,
ரைட். அப்ப நம்ம கிண்டகான மேட்ச்லயே வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னா அந்த மாதிரி போய் யோசிச்சு படிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், ஏ எடுத்தவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணவங்க நான் பார்த்திருக்கிறேன். மேத் சயின்ஸ்ல ஏ எடுத்தவங்க எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணவங்க நான் பார்த்திருக்கேன். ஓகேவா, புரிச்சுங்களா என்ன சொல்றேனே? ஓகே ரைட், டன். இப்ப இன்னொரு கேட்டகரி இருக்கு, இது மெடிக்கல் சயின்ஸ். மெடிக்கல் சயின்ஸ்னா பேசிக்கா நான் இங்க ரொம்ப போல, முதல் பயோ மெடிக்கல் இருக்கு, பயோ டெக்னாலஜி இருக்கு. இது ஏறக்குறைய சேம் தான், ரைட். இப்ப ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து இங்க வரும். ஓகே, இங்க இந்த இந்த படிப்புல வரும். ஓகே, லேபு, ரிசர்ச்சு, வைரஸ் ரிசர்ச் பண்ணுறது, வேக்சின் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே இங்கே வரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்க கேட்டிருக்காரு 9 இயர்ஸ் ஏதாவது சி இருந்துச்சுன்னா எப்படி போய் பண்ணலாம், அதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஓகே, நான் இப்போ இதில் வந்து இதுதான் அதோட க்ரைட்டீரியா. ஓகே, ஸோ என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? ஆல்ரைட், இப்போ நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட், நான் எப்பயுமே சொல்வேன், இதெல்லாம் படிக்கிறது ஏன் யா, இதுக்கும் வந்து அதே தான், 5 கிரெடிட் மேத் சயின்ஸ் மிஸ்டி, மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் மிஸ்டி, அடு கிரெடிட். ஆனா பயோடெக் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் லாஸ்ட் ஒன் பயோ பயோமெடிக்கல் பயோடெக் தெரியும், பயோமெடிக்கல் நான் ஒரு லாஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸ்கிஜாம் எங்க இது, எங்க இது, தலா புலா பயோ பிசியோ, பிசியோ எனக்கு தெரியும், கொஞ்ச நேரம் இருங்க. இது அப்ளைட் சயின்ஸ், இது பேர் வந்து அப்ளைட் சயின்ஸ் பயோடெக். ஓகே, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். Three credits and one subject subject. Okay, right, done. Okay, biotech வந்து 3 credit போதும், and ஒரு சயின் மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து உங்களுக்கு கிரெடிட் இருக்கணும். இது வந்து பயோடெக்கோட. ஓகேவா, இருங்க, பயோமெடிக்கல் வந்து ஓகே, பயோமெடிக்கல் வந்து ஓகே, பயோமெடிக்கலுக்கு வந்து நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஓகே, பெருமை குறைக்க பாஸ் வீட்டு பிசிக்ஸ். ஓகே ரைட், யா கரெக்ட். ஸோ பயோமெடிக்கலுக்கு வந்து நீங்க சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கணும், அண்ட் 5 கிரெடிட் பிளஸ் ஏதாவது மேத்ஸ் கண்டிப்பாக உங்கள் கிரெடிட் இருக்கணும், இல்லை அட்மேட்ஸில் கிரெடிட் இருக்கணும். ரைட், மற்றது வந்து ஃபிசிக்ஸ் கீமியா பயாலஜி எதுல வேணாலும் நீங்கள் சி இருந்தால் கிரெடிட் இருந்தால் போதும். ஓகேவா, ஏதாவது ஒன்றில் கிரெடிட் இருந்தாலே போதும். ரைட், ஸோ இதுதான் வந்து அப்ளை, இது வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து அப்ளைட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அப்ளைட் சயின்ஸ். ஓகே, கிளியர். ஸோ இப்போ இதில் என்ன பாத்வே, எப்படி நான் போகிறது? சரி, நான் வந்து மெடிசன், டென்டிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மசி, நான் எப்படி போகிறதுங்க? ஓகே, என்னென்ன பாத்வேஸ் இருக்குது உங்களுக்கு போகிறதுக்கு? நம்பர் ஒன் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், நீங்கள் குவாலிஃபைடா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி குவாலிஃபிகேஷன்? எஸ்பிஎம்ல நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து மினிமம் 5 GB, அந்த நான் சொன்ன 5 GB வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை, அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபை. ஓகே, எது இதில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன பார்த்துவேன்னா, மொதல் வந்து மெத்ரிகுலேஷன். நம்ம மொதல் நம்ம யோசிக்க போகிறது
மேட்ரிகுலேஷன் இதுதான் என்னை கேட்டிங்கன்னா ஈஸியஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் வே. ஏன் மெட்ரிகுலேஷன் நான் சொல்கிறேன்னா, மெட்ரிகுலேஷன் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நம்ம வந்து மெடிசன் அப்ளை பண்ணலாம். ஏன் இங்கே பப்ளிக் யூனிவர்சிட்டியில் இதை செய்கிறோம் அப்படின்னா, ஸோ தட் அகெயின் நம்மளோட பிரின்சிபல், நான் ஏற்கனவே பழைய செஷன் சொல்லியிருக்கேன், நம்ம பிரின்சிபல் என்ன, நம்ம பிரின்சிபல் என்னன்னா எப்படி நம்ம பேரண்ட்ஸ்க்கு பேர்டன் இல்லாமல், ஓகே சரி நான் இப்போ இங்கே வரேன், நம்மளோட பிரின்சிபல் மாதிரி சொல்லிடுறேன். என்ன பிரின்சிபலில் நம்ம வந்து இது இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து படிக்கிற படிப்பு வந்து வேல்யூவாக இருக்கணும், ரெண்டாவது பேர்டன் எவ்வளோக்கு எவ்வளோ பேர்டன் குறைச்சி நம்ம படிக்கணுமோ படிக்கணும், நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட பேர்டன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோக்கு நம்ம குறைச்சி நம்ம படிக்கணும், ஓகே இதுதான் நம்ம பிரின்சிபலாக இருக்கணும். அண்ட் நாலாவது வந்து மூணாவது வந்து குவாலிட்டி, ஓகே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த படிக்க போகிற இடம் வே எங்கே படிக்கிறோமோ அந்த இடத்துல குவாலிட்டி இருக்கணும், ஓகே ஸோ இது மூணோட வேல்யூ பேசிக் பிரின்சிபல் வைப்போம். ஸோ அப்போ வந்து அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் மெடிக்கல் டாக்டர் ஆகணும், ஓகே டென்டிஸ்ட் ஆகணும், ஃபார்மசிஸ்ட் ஆகணும்னா நான் சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷனில் நம்பர் ஒன் நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ மெட்ரிகுலேஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பப்ளிக் யூனியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பப்ளிக் யூனியில் நான் கேட்குறேன் வேல்யூ இருக்கா அது நீங்கள் படிக்க போகிற, அஃப்கோர்ஸ் டென்டிஸ்ட்ரி டாக்டர் இதெல்லாம் வந்து வேல்யூபிளா, ஓகே வெரி வேல்யூபிள். ரெண்டாவது பேர்டன் குறையுமா இல்லையா, பேர்டன் குறையுமா இல்லையா, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செலவு கொடுக்காம படிக்க வைக்கலாம், அதான் பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ அதனால ஈஸியாக இது என்னென்னா இது 1 இயர் கொஞ்சம் ஷார்ட் டைமில் வந்து நீங்கள் இங்கே போயிடலாம் மெட்ரிகுலேஷன். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து அசாசி, அசாசி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அசாசி வந்து ஆக்சுவலி இப்போ பேமெண்ட் இருக்கு கொஞ்சம் குறவு தான், 1-2 தௌசண்ட் இருக்கிற பேமெண்ட், பட் ஸ்டில் ஐ மீன் கொஞ்சம் மெட்ரிகுலேஷனுக்கு கூட தான் அசாசி அதோட பேமெண்ட், மெட்ரிகுலேஷன் காசு கட்ட மாட்டீங்க, அசாசிக்கு கொஞ்சம் காசு கட்ட வேண்டியது இருக்கும். அசாசியும் வந்து 1 இயர் தான், அண்ட் அசாசியும் வந்து நீங்கள் எங்க அசாசி இருக்கா அங்கே பப்ளிக் யூனிவர்சிட்டி போகலாம். ஆனால் மலேசியாவில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அசாசி எது இந்த அசாசி அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அசாசி பிந்தார், ஓகே ரெண்டாவது வந்து அசாசி சயின்ஸ் பர்த்தானியன், இது யூகேஎம்மோட, இது வந்து யூபிஎம்மோட, அப்புறம் அசாசி பருபாத்தான் UP NM. இந்த மூணு அசாசி மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற அசாசி, நான் பூமிக்கு இருக்கிற அசாசி வந்து இந்த மூணு அசாசி மட்டும்தான், இந்த மூணு அசாசி தான் நம்மளுக்கு அவைலபிள், மற்றதெல்லாம் பூமிய புத்திராக்காக ஓகேங்களா. அதுல வந்து அசாசி பிந்தார் UKM ஓகே மட்டும்தான் நீங்க இதை முடிச்சிங்கன்னா நீங்க மலேசியாவில் இருக்கிற எந்த பப்ளிக் யூனிவர்சிட்டிலையும் நீங்க அப்ளை பண்ணி போகலாம். நீங்கள் இங்கே அசாசி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸ்எம்ல படிக்கலாம், யூஎம்எஸ்ல படிக்கலாம், யூனிமாஸ்ல அப்ளை பண்ணலாம், நீங்கள் வந்து யூபிஎம்ல அப்ளை எங்கே வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா. அசாசி சயின்ஸ் பிரித்தானியன் யூபிஎம் வந்து நீங்கள் யூபிஎம்ல மட்டும்தான் படிக்க முடியும், அண்ட் யூபிஎம்ல பேச்சுலர் ஆஃப் மெடிசன் இருக்கு ஓகேவா. அசாசி பருபாத்தான் யூபிஎன்எம், அசாசி பருபாத்தான் யூபிஎன்எம், யூபிஎன்எம்ல மட்டும்தான் படிக்க முடியும், ஆனால் யூபிஎன்எம்லையும் யூபிஎம்லையும் வந்து மெடிக்கல் மட்டும்தான் இருக்கு, டென்டிஸ்ட்ரி இல்லை. யூபிஎம்ல மெடிக்கல் இருக்கு, ஃபார்மசி இருக்கு, ரைட். யூபிஎன்எம்ல மெடிக்கல் மட்டும்தான் இருக்கு, யூகேஎம்ல மெடிக்கல் ஃபார்மசி எல்லாமே இருக்கு. புரிஞ்சா நான் சொல்றேன்னு தெரியல கேளுங்க ஓகே. ஸோ இதான் இந்த அசாசி நான் அப்ளை பண்ண. நான் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க, இந்த அசாசியில ரெண்டு அசாசி பாசா சத்துள்ள நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் முடியும், ஏன்னா இது ரெண்டு அசாசியும் வந்து பேர்த் முடுக, ரெண்டு அசாசியும் வந்து பேர்த் முடுக ஓகேவா. ஸோ நீங்கள் பாசா டுவல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே இருக்காது, உங்களுக்கு இப்போ இருக்க போகிறது இது ஒண்டி தான் ஓகே. ஸோ இது புரிஞ்சுங்க. நான் இப்போ இது முடிஞ்சு மூணாவது ஆப்ஷன் என்ன, மூணாவது ஆப்ஷன் பேர்டன் குறவா நீங்கள் படிக்கணும்னா எஸ்டிபிஎம்,
ஓகே. ஸோ எஸ்டிபிஎம் 3 செமஸ்டர் 19 புலன் வரும். படிச்சுட்டு நீங்கள் மலேசியாவில் இருக்கிற எந்த யூனிவர்சிட்டி வேணாலும் நீங்கள் போகலாம். இது மூணாவது ஆப்ஷன். ஆல்ரைட், ஏன் இது கடைசி ஆப்ஷன் தான்? இது ஆக்சுவலி வந்து டெக்னிக் நான் பேசுகிறேன், டஃப் தான், டஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது, டஃப் தான். ஆனால் எங்கள் காலத்தில் நானும் எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட் தான், எங்கள் காலத்தில் இன்னும் டஃப். 2 வருஷம் படிப்போம், ஒரே நாள் ஐ மீன் ஒரே முறை தான் படித்தேன். உங்களுக்கு 3 செமஸ்டராக படிச்சிருக்காங்க, கம்பேரேட்டிவ்லி ஈஸி. ஓகேவா? ஆல்ரைட், நான் இது வந்து பர்டன் குறைவான ஒரு விஷயம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து இப்போ வந்து சில பேர் நினைப்பீங்க, ஓகே ரைட்டு, மெட்ரிகுலேஷன் கிடைக்கல, அசாசி கிடைக்கல, ஆனால் எஸ்டிபிஎம் போக வேணாம்னு நினைக்கிறீங்க, தென் யூ கன்சிடர் ஃபவுண்டேஷன் இன் ப்ரைவேட் யூனி. ப்ரைவேட் யூனியில் ஃபவுண்டேஷன் செய்யறதுக்கு நிறைய ப்ரைவேட் யூனிட்ஸ் இருக்கு இப்போ. ஓகே, ஆல்மோஸ்ட் 13 யூனிட்ஸு 14 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே, ஃபவுண்டேஷன் ஃபார் மெடிக்கல் செய்யறதுக்கு. ஓகேவா? நான் இதில் 2 கேட்டகரி சொல்கிறேன், ஒன்று ப்ரீமியம், இன்னொன்று சீப், அடுத்து குவாலிட்டி. ஆல்ரைட், ஸோ ப்ரீமியமாக படிக்கணும் அப்படின்னா, ப்ரீமியம்னா நிறையா செலவு பண்ணி நிறையா காசு இருக்குது நிறையா படிக்கணும் அப்படின்னா, அசாசி ஸ்டேம் ஃபார் பூமிபுத்திரா, அசாசி ஸ்டேம் வந்து நீங்கள் வந்து இது படிக்க முடியாது, மெடிக்கல் படிக்க முடியாது. ஓகே, அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, அசாசி சயின்ஸ் எல்லாமே நான் சொன்னது மட்டும்தான், நீங்கள் கேட்குறது நான் சொன்னது மட்டும்தான், இந்த அசாசி மட்டும்தான் இந்த மெடிக்கல் டென்டிசி ஃபார்மசி படிக்க முடியும். ஓகே, நான் திருப்பி வரேங்க. ஃபவுண்டேஷனில் வந்து ப்ரீமியமாக இருக்குது, ப்ரீமியம்னா நல்லா விலையாக இருக்கக்கூடியது நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐஎம்யூ, மணிபால், மோனாஷ், தேலஸ், இதெல்லாம் வந்து மெமா மகால். நீங்கள் ஃபவுண்டேஷன் பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து மெடிக்கலோட ஃபீ எவ்வளோன்னு பார்க்கணும். நீங்கள் ப்ரைவேட்னு போயிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கும் ஒரு கேஸ் இருந்துச்சு, நீங்கள் வந்து அடுத்து வந்து அதோட மெடிக்கல் டிகிரியோட ஃபீ என்ன, மெடிக்கலோட ஃபீ. ஏன்னா இப்போ நிறையா ஃபவுண்டேஷன் வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியே கொடுப்பாங்க, ஆனால் இங்கே தான் நீங்கள் மாட்டுவீங்க. மெடிக்கல் ஃபீ, அந்த மெடிக்கல் காலேஜில் இருக்க ஃபீஸ். ஆல்ரைட், ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கணும் இவங்க அஃபோர்டபிலிட்டி தகுந்த மாதிரி. ஆனால் இப்போ இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட லெட்ஸே, உங்களுக்கு பிளான் பி நான் தேடி வச்சுருக்க பிளான் பி இருக்குது, எங்கே வந்து சீப்பாக குவாலிட்டியாக கிடைக்கும் அதே சமயத்தில் பேர்டன் இல்லாமல். பட் இதெல்லாம் வந்து எத்தனாவது ஆப்ஷன், 1, 2, 3, 3வது வேணால் இது 3வது ஆப்ஷன். புரிஞ்சுங்களாங்க? ஓகே, பி வெரி கிளியர் அபவுட் இட். ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து, ஓகே டாக்டர் நான் வந்து ஃபிசிக், கீமியா, பயாலஜிலாம் இதில் வந்து எல்லாம் வந்து, ஆனால் ஒரு சி வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுறது? ஓகே, நீங்கள் வந்து இதில் இருந்தீங்கன்னா, பட் யூ ரியலி வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஒரு வாய்ப்பு இருக்குது, ஃபவுண்டேஷன் செய்யலாம் நான் பண்ணி வச்சுருக்கிறதுல. ஓகே, ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷன் செய்கிறப்ப நீங்கள் ஃபவுண்டேஷன் சயின்ஸ் தான் செய்வீங்க, போலி போட், ஏன்னா யூ லே அவுட் த ஃபவுண்டேஷன் சயின்ஸ். ஆனால் நீங்கள் அடுத்த வருஷம் வந்து உங்களோட எஸ்பிஎம் ரிப்பீட் பண்ணி இந்த சிஏபி ஆகணும். அந்த மாதிரி கேசஸ் இருக்குது, ரிப்பீட் பண்ணி உங்களோட சிஸை நீங்கள் பிஇஸ் ஆகலாம். அந்த சிஏ நீங்கள் பிஏ ஆக்குனீங்கன்னா, ஓகே, தென் ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து நீங்கள் மெடிக்கல், ஃபார்மசி, ஆர் டென்டிஸ்ட்ரி போகலாம். ஆனால் சிஏ வந்து பிஏ ஆக்கும் போல சிலே ரிமைன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை, நான் சொன்னா பயோமெடிக்கல், பயோடெக், அந்த மாதிரி போகலாம். ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா கவர்மெண்ட் நோ சான்ஸ், கவர்மெண்டில் யூபியூவில் பேட்ச் ரிசல்ட் எடுத்துக்க மாட்டாங்க. பேட்ச் ரிசல்ட்னா ஓகே, ரிப்பீட் எடுக்கிறது, உள்ளாங்கன் எடுக்கிறது, இல்லை திருப்பி செய்கிறது தமிழ். ஓகேவா? கிளியரா? ஸோ பேசிக்காக இதுதான். ரைட், நான் இப்போ உங்களோட பர்சனல் குவெஷன்ஸுக்கு வந்துடும். ரைட், எனி திங்னா நான் உங்களுக்கு, ஓகே ரைட், லெட்ஸ் கோ ஃபார் பர்சனல் குவெஷன்ஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ரித்ஹா கோபே விஜா.
ஹலோ சார். ஷுருத்திகா, ஷுருத்திகா, ஷுருத்திகா. உங்களாம் சார் சொப், உங்க பேரண்ட் நிறைய பேரண்ட்ஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். யாங்க பேரை வந்து என்னென்னமோலாம் பண்ணி வச்சிருக்கீங்க, ரெண்டு ஏ ரெண்டு தி, பின்னால் மூணு, ஒரு பையன் இன்னைக்கு தார், THARANEE, எப்படி ஸ்பெல் பண்ணுவீங்க, எப்படி சொல்லுவேம்மா, சித்திகா சொல்லு, THARANEE எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். தரணி. இல்லை ஆம்பளை பையன், தரன். ஓகே, ஏன்னா இன்னும் நியூமரோலஜிக்காக வேலை பண்ணி விட்டுருக்கீங்க பேரண்ட்ஸ். ஓகே, நெவர் மைண்ட். சித்திகா, உன் பிரச்சனை உனக்கு சொல்லு. Sir, I got 8 A+ and 1 A. ஓகே, குட். Okay, my first choice in UP is UPNM and second choice is UPM. Will I get offer from both unis or just one? ஒன் UPNM, ஹவ் யூ ஃபாஸ்டா சத்துல அப்ளை பண்ணீங்களா? ஓகே, டிட் யூ கோ ஃபார் த இன்டர்வியூ ஆல்ரெடி? Yeah. ஓகே, ஸோ சான்சஸ் ஆர் ரைட், ஐ மீன் திஸ் இஸ் யூபிஓ பொறுத்தவரைக்கும், வாட் எவர் யூ அப்ளை யூ ஓன்லி வில் கெட் ஒன். So அண்ட் வாட்ஸ் UPN யுவர் I won't மேரிட் get பாயிண்ட்? 97.04. ஓகே, ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் யூபிஎன்எம்ஸ் மேரிட் பாயிண்ட், கரெக்ட்? Yeah. டிட் யூ செக் யூபிஎன்எம்ஸ் மேரிட் பாயிண்ட்? 80 or 90 something. Right, so it's more than that. So there's high chances that you'll get into UPNM. I won't get UPM then. You will get UPNM. You won't, you might not get UPM. Might, I'm just guessing. Why? Is it a problem for you? No, UPNM offers MD, and I don't know what's the difference between MD and MBBS. I'm an MD. Is it the same? No lah. They can cut using the right hand. We can cut using the left hand. Okay, I'm just kidding. I don't know your. It's all the same. Okay, see, the name of the degree, okay, might vary. MBBS, MBBCH, MD, M. Nariya irukku. Okay, I can show you 14 different MBBB, MBA, MBA lah. Okay, now the qualification, the recognition is the same. So if you do like in UM, if I'm not mistaken, MD. No, you are MBBS. You somewhere else MD. There's one MD here. So it's just the name is different. It used to be Munna vande MD na those who did one those days la, those UPM, 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 you know, no, UPM MBBS is it? UPM MBBS. UPM MBBS. You better check. Never mind. Doesn't matter. All right. It really doesn't matter. And at the end of the day, நீ ஸ்காட்லாண்டில் படிக்கலாம், ஓகே மார்ஸில் கூட படிச்சுட்டு வரலாம், மலேசியாவில் வந்து நீ ஹவுஸ்மென்ஷி ஆரம்பிக்கும் போது உனக்கு 3000 தான் சம்பளம். ஓகே, ரியலி டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ். ஆல்ரைட், நவ யூ ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். Then, if I choose private unis, what about the job opportunities? ஃபார் மெடிக்கல் இஸ் வெரி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யூ கம் பேக், யூ ஹாவ் டு ஒர்க் ஆஸ் அ ஹவுஸ்மேன் இன் த கவர்மெண்ட். ஓகே, த மூமெண்ட் யூ ஹேவ் யுவர் பார்ஷியல் லைசன்ஸ், நீங்கள் முடிக்கிறீங்க, வருவீங்க, அப்ளை ஹவுஸ்மேன்ஷிப் டூரிங் மை டைம். ஓகே, த மூமெண்ட் ஐ கிராஜுவேட், ஐ கேம் பேக், ஐ கிராஜுவேட் ஃப்ரம் பாலி இந்தோனேஷியா, ஐ கேம் பேக். ஓகே, என்னைய 10 நாள் கூட வீட்டில் உள்ள உடனே தூக்கி வேலையில் போட்டானுங்க. இப்போ தே ஆர் சான்சஸ் தட் யூ மைட் வெயிட் 6 மந்த்ஸ், 1 இயர், அதெல்லாம் இருக்கு. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த ஹையரிங்லா. ஓகே, ஐ டோன்ட் நோ வென் யூ கிராஜுவேட், ஐ டோன்ட் நோ த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு. ஓகே, பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர், Housemanship is it will never be abolished. Housemanship is always going to be there. Okay, after your housemanship, right, all of you are equal. As I told you, you can study in Scotland, you can study in Mars, you can even study in your Filipina, whatever not. All right, if you're qualified, you come back here, you will start housemanship, all equal, same playing level field. After your housemanship, then those days we go, we will directly will be a government servant. We started as a government servant, now you're contract basis, right? Then whether they absorb you as a government servant or you can go and work in the private, right? When you work, when you're going to apply in the private or whatever not, really doesn't matter where you graduated from, because at the end of the day, what matters whether you are a safe doctor or not. All right, and it also doesn't really matter adukapra neenga vandu specialist masters apply pannu nenikringa. Okay, so masters apply pannadhukku usually you have to work in the government. Okay, if you want to do masters, you have to work in the government. You must be in the government setup.
few years, 1 or 2 years, you must be in the government setup. Then you apply master's, then you'll go for an interview or entry test and whatnot. Then you'll be accepted into the master's. Irregardless, நீ எங்க படிச்சாலும் மேட்டர் இல்ல. As long as masters apply பண்ணும் போது they look at your SPM again. Okay, when you apply masters, they will look at your SPM again. Whether you நீ கரெக்டாக செஞ்சுட்டு வந்தியா இல்லை எங்கேயாவது குவைத்தே குறைங்க போட்டு வந்தியான்னு. ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அகேன உன்னோட மெடிக்கல் ஸ்கூலில் இருக்க சிஜிபிஏ ரியலி டசன்ட் மேட்டர். ஆல் தி லுக் அட் இஸ் எஸ்பிஎம் ரிசல்ட். அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் அவங்களை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறியா இல்லையானு. நவ் தென் தேர் இஸ் ஆல்சோ பேரலல் பாத்வே விச் இஸ் நவ் பீங் டிபேட்டட். ஓகே, யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் பேரலல் பாத்வேனா. யூ டூ ஓவர்சீஸ் பேப்பர்ஸ் டு டூ பிகம் அ ஸ்பெஷலிஸ்ட். ஓகேவா, கிளியரா உனக்கு? Then, sir, UM offers foundation in size in private ways, right? Can I apply for that? Can, if your father willing to sell his house. How much it costs, sir? Okay, look, see, UM, UKM, எல்லாமே வந்து ப்ரைவேட் வச்சிருக்காங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹேண்டிலிங் சொல்கிறேன். ஃபவுண்டேஷன் அகைன், ஃபவுண்டேஷன் இஸ் நாட் பிக் இஷ்யூ. 10-15,000 அவ்வளோதான் வரும், பிரச்சனை கிடையாது. அங்கே பிரச்சனை வந்து லேட்டு மெடிக்கல் ஃபீ. சி, மெடிக்கல் ஃபீ யூஎம்ல வந்து 290,000. ஐ லாஸ்ட் இயர் ஐ ஹர்ட் 290. ஓகே, நவ் 200, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவாங்க, 290,000. இந்த 290,000 வந்து, ஓகே, பிடிபிடிஎன் வந்து உங்களுக்கு தங்கம் பண்ண போறது இந்த என்டையர் வந்து 25,000 தான். யூ நோ வை? பிகாஸ் பிடிபிடிஎன் எவ்ரி யூனிவர்சிட்டிக்கு ஒரு எலோகேஷன் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ யூஎம் வந்து கன்சிடர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. தே டோன்ட் கேர் வாட் ப்ரோக்ராம் யூ ரன் ஃபார் தெம் இஸ் ஃபார் பிடிபிடிஎன் ஃபார் தெம் யூ ஆர் அ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. திஸ் இஸ் மச் திஸ் மச் ஒன்லி ஐ கேன் கிவ் யூ. Okay, so they only give you 25,000. So this last year I handled the case like that. So they had to come up with another 245,000 whatsoever. Ana private la neenga padikringa appadina your PTPTN can go up to max 250,000. Okay, which obviously will burden less la. But adukku don't go for a medicine that is going to offer you 400,000 500,000 la. Okay, again நான் திருப்பி உங்ககிட்ட இதுலாம் சொல்லிக்கேன், டோன்ட் டூ காலேஜ் ஷாப்பிங். வென் யூ டூ காலேஜ் ஷாப்பிங், வென் யூ கோன் ஆஸ் ஆல் திஸ் காலேஜஸ் தே வில் டெல் ஆல் ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்கைஸ். ஓகே, ஐம் நாட் சேயிங், நான் வந்து அவங்கள தப்பு தவறுலாம் சொல்லலை, அவங்க வேலை அது. ஓகே, அதுக்கு தான் வந்து இங்கே நாங்கள் ஏற்கனவே இதை பண்ணி வச்சிருக்கிறேன். ஐ எம் நாட் அ பர்சன் வில் பை ஆல் த ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்கைஸ்லாம். ஓகே, எங்கே என்ன கரெக்டாக இருக்கும், எங்கே உண்மையை ஜெனுவின் எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதான் பிளான் பி நான் வச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, அங்கே ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இங்கே என்ன, நான் நிறைய பேர் கேட்குறாங்க, நான் அங்கே போகிறேன் இங்கே எனக்கு உள்ள ஸ்காலர்ஷிப் கிடைக்குதுன்னு. இப்போ ஒரு கேஸ் இருக்கு, ஐ டோன்ட் நேம் த யூனிவர்சிட்டி. ஓகே, ஃபவுண்டேஷன் இஸ் ஸ்பான்சர்ட் அம்மா. ஓகே, ஃபைன் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஸ்பான்சர்ட். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியலனா, மெடிக்கல் அவங்க படிக்க போகிறதுக்கு முன்னே, அவங்க ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டாங்க, அந்த யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் படிக்க போகிறதுக்கு, ஓகே, அவங்களோட பேப்பர் அந்த அப்ளிகேஷன் ஃபீ 2,400. அண்ட் அவங்க அதுக்கு முன்னே வந்து அவங்களோட பிடிபிலாம் கணக்கு பண்ணி 22,000 தான் அவங்க அப்ரண்ட்டாக கட்ட வேண்டியதாக இருக்குது. தென் ஷீஸ் ஃப்ரம் B40. இது ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துட்டு அங்கே போயிட்டீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அவங்க வெளியாக முடியாது, ஸ்பான்சர்ஷிப் வெளியாகனா 13,000 திருப்பி கட்டணுவாங்க. நான் இன்றைக்கி தான் கேஸ், ஐ டோன்ட் நோ வெதர் ஷீஸ் ஹியர் இந்த செஷன் என்ன, இன்றைக்கி தான் அந்த கேஸை பார்க்குறேன். ஸோ இது வேறு அதே மாதிரி தான். இப்போ யூஎம் ப்ரைவேட் ஆல்டர்னேட்டிவ் நிறைய பேர் நினைக்கிறீங்க, ஓகே நான் யூஎம்ல படிக்கணும் யூகேஎம்ல படிக்கணும், அது வந்து ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கிளாமர். நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன், கிளாமர் வந்து புரிஞ்சனும் இல்லை. ஓகே, இங்கே தான் வந்து நல்லா லெக்சர் இருக்காங்க, நல்ல லெக்சர், அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா. தேர்ஸ் நோ சச் திங். இப்போ நான் கேட்குறேன், ஐ கேன் ஷோ யூ, ஓகே, த பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆஃப் சர்ஜன், ஓகே, ஹூ ஆக்சுவலி கிராஜுவேட்டட் ஃப்ரம் இந்தோனேஷியா. Who they think that is, okay, now, okay, udunga sila eduth Russia Ukraine la nalladhu illa nu sonanga, ana anga irundha I can show you, all right, anesthesiologist who's the best in Malaysia. It really doesn't matter, coming from a doctor na solren, it really doesn't matter sonna nee mass la kuda poi padikalam, come back here, nee padichitta piragu vela endradhu vera. It all depends on neenga eppadi vela seringa. Oh, nee UM grad, nee UKM grad, idu vandu இந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஒரு ஃபால்ஸ், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தேவையில்லாத கிளாமர் இருக்கு. அன்னைக்கு நம்ப மாட்டீங்கம்மா, யூபிஎன்எம் ஒரு 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 இது கிடைச்சி அவங்க வந்து இன்டர்வியூ போல. ஏன்னா அது யூபிஎன்எம்மா.
ஐ டோன்ட் நோ. அவங்க அவங்கள வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆளுங்க வந்து இங்கே மெடிக்கல் கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டு கடிச்சு போகல. ஏன்னா யூபிஎன்எம் இப்போ நான் என்னன்றேன், மெடிக்கல் டாக்டர் ஆகணும் தானே உங்கள் எய்மு, உங்கள் பிரின்சிபல் வேல்யூ. வேல்யூ வந்து நீங்கள் படிக்கிற படிக்க அது நீங்கள் எங்கே படித்தாலும் வேல்யூ தான்மா. டாக்டரு நீங்கள் கிராஜுவேட் பண்ணுங்க வேல்யூ தான். ஓகே அதான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே படித்தாலும் மறுபடியும் நீங்கள் போகும்போது சம்பளம் சேம் தான், சம்பளம் மாற்றி மாற்றி கொடுக்க போகிறாங்களா உங்களுக்கு? ஓ நீ யூஎம் கிடைச்சி அதான் உனக்கு ஐநூறு வழி கூட, நீ வந்து யூபிஎன்எம் அதான் உனக்கு ஐநூறு வழி குறவுன்னு இருக்கா? இல்லை அப்போ த ஸ்கீம் வேல்யூஸ் இஸ் சேம். அப்போ என்னத்துக்கு இல்லை என்னோட ட்ரீம் வந்து நான் யூஎம்ல படிக்கணும் அப்படின்னு? ஃப்ரெண்ட்ஸ் லெட் மீ டெல் யூ, உங்கள் ட்ரீம் வந்து இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷேலோவாக இருக்கீங்க. லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேம்மா ரித்திகா, புரியுதாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஆ ஓகே இப்போ கிளியராக இருக்கா உனக்கு? ஆ சார், இஃப் ஐ டூ மை ஃபவுண்டேஷன் இன் பிரைவேட், கேன் ஐ கம் பேக் டு கவர்மெண்ட் அகைன்? ஓகே டெக்னிக்கலி கேன், ஓகே அதாவது தேர் இஸ் நத்திங் ஸ்டாப்பிங் யூ, பட் ப்ராக்டிக்கலி யூ திங்க் கவர்மெண்ட்ல படிக்கிறவங்களுக்கே கவர்மெண்ட்ல இடம் இல்லை. ஏன்னா இந்த கவர்மெண்ட்ல வந்து ஸ்பேஸ் குறைவு, சீட்ஸ் குறைவு, அண்ட் நிறைய ஸ்கோப் பண்றவங்க கூட மெட்ரிகுலேஷன் வந்து மொதல் போவாங்க, அப்புறம் அசாசி உள்ள போடுவானுங்க, அப்புறம் மொதல் அசாசி உள்ள போறோம், மெட்ரிகுலேஷன் உள்ள போறோம், அப்புறம் எஸ்டிபிஎம் கடைசியாக போறோம், அதுக்கப்புறம் மிச்சம் இடந்தால் தான் வந்து ப்ரைவேட்டோட உள்ளே போடுவாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஓகே இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், டூ யூ திங்க் மிச்சம் இடம் இருக்கும்னு நினைக்கிறியா? அதான் பாயிண்ட். அதனால தான் இப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎம் யூகேம்லாம் உங்களை புஷ் பண்ணுவாங்க சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவ்க்கு. நீங்கள் ஈவன் இப்போ இப்போ இல்லை, நீங்கள் மெட்ரிகுலேஷன் கிடச்சி மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வரும் போதே உங்களை புஷ் பண்ணுவாங்க பாருங்களேன். ஓகே இல்லை உங்க நீ இன்டர்வியூ பாஸ் தான், ஆனால் நீ சொல்லலாம் ஆல்டர்னேட்டிவ் போகணும்னு சொல்லுவாங்க. ஏன் Why do you think that happens? லெஸ் ப்ளீஸ். அதெல்லாம் இல்லை, மலேசியா யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இப்போ செல்ஃப் ஃபண்டட், அவங்களுக்கு காசு வேணும் ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி நடத்தணும். அதனால அந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து தனியாக ப்ரைவேட் விங்னு வச்சு இந்த மாதிரி ஹை சார்ஜ் பண்ணுறாங்க காசு ரொம்ப, விச் அதே வேல்யூக்கு நீங்கள் வேற எங்கேயும் சீப்பாக செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் படித்து வரும்போது டிகிரி என்ன அவங்க பேர், அந்த பேரை வச்சு அவங்க அந்த மார்க்கெட் பண்ணுறாங்க. அது முக்கியமாக அதில் கல்பீடு வந்து யூஎம், சாரி டு சேலாம் எனக்கு ஆக்சுவலி வந்து பிரச்சனை வரும், ஆனால் நான் இருந்தாலும் சொல்கிறேன் பிகாஸ் ஐ ஐம் கான்சர்ன் அபவுட் யூ. நீங்கள் டிக்டாக்லாம் போகிறீங்க, முக்கியமாக அது யூஎம். ஓகே பயங்கரத்தனமாக நம்மளை கட் அவுட் பண்ணுறாங்க. ஓகே பிகாஸ் நீங்கள் நீங்கள் தான் எல்லாருமே யூஎம் 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 யூஎம்னு உயிரை விட்டு இருக்கீங்களே, அந்த காலம் யூஎம் வேறு. அது வந்து நீங்கள் உங்கள் கவர்மெண்ட்டில் பூந்து பூந்து போனீங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வேறு, இப்போ எல்லாமே வந்து இட்ஸ் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஓரியன்ட். ஓகேவா கிளியராமா? கிளியர் சார், தேங்க் யூ சார். ரைட் ஜஸ்ட் வித் ஸ்ருத்திகா வெரி சிம்பிள், மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எஸ்எஸ்சி அப்ளை பண்ணிட்டீங்க, ஓகே கிடைச்சா அலம் முடியலாம் அலம், ஓகே இல்லைனா ஓகே நம்ம வந்து உங்களுக்கு யார் உங்கள் ஸ்டோரி மேட்டோம் லைக் ஐ கேம் டு டிக்டாக், யா டிக்டாக்லேருந்து நீங்கள் யாருக்கும் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கணுமே, டாக்டர் சஞ்சய். அந்த மாதிரி நல்ல பையன் தான், ஓகே அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே அவர் வந்து உங்களுக்கு பிளான் பி கரெக்டாக எங்கே உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி எங்கே பண்ணலாம்னு உங்களுக்கு பர்சனல் கைட் பண்ணுவார். நீங்கள் காலேஜ் ஷாப்பிங் பண்ணாதீங்க. ஓகே கிளியர் அண்ட் யூ ஆர் குட் ஓகே சார், ஸ்டூடெண்ட், ஐ டோன்ட் திங்க் ஸோ யூ நீட் டு கோ டு ப்ரைவேட், ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே மோஸ்ட் ப்ராபபிளி இட் பி ஆல் செட்டில் ஹியர். ஓகேவா? ஓ எஸ்டிபிஎம் செய்ய மாட்டீங்களா? ஏ SCVM is hard. நத்திங் இஸ் ஈஸி இன் திஸ் வேர்ல்ட், பட் ஓகே I understand what you're trying to say. You don't have to justify that. I understand. Okay? No problem. When there's an easy, better way, okay, fine. Fair enough. Okay? All right. Thank you, sir. Okay, ma'am. Okay. Ravi Maran. Unmute panning here. Hello, sir. And Hello. the mother, and the... என்னோ கண்ணுக்கு மய வாய் இது கோட்டிலாம் வருது, அதை ஆஃப் பண்ண முடியாதா? அது கேமரா ஓபன் பண்ண வேண்டிய தெரிஞ்சது சார். ஆஃப் பண்ணலாமாங்க வீடியோ? என்ன? ஓகே அந்த வீடியோ இதில் ஆஹா சூஸ் அவதார்லாம் வச்சுருக்கீங்களே ரீசெட் பண்ணி. இல்லாட்டி பரவாயில்ல சார். சரி சரி சொல்லு என்ன கதை. இது டாக்டர், திடீர் வந்து ஸ்கூல் கவுன்சிலர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஃபார்ம் சிக்ஸ் பண்ணிவிட்டு அலிரன் சயின்ஸ் எடுத்தால் அந்த மாதிரி இருக்குது,
அந்த ஃபிசிக் கிமியா பயோ சயின்ஸ் சப்ஜெக்ட் எஸ்பிஎம் பார்ப்பாங்களான்னு. தென் அவர் சொன்னார் இந்த மாதிரி என்னது அது வந்து எஸ்டிபிஎம் பார்ப்பாங்க, பட் எஸ்பிஎம் உள்ளது வந்து இங்கிலீஷ் பிஎம் மேத்ஸ் சஜாரா அந்த மாதிரி பார்ப்பாங்கன்னாரு. அது ஆ என்ன படிக்கிறதுக்கு ஆ ஃபார் மெடிக்கல்ல நீ வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமா? ஆர் யூ சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்? தெரியுங்களா? ஆ எஸ் ஓகே, சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல கொஞ்ச நேரம் இருக்கியா? ஜஸ்ட் கிவ் மீ எ செகண்ட். ஓகே. ஓகே, நீங்கள் வந்து ஃபிசிக் கிமியா பயாலஜி வச்சுருக்கீங்க. ஓகே, நம்பர் ஒன்னு ஃபிசிக் கிமியா பயாலஜியில் என்ன என்ன எடுத்தீங்க? லுலுஸ் அத்தாஸ் அண்ட் லுலுஸ் ஓகே, ஃபிசிக் கிமியா பயாலஜி ஏதோ கிரெடிட் இருக்கா? அதுல இல்ல, பட் அது சப்ஜெக்ட் காலேஜ் கிரெடிட் மேல இருக்கு. டி நான் கேட்குறது, வாட் இஸ் யோர் அம்பிஷன்? டாக்டர் ஓகே, ஸோ டாக்டருக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னது? மாஸ் கெட் சி நான் சி இப்போ பி தான் சொன்னேன், பி இப்போ தான் காமிச்சேன். என்னப்பா இது, காமிச்சனா இல்லையா? ஆ கம்சிங் டாக்டர் மல்ல ஸோ மினிமம் என்ன இருக்கணும்? பி பி இருக்கணும். பி இருக்கா? இல்ல ஸோ அப்போ என்ன பண்ணுறது? சோ ரிப்பீட் டாக்டர். ஓகே, நீ டாக்டர் தான் ஆகணுமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் திருப்பி சொல்கிறேன், நான் உங்ககிட்ட திருப்பி சொல்கிறேன், நோ ஹார்ம். அந்த அந்த அம்பிஷன் வச்சிருக்கிறது நோ ஹார்ம். ஆனால் எவ்வளோ உங்களோட ஃபிசிக் கிமியா பயாலஜி? டி டாக்டர். டொங்கி, ஆல் டொங்கி. ஆ ஓகே, ஆல் திஸ் வயல் நீங்கள் டொங்கி தான் வச்சு, ஐ மீன்ஸ் என்ன, ஃபார்ம் ஒன், ஃபார்ம் ஃபோர், ஃபார்ம் ஃபைவ்ல இருந்து ஹவ் யூ ஹெவர் காட் ஏ ஃபார் ஃபிசிக் கிமியா பயாலஜி? நோ டாக்டர் நெவர், நெவர் காட். நெவர். ஓகே, நான் ஹானஸ்ட்லி டெல் மீ, ரிப்பீட் பண்ண என்ன நடக்கும்? கேன் கோ டு கவர்மெண்ட் நை டாக்டர். ஃபர்ஸ்ட் கேன் ஐ கோ டு கவர்மெண்ட், ரிசல்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன்? நோ சேஞ்சஸ். நான் சி நீங்கள் வந்து ஃபோர் 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 ஃபைவ்லாம் நான் ஏபிலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் டாக்டர், இப்போ தான் இந்த இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அப்போ ரிப்பீட் எடுக்கணும்னா கதை வேறு. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ஃபிசிக் கீமியா பயாலஜி நீங்கள் ஸ்கோர் பண்ணதே இல்லை, ஆனால் இப்போ ரிப்பீட் பண்ண போகிறோம், யூ வேஸ்டிங் யோர் டைம். இட் திருப்பி சொன்னேன், இட் டசன்ட் மீன் யூ ஆர் நாட் இன்டெலிஜென்ட், உங்களுடைய உங்கள் பிரெயின் வந்து வேலை மாதிரி வேலை செய்கிற பிரெயின். ஓகேவா, எனக்கு புரிஞ்சாயா என்ன சொல்கிறேன் மாதிரி? சரி, யூ ஆர் நாட், ஏன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ரிப்பீட் பண்ணி, லெட்ஸ் சே நீ முக்கியக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே இருக்கிற ஃபிசிக் கிமியா பயாலஜியும் மெடிக்கல் நீ படிக்கும் போது இருக்க ஃபிசிக் கிமியா பயாலஜியும் இது கம்பேர் பண்ணி, இது கிண்டர் கார்டன் மாதிரி. நீ கிண்டர் கார்டன்லேயே முக்கி மோதி வந்தேனா, ஹவு டு யூ திங்க் கேன் யூ கோப் இன் மெடிக்கல்லாம்? லெட்ஸ் சேலாம் நீங்கள்லாம் பண்ணி மெடிக்கல் போனால் கோப் பண்ண முடியும் நினைக்கிறியா? பி டிஃபிகல்ட். டிஃபிகல்ட், நான் பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன் எத்தனை, நீங்க ஜஸ்ட் கேட்டு எத்தனை பேர் மெடிக்கல் படிக்க போய் ட்ராப் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? பிகாஸ் ஆஃப் திஸ். நான் இது வந்து ஃபெயில் பண்ணவங்கள ஃபிசிக் கிமியா பயாலஜிலாம் ஏ வச்சிருக்கவங்க சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஈஸி. அப்போ உங்கள் ரிசல்ட் வந்து ஒரு இண்டிகேஷன் டெல்லிங் யூ தட் உங்கள் லைன் வேற, அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும் நம்ம. உங்களுக்கு வந்து ஏதோ கிரெடிட் இருக்கா சயின்ஸ் சப்ஜெக்டில்? இல்ல டாக்டர். எந்த சயின்ஸ்லும் கிரெடிட் இல்லை. மேத்ஸ் ஆ மேத்ஸ் வந்து காட் ஏ மைனஸ். ஏ மைனஸ். ஓகே, ஆ அட் மேத்ஸ் அது ஒன் ஃபெயில் டாக்டர். ஓகே, பிசிக் டி, டி ஆ டொங்கி ஆ, ஆ கிமியா டி ஓசு லூலோஸ், ஆ பயாலஜி டி ஓசு டாக்டர். டொங்கி. ஓகே, நவ் ஃப்ரம் திஸ் வாட் ஐ சி இஸ், வாட் இஸ் யுவர் மெரிட் பாயிண்ட்? 50.5 டாக்டர். 51.5 யா. ஓகே, உன்னோட ஏரியாவே வந்து மெடிக்கல்லே இல்லை. ஓகே, உன் ஏரியா எங்கே இருக்குன்னா டெக்னிக்கல், என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இருக்கு உன்னோட உன்னோட குவாலிஃபிகேஷன். புரிஞ்சா அப்போ என்ன சொல்கிறேன்னு? ஓகே, ஸோ ஐ யூ ஓப்பன் அ நாட்? எஸ் ஓகே, ஸோ இப்போ நீ அதை ஃபோக்கஸ் பண்ணு, கம்ப்யூட்டர் அண்ட் என்ஜினியரிங். என்ஜினியரிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பட் வேல்யூ ஹையர். கம்ப்யூட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி டாக்டர்?
நீனே சொல்லு, இப்ப நம்ம எதுல பேசிட்டு இருக்கோம், மெடிக்கல். இப்ப நம்ம எதுல பேசிட்டு இருக்கோம், ஓ, அது கம்ப்யூட்டர் சயின்ஸ், இப்ப இந்த உலகம் என்னதுன்னு ஏஐ. நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் வேர்ல்ட், வாட் ஆர் யூ ஹோல்டிங் இன் யோர் ஹேண்ட், வாட் அ ஹியூமன் கேன் நாட் லீவ் விதவுட் ரைட் நவ், கெஜெட். வாட் இஸ் ஆல் தட் டெக்னாலஜி ஐயா. இப்ப நீ வந்து ஒரு காடி கம்பெனில ஒரு கம்பெனி என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை, ஒரு மெடிக்கல் ஃபீல்டையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவை, பட் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்காட்டி போகலாமா சார்? அவசியமே இல்லை, அது ஸ்கூல்ல இருக்கிறது அவசியமே இல்லை. அதான் சொன்னேன், இட்ஸ் நாட் ரியலி அ யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் ஆல்சோ ரைட். மேத்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கம்ப்யூட்டருக்கு வந்து மேத்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். மேத்ஸ் நீ கிரெடிட்னா டன், யாரா புரிஞ்சா ஐயா என்ன சொல்றேன்னு. எஸ் டாக்டர். ஓகே, ஸோ உன் மைண்டை கொஞ்சம் மாற்றிக்க, அண்ட் பிளான் பி என்னன்னு யோசிச்சு கேட்டுக்க உங்க மென்டர்ட்ட. ஓகே ஓகே டாக்டர். ஓகே கிளியர், பாய். ஆ, பை. விஷாலினி. சாரி விஷாலினி என்னங்க, சாரி சார் வராங்க ஜாப் மேட்மா, இது விஷாலினி இல்லையா, விஷாலினி ப்ரொடியூசர் தானே, சொல்லுங்க. ஓகே, நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ல, ஷோ சாரி வேர் இஸ் விஷாலினி? ஷீ இஸ் ரைட் பிசைட் மீ, பட் ஷீ இஸ் நாட் ஃப்ளூவன்ட் இன் ஆஸ்கிங் கொஸ்டின், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் ஓ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. குட், ஐ எம் கோயிங் டு ஐ எம் நெவர் லெட் யூ வேஸ்ட், பட் ஐ எம் ஆல்சோ ஆஸ் அ மென்டோர், ஓகே, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் கோச்சிங் ஃப்ரம் நவ், புட் ஹர் ஹியர், யூ ஆல்சோ பி தேர். Sure. Come in, come in. You want? Come in, come in. It's hot to do online. Come, quick. Don't waste the time. Ah, see, good. Cannot waste the time. No, you'll be in the screen. No problem. Vishalani? Hi. Hi. Okay? Pasikuma unuke? Vairu pasikuma? Pasiko. Pasiko? Okay? Amma saapta unuku pasi aaruma? Okay? Namba pasi, namba dhaan saapta. Okay? And you're going to, you're no more a kid, amma. Okay, you are going to go to the big bad world out there. So, you must learn how to converse. So, let's start from some familiar face. Am I familiar face to you? Yes? Yeah. You've been following me since Pasa Satu? Yeah. So, I've been talking to you. So, now, உங்க வீட்டில் எல்லாம் வந்துருந்தேன். நான் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் கூட்டாளி தான். உங்கள் வீட்டுள்ளே உட்காந்துருக்கேன். Okay? So, let's start from people that you know. Okay, ma. You ask me the question. What do you want to know? I'm interested in like those the lab kind of job, Okay, good. but like biomedical science, Okay, but good. my qualifications are like for bio I got C plus, Okay. chemistry C plus, but my physics I got donkey. Where you tie the donkey? Where did you... Okay, D. okay, you got a donkey. Okay, fine. You're qualified, Amma. What's your merit point? 64.25. Now let's UPU la உங்களுக்கு diploma in biomedical இல்ல, biotech இருக்கு. ஓகேவா? Now let's check the qualification. I'm not interested in like those plants like that also. Only in human health and all that. Who said biotech is only about human plants and all that? Okay. Eh? Biotech, yes, they also study plants, everything, but they also study human. Biomedical, they only study human. Okay? But what I'm saying is... okay? What I'm trying to say here is... Wait, let me check. Shall I ask Tiger C? Chukup. Okay, fine. Now, உங்களோட way in the UPU ல இல்ல biomedical. But ஆனா UPU நீங்க ஏதோ apply பண்ணணும். ஏதோ apply பண்ணீங்க. First of all, என்ன apply பண்ணீங்க?
எல்லாம் அப்ளை பண்ணாங்க, ஆனா செக் பண்ணப்ப அவங்களோட மெரிட் நன் ஆஃப் இட் லைக் லையா பிகாஸ் இட்ஸ் டூ ஹை வே. 16 ஆல யா ஓகே கரெக்ட். பட் நெவர் மைண்ட் 70 75 எல்லாம் போடுங்க பிரச்சனை இல்லை ஐ மீன் சான்சஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் ஸோ நம்ம பிளான் பி தான் யோசிச்சு ஆகணும் அப்போ உங்களுக்கு ஓகே யூ ஜஸ்ட் மைண்ட் செட் பண்ணிக்கோ வேணா பிளான் பி நவ மெட்ரிக்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லிம் சான்ஸ் ஓகே அசாசி அப்ளை பண்ணி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்சோ ஸ்லிம் சான்ஸ் ஸோ உன்னோட ஆப்ஷன் வந்து டைரெக்டாக வந்து கோயிங் டு எஸ்டிபிஎம் ஆர் ஃபவுண்டேஷன் ஓகே பி வெரி கிளியர் இன் தட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ எஸ்டிபிஎம் ஐ யூ இல்லை சரி ஐ டோன்ட் ஆஸ்க் வாய் ஏன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் விஷாலினி ப்ரொடியூசர் ஓகே நம்ம ஃபாஸ்ட் பண்ண முடியாது நம்ம பிள்ளைங்களை வந்து எஸ்டிபிஎம் மட்டும் தயவு செய்து யாராவது ஃபாஸ்ட் பண்ண நினச்சி ஃபாஸ்ட் பண்ணிடாதீங்க ஓகே அப்புறம் கடைசியாக வந்து அவங்க படிக்காமல் நம்ம தள்ள போட்டுருக்கோம் உங்களால் தான் நான் படிக்க முடியலன்னு ஓகே பி வெரி கேர்ஃபுல் ரைட் அவங்களா படிக்கணும்னா ஓகே தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் அதுவும் நம்ம யோசிக்கணும் ஸோ இந்த சென் இந்த சென்ஸில் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் பிளான் பி ரெடி ஓகே நான் ஹூஸ் யோர் ஸ்டூடெண்ட் மெண்டோர் ஷாமலா. மிஸ் ஷாமலா ஓகே 9 ஜூனுக்கு அப்புறம் ஓகே இந்த பிளான் பி ஃபார் மெடிக்கல் வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக ஒரு எல்லாம் செஷன் வைக்கிறேன் ஓகே பட் யூ ஆஸ் மிஸ் ஷாமலா பிளான் பி மெடிசன் என்ன பயோமெடிக்கலா யா. மெடிக்கல் சொல்லுங்க தென் ஐ வில் கனெக்ட் வித் தென் ஐ வில் அப்டேட் யூ வாட் யூ நீட் டு டூ ஓகேவா ரைட் எனி அதர் கொஸ்டின் பட் வாட் இஸ் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் ஷி ஸ்டடி திஸ் ஓகே பயோமெடிக்கலா பயோமெடிக்கல் லேப் டஸ் இட் லேப் டெக்னீஷியன் டஸ் இட் ஃபால் அண்டர் பயோமெடிக்கல் அது வேற. ஓகே லேப் டெக்னீஷியன் ஓகே அப்ப ஃபார்மக்யூட்டிக்கல் பயோமெடிக்கல் சயின்ஸ் வரும்போது அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் விச் வில் பி பெட்டர். ஓகே லெட்ஸ் சி பயோமெடிக்கலுக்கு என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே எனக்கு தெரியும் பட் ஜஸ்ட் இங்கே படிக்கிறேன் நான் ஒரு ஒரு ஆர்டிக்கல் வச்சுருக்கேன் ஓகே யூ டூ ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் ஓகே யூ பிகம் ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் யூ பிகம் டாக்ஸிகாலஜிஸ்ட் யூ வில் பிகம் பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் ஹெல்த் கேர் சயின்டிஸ்ட் ஹெல்த் பாலிசி ப்ரொஃபஷனல்ஸ் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி என்டர்பிரனர்ஸ் ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா லேப்பு இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல மருந்து கம்பெனிஸ் டெக்னாலஜி ஐ மீன் பயோடெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனிஸ் இங்கே தான் உங்களுக்கு வேலை இருக்கும் ஆர் யூ பிகம் அ லெக்சரர் இன் தட் சென்ஸ் ஆர் யூ பிகம் சயின்டிஸ்ட் பேசிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட் லேப் இன் ஆல் டெஸ்டிங்ஸ் இதுதான் ஸ்கோப் ஓகே ஆனஸ்ட்லி என்னை கேட்டிங்க அப்படின்னா நிறைய ஹையரிங் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆக்சுவலி ஆல்ரைட் பட் எப்பயுமே அங்கே அந்த ஹையரிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ யூ கேன் ஆல்வேஸ் தேர் இஸ் அ வே டு மெனுவர் லைக் பிஸ்னஸ் படிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ஹையரிங் இருக்கும் ஏன்னா எல்லா கம்பெனிலும் இருக்கும் ஓகே இது வந்து மோர் ஆன் நிச் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் மேனுஃபேக்சரிங் ஐ மீன் சாரி கால் சயின்ஸ் இண்டஸ்ட்ரி ஃபுட் ஈவன் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இது எல்லாத்துலையும் வேலை வரும் ஓகேங்களா ஓகே தட் இஸ் வை யூ ஹவ் டு ஸ்டடி ஃப்ரம் ரெப்யூட்டட் பிளேசஸ் ஓகே அதுக்கு ரெப்யூட்டேஷன் இருக்கணும் ஆல்ரைட் ஸோ எங்கே ரெப்யூட்டடாக நீங்கள் படிக்கலாம் இல்லை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா Is it advisable, sir, to pursue this field? இட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அம்மா ஓகே ஃபார் மீ வேல்யூ ஒன் கேட்டிங்க வேல்யூ இருக்கு ஓகே Okay. ஏன்னா மூவிங் ஃபார்வர்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க இப்போ கொண்டாந்து கொரோனா அடிச்சிச்சு யார் அந்த வைரஸ்லாம் கண்டுபிடிக்கிறான்னா இவங்க தான் ஸோ தீஸ் ஆர் த பீப்புள் ஹூ ஒர்க்ஸ் அண்ட் இதுக்கு வந்து எப்பயுமே வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்பயுமே வந்து அது நீட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அங்கே படிச்சுட்டு உங்களுக்கு அந்த வாய வாய விஷாலினி யூ ஹேவ் டு டாக்னா அட் எண்ட் ஆஃப் த டே உன்னோட டிகிரி டசன்ட் மேட்டர் நீ உன் இன்டர்வியூ பண்ணி எப்படி பேசுறது தான் மேட்டர் புரியுதாம்மா ஓகே நீ எவ்வளோ ப்ரோ ஆக்டிவாக இருக்க ஹவு டு யூ ப்ரிசன்ட் யுவர் செல்ஃப் ஹவு டு யூ ப்ரிசன்ட் யுவர் கேஸ் ஹவு டு யூ ப்ரிசன்ட் யுவர் ஐடியா இதுதான்
புரிஞ்சாமா? ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். ஓகே, ஸோ அட்வைசபிளாக கேட்டிங்கன்னா, எஸ் ஐ மீன் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும்னா இட்ஸ் அ நைஸ் ஃபீல்ட், பட் யூ மஸ்ட் பி வில்லிங் டு ஒர்க் ஹார்ட். ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூஸ் அ பயோடெக்னாலஜிஸ்ட், ஹர் எய்ம் வாஸ் டு பிகம் அ டாக்டர். ஓகே, அவங்க எய்ம் வந்து நானும் அதுவும் சேம் ஏஜ்லாம். ஓகே, அந்த கால் சைட்டுன்னு வச்சுக்கங்களேன். ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து படித்து முடிச்சுட்டு, பட் ஐ காட் இன் டு மெடிக்கல் டாக்டர் பட் ஷீ டிடன்ட் கெட். ஓகே, ஆனால் அவங்க வந்து ஷி வாஸ் ஸோ அடமண்ட், நானும் எஸ்டிபிஎம் அவங்களும் எஸ்டிபிஎம்மு. ஓகே, ஷி வாஸ் ஸோ அடமண்ட் ஷி ஹேஸ் டு ஹேவ் டைட்டில் டாக்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைச்சது வந்து பயோடெக்னாலஜி. ஸோ போய் படித்தாங்க, பயோடெக்னாலஜி படித்தாங்க. பயோடெக்னாலஜி படித்தோன்னு அவங்க மாஸ்டர் செஞ்சாங்க, அவங்க கண்டினியூஸாக மாஸ்டர் செஞ்சாங்க. மாஸ்டர் செஞ்சோன்னே நேராக வந்து பிஹெச்டி எங்கே ஆக்ஸ்ஃபர்ட் மாஸ்டர் செஞ்சுட்டு ஷி ஸ்டார்ட் லெக்சரிங் இன் யூஎம். யூஎம் லெக்சர் பண்ணிட்டு இருக்கும் போது ஷி வென் அண்ட் டிட் ஹர் பிஹெச்டி இன் ஆக்ஸ்ஃபர்ட். And then she came back. She came back, started lecturing as a, so she had a title doctor. அப்போ மெசேஜ் திரும்ப மெசேஜ், சஞ்சய் ஐ எம் ஆல்சோ டாக்டர் அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க என்கிட்ட. ஸோ டாக்டர் ஆகிட்டு அப்போ வந்து ஷி ஸ்டார்டட் லெக்சரிங், பிஹெச்டி டாக்டர்லாம் லெக்சர் பண்ணாங்க. பட் 3 இயர்ஸ் லெக்சர் பண்ணாங்க, தென் ஷி குவிட். ஷி ஸ்டார்டட் ஓன் கிளவ் கம்பெனி, மெடிக்கல் கிளவ் கம்பெனி. ஸோ என்ன சொல்றேன்னா, இட்ஸ் ஒன்ஸ் யூ ஆர் எடுக்கேட்டட் அம்மா, உங்களை அதுக்கப்புறம் வந்து உங்கள் உங்ககிட்ட இருக்கு. வாட் யூ வாண்ட் டூ, வாட் யூ கேன் டூ, வாட் இட்ஸ் த வேர்ல்ட் இஸ் அட் யுவர் ஃபீட். ஓகேவா? ஆல்ரைட், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கு. ஓகே, கிளியர். சார் சாரி, நீங்க மாஸ்டர் பத்தி பேசினதுனால நானும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததுல, இஃப் ஷி வாண்ட் டு பர்சியூ மாஸ்டர்ஸோ அதுல வந்து நிறைய அந்த டாக்டர் இதெல்லாம் வருது. ஸோ இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ டாக்டர் இஸ் இட், அதோட டைட்டில் டாக்டரா இல்ல லைக் மாஸ்டர்ஸ் லைக் நீங்க டாக்டர், ஒன்லி பிஹெச்டி தான் டாக்டர் ஆவீங்க. ஓகே, பட் லைக் வாட் ஐ மீன் இஸ் லைக் அந்த மாஸ்டர்ஸ்க்குன்னு வரும்போது லைக் டாக்டர் இன் சாரி ஐ கான்ட் ரிமெம்பர் டாக்டர் இன் திஸ் அண்ட் தென் டாக்டர் இஸ் இன் தட் இன் வரும்போது That is not masters. நோவா. ஓகே After degree, masters. Masters வந்து டாக்டர் இல்ல அவங்க. They cannot, ஓகே ஓகே yeah. Masters முடிச்சோன்னே PhD இருக்கு. ஓகே PhD தான் வந்து after you complete a PhD, you can put Dr. DR of philosophy. ஓ ஓகே But ஓகே it's an option. Biotech வந்து you don't have to do masters. Now, ஒரு இடம் இருக்கு. நீங்க கரெக்டான சிஜிபிஏல கிராஜுவேட் பண்ணீங்க, டிகிரினா டைரக்ட் பிஹெச்டி செய்யலாம். பிஹெச்டி வந்து படிக்கிறது இல்லை, பிஹெச்டி இஸ் மோர் ரிசர்ச் அண்ட் டிசீஸ். ஸோ நீங்க ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணுங்க, உங்க ரிசர்ச் எவ்வளோ பாப்புலர் இருக்கு, எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு, தட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஃபியூச்சர். இது மோர் ஆன் சயின்டிஸ்ட் அம்மா. பாயிண்ட் என்ன, சயின்டிஸ்ட் வந்து வெதர் நான் தான் சொல்றேன், நான் ஏன் வந்து நான் உங்களுக்கு ஒரு உண்மை இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ என்னையெல்லாம் எனக்கு முடியவே முடியாது அப்பா சாமி. நான் ஒன் ஆஃப் த ரீசன், நான் ஏன் வந்து எனக்கு ஸ்பெஷலிஸ்ட் படிக்க வந்து ஆஃபர் கொடுத்தாங்க, ரைட், நான் எடுக்கலை. ரீசன்னா இன்னுமா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி டைப். ஸோ நான் வந்து பிஸ்னஸ் அந்த அப்படியே யோசிச்சு போயிட்டேன். பட் உங்களுக்கு உண்மையாக படிக்கணும்னா கோ ஃபார் இட், யூ கேன் மீன்ஸ் யூ கோ ஃபார் இட். ஓகேவா? அந்த ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனா இந்த ஃபீல்ட்ல போனா ஷுட் பி ஃபைன் ரைட். Yes. இந்த ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபீல்ட்ல தான் போகணும். ஓகே இந்த ஃபீல்ட்ல போனா இல்லை, இந்த ஃபீல்ட் மட்டும் தான் போகணும், வேற எந்த ஃபீல்டும் போக கூடாது. ஓகே ரைட். ஓகே, கிளியர். ஸோ அம்மா அகைன் திருப்பி சொல்றேன், நிறைய பயோமெடிக்கல் ஆஃபர் பண்ற காலேஜஸ் வெளியே இருக்கு, பட் உங்களுக்கு குவாலிட்டி தெரியாது, அவங்களோட பாத்வே அது முடிஞ்சா என்னன்னு தெரியாது. ஓகே, எங்க எங்க என்ன செஞ்சா என்ன வரும்னு தெரியாது. ஸோ ஹோல்ட் யுவர் ஹார்சஸ், டோன்ட் டூ ஷாப்பிங். As Shyamala, I will guide you through Shyamala. Okay? Okay. Thank you so much, sir. Okay, Chit Harthini. Correct, that's what it is. Chit Harthini. Oh, wow. Hi, doctor. Hi. That's what I'm talking about. Chit Harthini. Correct, No, Chit Harthini. CHIT, CHIT. HAR, HAR. அது CHITTHAR. அது ரெண்டு தி ரெண்டு இ, இது என்னமோ நியூமரோலஜி கலப்பம் தானே, உங்க ப்ரொடியூசர் கேட்கணும். ஓகே ரைட், சொல்லுங்க. இல்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் சத்துல வந்து நான் நீங்க சொன்ன அந்த யூகேஎம்ஓடையும் யூபிஎன்எம்ஓடையும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, ஆனா வந்து இந்த செக் பண்ற டைம்ல வந்து எனக்கு என்னோட பேர் லிஸ்டட் இல்ல,
திரும்ப போக முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே ஃபைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெம்முடுகு வந்து எது பேஸ் பண்ணி வரோன்னா உங்கள் பர்ச்சுபான் ரிசால்ட்டும் ஓகே, அதுக்கப்புறம் ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம். ஓகே உங்கள் பர்ச்சுபான் ரிசால்ட் வந்து மேபி இப்போ என்ன ரிசால்ட் உங்களோட கொச்சுபானுடைய எஸ்பிஎம் உடைய இப்போ எஸ்பிஎம்? எஸ்பிஎம்மோட வந்து மேரிட் வந்து 90. வெரி குட். அப்போ நீங்கள் பர்ச்சுபான் இது எஸ்பிஎம் நல்லா செஞ்சுருக்கீங்க. ஆமாவா? ஓகே ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க பிரிச்சுபானோட. என்னோட பிரிச்சுபான் 83. அம்மா 7 மார்க் எழுதுனா அது ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க அர்த்தம். ஓகே வெரி குட், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. பிசிக் கிமே பாலேஜ் என்னது? மூணுமே ஏ. அல்ஹம்துலில்லா. ஓகே ஃபைன் குட் வெரி குட். ரைட் தோத்துல எத்தனை வச்சிருக்க? எல்லாமே ஏ, 9 A's. 9A. ஓகே பிளஸ் மைனஸ் ஏதோ இருக்கா இருக்கு 3 A+ 2 A-. இதில்? BM லிஸ்ட் ஓகே என்ன மைனா மைனஸ் ஓகே. ஏன்னா அது அது பார்த்தீங்கன்னா அது பிளஸ் எடுத்திருந்தீங்கன்னா உன்னோட 90க்கு மேலே போயிருக்கும் உன்னோட. ஆமாவா? ஜிஸ் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, டசன்ட் மேட்டர், முடிஞ்சே முடிஞ்சு. ஸோ இப்போ உனக்கு ஆப்ஷன் என்னன்னு சொல்கிறேன். ஐ நீ எதுலையுமே எல்லாமே ஏ தானே, ஆல் ஸ்ட்ரெயிட் ஏ தானே நீனு? ஸ்ட்ரீட் ஏ. ஓகே லவ் யூ மை குட் கேர்ள். ரைட் யூ வில் கெட், ஐ ஹோப் அண்ட் ஐ ப்ரே, ஐ திங்க் யூ வில் கெட் மெட்ரிகுலேஷன் அம்மா. ஓகேவா? உங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் கிடைக்கும். கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அசாசி வந்து அசாசி சயின்ஸ் படித்தானே போட்டுருக்கு. நான் ஓகேவா? வந்து அசாசி பின்தார் போட்டேன், அசாசி சயின்ஸ் பத்தானியன் போட்டிருக்கேன், அசாசி புருபத்தன் போட்டேன், அசாசி ஸ்டேம் போட்டேன், அசாசி சயின்ஸ் போட்டிருக்கேன். மற்றதெல்லாம் தவளை பக்காய். ஸ்டெம் சயின்ஸ்லாம் வந்து மெடிக்கல் டாக்டர், நீ டாக்டர் தானே படிக்க போகிற? ஓகே அதெல்லாம் தவளை பக்காய், அதுக்கு அது நீ எந்த படிக்க முடியாது டாக்டருக்கு. ஓகே ஸோ நம்ம எய்ம் அஃப்கோர்ஸ் நீ யூபியில் போடுறதுக்காக தான் போடுற. ஸோ இப்போ ஃபாதர் குமாஸ்கி நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இதெல்லாம் ட்ராப் ஆகும். ஸோ சயின்ஸ் படித்தா நீ நம்பர் ஒன்னாக போட்டுரு. அப்புறம் வந்து நீ என்ன போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம கிடைச்சாலும் நம்ம போக போகிறது இல்லை. ஆமாம் தானே? ஓகே ஸோ போட்டுரு. ஓகே ஸோ மெட்ரிகுலேஷன் கிடைச்சோம், கிடைச்சா அது கிடைக்கட்டும், இல்லை சயின்ஸ் பத்தானே கிடைக்கும், இல்லைனா உன் ஆப்ஷன் வந்து எஸ்டிபிஎம்மா ஃபவுண்டேஷனா? எஸ்டிபிஎம் எஸ்டிபிஎம். ஓகே குட், யூ ஆல்ரெடி உன் ரிசல்ட் பார்க்கறதுக்கு நீ செய்யறது முடிஞ்சு ஐ திங்க் கோ ஃபார் இட். ஓகே எந்த ஒரு செகண்ட் தாட் எதுவும் வேண்டாம். ரைட் ஆனால் இஃப் யூ வாண்ட் கோ ஃபாஸ்டர் சீப்பர் தேர்ஸ் அ வே, பட் டோன்ட் வரி அபவுட் இட். அது வரட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஐ திங்க் யூ என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லுது நீ உனக்கு மெட்ரிகுலேஷன் கிடச்சிடும். ஓகே ரைட் எனி கொஷன்ஸ்? செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் அக்கவுண்டிங் இன்ஜினியரிங். சரி நீங்கள் போடுங்க, அக்கவுண்டிங் இன்ஜினியர்லாம் போடுங்க. ஓகே ஆனால் கிடைச்சா போவீங்களா? அதெல்லாம் என்னோட செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் மெடிக்கல் தான். எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட கேட்குறேன், அது கிடைச்சிருச்சுன்னா என்ன போவீங்களான்னு கேட்குறேன். தெரியே டாக்டர், ஆக்சுவலி அவங்க வந்து கன்ஃபியூஸா இருக்காங்க. அக்கவுண்டிங்கும் போக போறேன்றாங்க, இன்ஜினியரிங்கும் போக போறேன்றாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அக்கவுண்டிங் என்ஜினியரிங் இது ஓகே, எப்படி நீங்கள் எதில் ஆசை, எதில் வெறி? ஆசை வேற வெறி வேற. ஓகே ஆசைன்றது வேற வெறின்றது வேற. அக்கவுண்டிங் போனால் அக்கவுண்டிங்க்கு என்ன வேலை, என்ன படிப்பு எதுவும் உனக்கு தெரியுமா? என்ன படிப்பு என்ன வேலைன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ உனக்கு ஆசை இல்லை, அது உனக்கு வெறி இல்லை, ஆசை மட்டும் தான். வேற இன்ஜினியரிங் தான் என்ன என்ன பெரிய என்ன 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 படிப்பு என்ன வேலைன்னு தெரியுமா? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் வந்து கெமிக்கல் மெக்கானிக்கல் செய்யலாம் நினைச்சேன். அதான் அது என்ன வேலை? மிஷின் கூட இருக்கணும். அதான் இஞ்சி தண்ணி விற்கிறது, அதான் இன்ஜினியரிங். இஞ்சி நீர். ஆமா தானே? இஞ்சி தண்ணி. மிஷின் கூட இருக்கணுமா? கூடையை கட்டி பிடிச்சி படுத்துக்கலாமா? சரி இல்ல, மிஷின் கூட தானே வேலை செய்யணும். அது கூட வேலை செய்யல, அது டிசைன் பண்ணுற ஆள் நீ. ஓகே சரி அதான் இப்போ வந்து அது வந்து உனக்கு வந்து ஆசை மட்டும்தான், நாட் வெரி. இல்ல டாக்டர், அவங்க அட்மேட்ஸும் மேத்ஸும் A+ எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் செய்ய ஆசை வந்துருச்சு. அதாம்மா எனக்கும் தான் வந்து சாப்பிட போவேன். ஓகே கோழியை பார்ப்பேன், மீனை பார்ப்பேன், ஊடா இருக்கும். சரி ஊடா சாப்பிடலான்னு போவேன், நான் கூட கேப்பில் கோழி எடுத்து வச்சிருவேன். நார்மல் தானேம்மா, சிலேரு சிலேரு. ஓகே இது வந்து லைஃப்.
புரியுதா ஓகே. ஸோ ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறியா, நான் ஏன் சொல்றேன்னா த சான்சஸ் உனக்கு உனக்கு யூபியில் கிடைக்கும். அசாசி பா சயின்ஸ் படித்தனாலும் வேறு கிடைக்க வாய்ப்பு என்ன, 9A+ இது 9A வச்சுருக்க, வெரி பாயிண்ட் 90, சிலாம்னா அக்கௌண்டிங் கொடுப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. சிலனா வேறு அசாசி ஸ்டேம் கிடைக்கும், அசாசி சயின்ஸ் கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த டைமில் வந்து உட்காந்து பரவாயில்ல இப்படி போயிடலாமா, ஏன் நினைக்கிறேன்னா, நான் இது வந்து எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், சில பேர் வந்து கிரேடு குறவா வச்சுக்கிட்டு நான் அப்படி பண்ணுவாங்க, அந் இந்த அட்வைஸ் வந்து நல்ல ரிசல்ட் வச்சுருந்து உங்களுக்கு அவங்களுக்கு நான் சொல்கிறது, டு நாட் காம்ப்ரமைஸ் இஃப் யூ ஹவ் குட் ரிசல்ட். ஸ்டபனாக இருக்கிற பிரச்சனை இல்லை, என்னவா இருக்கலாம், ஸ்டபனாக இருக்கலாம், நல்ல ரிசல்ட் இல்லைன்னா நீ ஸ்டபனாக இருந்தீங்கன்னா நான் அப்புறம் இருக்கு உனக்கு. எனக்கு இல்லை மேத்ஸில் நான் ஃபெயில் பண்ணிட்டேன், நான் நர்ஸ் தான் ஆகணும்னா அது அது தேவையில்லாத ஸ்டபன், அதெல்லாம் கல்லை கட்டி கடலில் இருக்கிற கேஸு. ஓகே, நீங்கள் வந்து நல்ல ரிசல்ட், அப்போ நீங்கள் ஸ்டபனாக இருக்கும், பட் கொஞ்சம் ரூம் ஃபார் அட்ஜஸ்ட் வச்சுக்கலாம், இது பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் என்ன போடுங்க, கிடச்சோன்னா அப்போ நம்ம பசக்கமாக ஸ்கினி முடிஞ்சோடனே அதோட என் வேலை முடிஞ்சிடல, அதுக்கப்புறமும் கவுன்சிலிங் செஷன் இருக்கும், அதாவது எப்போதுங்களா ஹெபான் வருதே அப்போ செஷன் செய்வேன். எடுக்கலாமா வேணாமா கேட்பீங்களே, எடுக்கலாமா வேணாமா இது பண்ணலாமா டாக்டர் அப்படின்னு கேட்பேன், அதுக்கும் இருக்கேன், டோன்ட் வரி. இப்போ நான் என்னன்னா அதை நான் என்டிசிபேட் பண்ணல, நான் இப்போ நான் டாக்டர் புனிதரை பேசுகிறோம், அந்த டைமில் நம்ம செஞ்சோன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அடிச்சிருமே, எப்படி நம்ம இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் ஒரு டிஸ்கஷன். ஏன்னா உண்மையாக சொல்கிறோமா, மண்டே வந்த மெசேஜை நான் இன்னைக்கு தான் ரிப்ளை பண்ணி முடிக்கிறவால தக்கி பக்கம் இன்னொரு 100 மெசேஜ் இருக்குது. ஸோ ஐ நோ ஓகே, பட் ஐ எம் ட்ரைங் மை ஹார்ட் மை மை லெவல் பெஸ்ட். பை அட் எண்ட் ஆஃப் தி டேம்மா, உங்களுக்கு மெடிக்கல்ன்றது எவ்வளோ நாள் உங்களுக்கு பிடிக்கும்? ஓகே, பிரைமரி ஸ்கூல்லேருந்தே அப்போ மெடிக்கல் அப்படின்னா கோ ஃபார் இட், லெட்ஸ் சி அப்புறம் ரிசல்ட் கிடைச்சோம் என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேவா? ஓகே அம்மா, ப்ரொடியூசர் அம்மா முடியுமா? இல்லை டாக்டர், இன்னொன்று வந்து நான் கொஞ்சம் கேட்கணும். இப்போ வந்து என்னன்னா, இப்போ இங்கே எனக்கு நான் கொஞ்சம் ஸ்கூல்லலாம் வந்து நான் கேட்டிருந்தேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ யூபியில் வந்து எதுவும் கிடைக்காத கட்டி தே ஆஸ்க்மி டு அப்ளை இன் எய்ம்ஸ். எய்ம்ஸ். தே சே தி வில் ரெக்கமெண்ட் ஃபார் த ஃபுல் ஸ்காலர். இஸ் இட் அட்வைசபிள்? ஆ, நான் அதெல்லாம் உங்களுக்கு பண்றேன், விளங்கலை. நான் அதெல்லாம் உங்களுக்கு பண்றேன்ற. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி ஹியர் கோ டு எய்ம்ஸ் த்ரூ மார்க்கெட்டிங் சேனல்ஸ். இல்ல எய்ம்ஸ் மார்க் ஆப்ஷன் மார்க்கெட்டிங் இல்ல, இது புரியுது புரியுது, NGO. அதான் எனக்கு புரியுது, அதெல்லாம் மார்க்கெட்டிங் சேனல் தான் உங்களுக்கு. ஓகே, ஓகே நான் ஒரு பாத்வே வச்சிருக்கேன் உங்களுக்கு அங்க போறதுக்கு, ஏன்னா ஓகே நான் வந்து இது மூலியமா போனால் நான் சில விஷயங்கள் டிமாண்ட் பண்ணுவேன் உங்ககிட்ட, ஓகே சில சலுகைகள் டிமாண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு, அந்த நெகோஷியேட்டிங் பவர் எங்ககிட்ட கொடுக்கறது நீங்கள் தான். இன்னைக்கு வந்து எதாவது சொன்னேன், ஐ திங்க் நான் நேரத்தில் ஷேர் பண்ணேன், அடுத்த வாரம் வெனஸ்டே பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரி வந்து ஆமாம், என்னை கலந்து, கங்க்ராச்சுலேஷன். அது கங்க்ராச்சுலேஷனுக்காக இல்லை, எங்களுக்காக நீங்க பேச போறீங்களே, நல்ல அதுவும் இல்லை, அது வெற்றிகரமாக நீங்கள் வரும்ல. எனக்கு கொடுத்த பவர். இன்னைக்கு ஏன் எங்களை கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்க உங்களுக்கு கொடுத்த பவர், நாங்க உங்களுக்கு, இல்லை நீங்க எங்களுக்கு பண்ற கைட்டு, நாங்க போற பாத்வே கொரைக்கான பாத்வேல போய்கிட்டு இருக்கிறோம். இல்லைம்மா, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிறேன், எப்படி தான் புரிஞ்சுக்கிறேன், இன்னைக்கு ஏன் நீ கூப்பிட்றாங்கன்னா அவங்க தெரியும், இவ்வளோ பேர் நான் கூப்பிட்டா வந்து உட்காடுறீங்கன்னு. அப்போ யார் அந்த பவர் கொடுத்தா எனக்கு? அங்கதான் நீங்கள் கொடுத்தீங்க எங்களுக்கு அந்த பவரை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நம்ம ஒன்றிணைஞ்சு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எய்ம்ஸோட விஷயம் சொல்லணும்னா கேட்டால் சொல்கிறேன், எய்ம்ஸில் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு மொதல் வந்து இது வந்து ஸ்காலர்ஷிப் 50% தான். ஓகே, ஸ்காலர்ஷிப் வந்து 50% தான். ஓகே, மெடிக்கலுக்கு, மற்ற இதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் சயின்ஸ்க்கு வந்து கூட இருந்துச்சு, ஆனால் இதுக்கு வந்து குறவாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அதை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நெகோ சின்ன ஒரு விஷயம் காமிச்சோம், ஸோ தே ஆர் மேக்கிங் இட் 100% ஃபார் மெடிக்கல், பட் ஐ நீட் த பவர்லாம், ஐ எம் நாட் சேயிங், ஏன்னா நம்ம வேற இடத்துலையும் இதை வச்சு நான் வேற இடத்துல நெகோஷியேட் பண்ணுவேன், இன்னும் இருக்குமா ஹாஸ்டல் இருக்குது, சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால் இன்னும் இன்னொரு டீலிங்கில் இருக்கு, நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கேன், லெட் மீ டூ தட் ஃபர்ஸ்ட். ஓகே, தேங்க்யூ. அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைச்சேன், ஒன்று பிகாஸ் முடியும், அதான் இவ்வளோ செய்யணுமா, அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன் ஏற்கனவே உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன், பிளான் பி என்கிட்ட இருக்கிறது, நீங்கள் போய் காலேஜ் ஷாப்பிங் ஃபேம் ஷாப்பிங் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே போதும். ஓகே, ஆல்ரைட். ஓகே, தேங்க்யூ டாக்டர்.
சரியம்மா. பிரஹஷ்யா பாலன். சி ஃபாசா குமார் ஸ்கினியில் வந்து நம்ம ரொம்ப பேச வேண்டியது இருக்கு. ஸோ இப்போ வந்து ஏன்னா அதுதான் மெயின். பிரஹஷ்யா பாலன் சொல்லுங்க. ஹலோ டாக்டர், ஹலோ. ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட் சொல்லிடுறேன். ஐ காட் 7A 3B+. ஓகே குட். என்னோட மெரிட் பாயிண்ட் வந்து 79.47. ஓகே உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டில் என்னென்ன கோர்ஸ் எழுதி போடலாம் யூபியூவில்? யூபியூவில் வந்துமா முதல்ல நீங்கள் பாருங்க, அசாசி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அசாசிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே ஜாப் என்ன அசாசி. ஓகே நீ எவ்வளோமா இது உன்னோட மெரிட்டு? 79.47. ஓகே அசாசி ஸ்டெம். Okay. ஆனால் இந்த அசாசி ஸ்டெம் திருங்கானூரில் படிச்சேன்னா மெடிக்கல் கோர்ஸ் இருக்கா திருங்கானூரில் யூனிவர்சிட்டி முனிஷா திருங்கானூரில்? ஓகே என்ன இருக்குன்னு சொல்கிறேன். சரஜனாவோட சயின்ஸ் பயாலஜி இருக்கு. பை தி வே நீ வந்து எவ்வளோ 7A 3B-ஆ? த்ரீ பி பிளஸ். ஃபிசிக்கிமே படிச்சுனா பியா? இல்ல அதெல்லாம் வந்து ஃபிசிக் கெமி வந்து A-, பயோ வந்து B+. உன் அம்பிஷன் என்ன முதல்ல சொல்லு. டென்டிஸ் இல்லைனா கெமிஸ் ஆகுது. ஓகே அப்போ முடியும். சஜ்ஜன முடிவு சயின்ஸ் கிமியா இருக்கு யூனிவர்சிட்டி மலேசியா திருங்கானூர்ல. ஓகே சயின்ஸ் பிரித்தானியா முதல் போடு. டென்டிஸ் இப்போ வந்து உனக்கு வாய்ப்பு இல்லை யூபியூவில், ஏன்னா அசாசி சயின்ஸ் பிரித்தா நீ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலையா? அப்ளை பண்ணேன். ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து அசாசி பெருபாத்தான் போட்டு யூபிஎன்எம்ல வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். சரி அப்புறம் அதுக்கடுத்து வந்து தம்ஹிடி பெருபாத்தான் பர்கிகியான் சயின்ஸ் யூசி மோட 2வது. உசிம்னா நீ அப்ளை பண்ணிருக்க முடியாத எனக்கு தாயா வாங்க. கொடுத்துருந்தாங்க. நீ பூமி புத்திரா வாங்கி என்ன தெரியாம. இல்ல நான் நீ என்னோட செஷன் ஃபாதர் சத்துல ஜாயின் பண்ணியா இல்லையா? என்ன சொன்ன இவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம பேசாமல் இல்லை தொலைச்சி பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் கிடைக்குதுன்னு வயசு தானே. அங்கே தான் தெளிவாக சார் சி பிள்ளைங்களா சாரா நாம் சாரா காசை தாண்டி எதுவுமே போகாது. ஓகே டோன்ட் டோன்ட் சி டோன்ட் திங் இல்லை பரவாயில்ல எனக்கு ஒரே ஒரு ஒரே மார்க்கு தான் ஒரு அதெல்லாம் சிஸ்டம் கம்ப்யூட்டர் தள்ளி அதெல்லாம் சாஃப்ட்வேர் டக்கு டக்கு டக்குன்னு விளையாக்கிறோம் எல்லாத்தையும். ஓகேவா சரி பரவாயில்ல. ஓகே ஸோ உனக்கு வந்து டென்டிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரே சான்ஸ் இப்போ மெட்ரிகுலேஷன் கிடைக்கும், இல்லைனா எஸ்டிபிஎம் செய்யணும், இல்லைனா ஃபவுண்டேஷன் செய்யணும். ரெடியா? எதுக்கு ரெடி? ஐ மீன் லெட்ஸ் சே டென்டிஸ்ட் ஆகணும்னா மெட்ரிகுலேஷன் மெட்ரிகுலேஷன் கிடைக்கலனா வேற ஃபீல்ட் தான் சூஸ் பண்ணு. ஓகே இஃப் யூ ரெடி டு அட்ஜஸ்ட் அப்படின்னா நீ ரெடி டு அட்ஜஸ்ட் இல்லை அப்படின்னா பரவாயில்ல முடியும். அதான் சொன்னேன் ஃபவுண்டேஷன் செஞ்சு நீ போகலாம். ஓகே என்ன ஒன்று எஸ்டிபிஎம் எஸ்டிபிஎம் செய்யலாம். எஸ்டிபிஎம்க்கு நீ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்படணும் அப்பா அம்மா கஷ்டப்படுத்தாமல் இருந்தால். ஆனால் அதில் ரொம்ப கஷ்டப்படலாம் என்ன மறுபடியும் நீ எஸ்டிபிஎம் செஞ்சுட்டு எவ்வளோ செஞ்சுட்டு நீ சரியாக ரிசல்ட் எடுக்கலாம். புலம் புலம் தந்து அப்பா ஜுக்கா புலம் தந்து செக்கா. ஓகே சார் செக்கா புலம் தந்துவை ஏன்னா அதெல்லாம் டென்டிஸ்டாக வெரி ஹை டிமாண்ட் நான் ரொம்ப ஹை டிமாண்ட். ஓகே ஏன்னா காசஸ் இருக்கிற நாலு யூனிவர்சிட்டி தான் இருக்கு நினைக்கிறேன். ஓகே ஸோ ரொம்ப ஈஸி இல்லை அது அப்பயும் சான்சஸ் ஆர் யூ ஓன்ட் கெட் மைட் அதான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும். ஆனால் எஸ்டிபிஎம் செஞ்சு நீ ட்ரை பண்ண போகிற சேம் ட்ரை பண்ண சப் டு. ஆனால் இல்லை டாக்டர் நான் எனக்கு வந்து டென்டிஸ்ட் வந்து ஒரு ஆசை தான் வெறி இல்லை அப்படின்னா தென் யூ கேன் அட்ஜஸ்ட். ஆசையா வெறியா? ஆசை ஆசைனா ஓகே ரைட் மாற்றிக்க சயின்ஸ் கிமியா. அப்போ வந்து நீ யூஎம்டி ஸ்டாம்ப் போட்டுக்கலாம் எழுதி வச்சுக்க. ஏ அசாசி பிந்தார் போல சத்துல எனக்கு தேர்னப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் டாக்டர். உனக்கு மட்டும் என்னது ஏதாவது ரகசியம் ஒன்று தீய சக்தி எடுத்து வேலை செஞ்சிருக்கோம் நீ
மற்றவங்களாம் கிடச்சி ஒன்றும் கிடைக்கல. ஏன் என்னோட செஷனை சாக் பண்ண செக் பண்ணி கொடுத்துருப்பேனே, செஷன் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன் தானே? சரியவே சரி, நான் சொல்கிறேன் ஹெல்ப் பண்ண நான் வந்துட்டேன். அந்த ஹெல்ப்பை நீங்கள் முறையாக பெற்றுக்கிட்டாலே, இல்லை எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கு எனக்கு டைம் இல்லை, அது வந்து உங்களுக்கு தான் அது அது லாஸு, புரிஞ்சுக்கலாம்? சரி பரவாயில்ல, பழசு பேசி நான் இருக்கு. ஓகே சரிம்மா, நீ வந்து ஆசாசி யூஎம்கேவோட ஆசாசி சயின்ஸ் போட்டேன்னா ஃபேக்கல்டி ஜுருத்ரான் அண்ட் டெக்னாலஜியில் டெக்னாலஜி பயோ இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அது நல்ல இண்டஸ்ட்ரி. ஓகேவா, ஜியோ சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, சயின்ஸுக்கு லஸ்தாரியான்னு ஒன்று இருக்குது, அக்ரோ டெக்னாலஜி இருக்குது, இதெல்லாம் வந்து கெமிஸ்ட் ஜமீன் அண்ட் மக்கானான்னு இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மிட்டு இருக்கோம், பட் நாட் ரியலி கெமிஸ்ட்லாம். ஓகே இது போட்டுக்க, இல்லை பசி தூ, பட் இதெல்லாம் நான் சுசுரான் வந்து அப்புறம் நம்ம ஸ்பாசாக்குமா ஸ்கின்ல செய்வோம், அப்புறம் அசாசி சயின்ஸ் பார்த்தானே நம்பர் ஒன் போட்டுரு. ஓகேவா, ஓகே அது அது ஆட்டோமேட்டிக் நம்பர் ஒன், ஈவன் தோ உன்னோட மெரிட் பாயிண்ட் கூட தான் இருக்கும் அது. ஆமாவா, பட் பரவாயில்ல போட்டுக்க, பிரச்சனை இல்லை. அசாசி அவ்வளோதான் உனக்கு. ஓகே இதுக்கப்புறம் வந்து டிப்ளோமா கிம்யா இருக்கா இல்லையா? ஓகே பாரு, கஜுருத்ரான் கிம்யா 70.30 பாலிடெக்னிக் பார்த்தியா இல்லையா? உனக்கு வரலையா? அம்மா பாலிடெக்னிக்லாம் வேணான்ட்டாங்க, ஆ அதனால நான் செய்தே போகல. இப்போ யூபி அப்ளை பண்ண, பாலிடெக்னிக் அப்ளை பண்ண, எப்படி அப்ளை பண்ணுறது? ஏன்மா பக்கத்தில் தாங்க ப்ரொடியூசர், ஏன் சொல்லுங்க சொல்லுங்க உங்க காரணத்தை சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டாங்க சார். சரி அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நாங்களே ஃபோர்ஸ் பண்ணி யூபிஓ அப்ளை பண்ண சொன்னோம் சார். அப்ப சரி நாங்கள் ஒரு இதாக நாங்கள் சொல்ல சொல்ல இவங்க இது இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே. அப்ப அவங்க நான் சொன்ன, அப்ப நீங்க என்ன படிக்க போறீங்கன்னு மெடிக்கல் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னதோட என்னதுன்னா டென்டிஸ்ட் தான் எங்களுக்கு விருப்பமா இருக்கு படிக்கிறதுக்கு சரி அப்படின்னு நேத்து வரைக்குமா ஸ்கினி பண்ணாங்க சார். அதுல வந்து நிறைய வந்து யூ எடுத்தது அது எல்லாமே வந்து உப்சி யூனிசா அதுதான் அவங்க எடுத்திருக்காங்க. என்னத்துக்கு என்னத்துக்கு யூப்சி யூனிசா என்ன என்ன இது பண்ணீங்க? என்னென்ன கொஸ்டின் சொல்லுங்க. இல்லை யூனிசால டிப்ளமா சயின்ஸ் கஜுருத்ரான் அது போட்டேன். நீ என்கிட்ட சொன்னது கிம்யான்னு சொல்கிற, இப்போ இங்கே கிம்யாவே இருக்கு நிறையா, ஏன் அது அதெல்லாம் அப்ளை பண்ணல? அதுக்கு ஜுருத்ரான் ஜூனூர் அவங்க அது வேணான்ட்டாங்க. கஜுருராவாட்டா? அம்மா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ஓகே என்ன என்ன கன்ஃபியூஷன் அம்மா, நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, எல்லாம் ஒரு பரவாயில்ல, இது நார்மலாக அந்த எஸ்பி ரிசல்ட் வந்தோடனே எல்லாருமே ஒரு மாதிரி எனக்கு கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. ஓகே என்ன ப்ராப்ளம் பாரு, நீ என்ன என்கிட்ட கேட்ட, கிம்யா தானே கேட்ட? ஓகே ஓகே இங்கே பாரு என்ன இருக்குது, கஜுருத்ரான் கிம்யா இருக்கா? கஜுருத்ரான் கிம்யா என்னென்ன கெமிக்கல் இன்ஜினியர், இது நீ கேட்டதா? அதான் சார் அந்த ஜுருத்ரான்னு அவங்க வேணான்ட்டாங்க சார். அதுதானே கேட்டுச்சு, கிம்யான்னு ஐயோ கெமிஸ் ஆக போறேன்னு. சார், மெயினா அவங்க தேடுறது வந்து டென்டிஸ்ட்ன்னு தேடிட்டாங்க. அதுதான் முதல்ல நான் கேட்டேன், டென்டிஸ்ட் வந்து ஆசையா வெறியான்னு கேட்டேன், இல்ல ஆசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொன்னிச்சு. அம்மா உனக்கு வேண்டது தெளிவா கேளுமா என்கிட்ட, நான் அப்பதான் உனக்கு கரெக்டா கைட் பண்ண முடியும் உனக்கு என்ன வேணும். அப்படி டென்டிஸ்ட் இல்லைன்னா டீச்சிங் அந்த மாதிரி ஆசை ஐபிஜி சொல்ல அப்ளை சார். பண்ணியா? ஓகே ஐபிஜி கிடைச்சா கிடைக்க வாய்ப்பு இருக்கு உனக்கு, கிடைச்சா போயிடும். அப்ப அப்ப செகண்டரி ஸ்கூல் மேத்ஸ் டீச்சர் சம்திங் அந்த அது மாதிரினா. வந்து நீ எஸ்டிபிஎம் செய்யணும், ஓ எஸ்டிபிஎம் செஞ்சு டிகிரி செய்யணும், இல்லைனா இங்கே டிப்ளமா செஞ்சுட்டு அப்புறம் டிகிரி கண்டினியூ பண்ணணும். ஓகே அம்மா என்ன சொல்கிறேன்னு, இப்போ நீ கேட்டீஸ்ன்னு இப்போ எங்கே நான் தேவையான தேடி வச்சுட்டு உட்காந்துருக்கேன்.
சார் அப்படியே அவங்க டென்டிஸ்ட் படிக்கிறதா இருந்தா சார், நீங்க சொல்ற அந்த கோர்ஸ் எந்த கோர்ஸ் சார் ஃபீல் பண்றது? இங்க இல்ல, யூபியில டென்டிஸ்ட் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு, டென்டிஸ்ட் இப்ப முடியாது. மாசா சத்துல தான் அசாசி அசாசி பின்தார் மட்டும் தான் உங்களுக்கு வாய்ப்பு டென்டிஸ்ட் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா மெட்ரிகுலேஷன், இல்லைன்னா எஸ்டிபிஎம். இதான் டென்டிஸ்ட் வெரி சிம்பிள், மெட்ரிகுலேஷன் அசாசி பின்தார் இல்லைன்னா எஸ்டிபிஎம். கவர்மெண்ட்ல வேணும்னா, பிரைவேட் இல்லைனா ஃபவுண்டேஷன் தென் எஸ்டிபிஎம், ஃபவுண்டேஷன் தென் டென்டிஸ்ட்ரி. இதான் ரெண்டு வழிமா, ரெண்டு சாரா சொல்றேன். கவர்மெண்ட்னா மெட்ரிகுலேஷன் அசாசி பின்தார் அண்ட் இது சரி நான் இங்கேயே போட்டுறேனே, இப்போ எல்லாருக்கும் படிச்சுக்க யாரெல்லாம் டென்டிஸ்ட் திருப்பி கேட்பாங்க அப்புறம் வந்துட்டு. ஓகே, நீங்கள் டென்டிஸ்ட் ஆக போகிறீங்க, இப்போ உங்கள் சாய்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன். ஓகே, யூபியூவில் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்குது, அசாசி பின்தார். ஆனால் அது பாசா சத்து, பாசா சத்து உள்ளதுனால உங்களுக்கு கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, அப்போ அடுத்து வந்து எஸ்டிபிஎம். ஓகே, எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிகிரிக்கு போகலாம். ஸோ இது ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் யூஎஸ் குறையுது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், லைஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்? ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ டிகிரி ரைட், ஆ சாரி ஆ ஃபவுண்டேஷன் இன் பிரைவேட் தென் டிகிரி இன் பிரைவேட். ஓகேவா, புரிஞ்சுங்களா? இதான் இதான் உங்களோட ஜான். நான் உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் புள்ள வந்து இப்போ சொல்லுது ஓகே, நீங்க சப்போர்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? எங்க சார்? ஓகே, இது கிடைச்சா ஓகே, ஓகே இது கிடைக்கலன்னா இதுக்கு போனோம். பிரைவேட் சப்போர்ட் பண்ண ரெடியா இருப்பீங்களா? அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார், ஏன்னா அவங்க ஏற்கனவே அன்னைக்கு கேட்டுட்டு என்கிட்ட சொன்னாங்க, சோ அதோட ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கேட்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி ஓகே, அதான் கேட்குறேன். ஸோ பிரகாசினியா அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கு தெரியும், அம்மா இல்லையா? அப்போ அதான் கேட்டேன், எனக்கு வெறியா இருக்கு அந்த மாதிரினா வேற, உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஓகே என்ன முடிஞ்சாலும் நீ வந்து எஸ்டிபிஎம் செய்யி. ஓகேவா, வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எஸ்டிபிஎம் செய்யுங்க. ஓகே, மெட்ரிகுலேஷன் கிடைக்கலனா ஓகே ஓகே, தென் யூ கேன் டூ கோ எஸ்டிபிஎம். ஓ எனக்கு என்னன்னா, இப்போ நீ வந்து நீ இதை மட்டும் சொல்லலை, இப்போ நீ வந்து மொதல் என்கிட்ட கெமிஸ்ட்ன்னு சொன்ன, அப்புறம் டீச்சர்ன்ற. சார் அவங்க நிறைய இது அப்ளை பண்ணிட்டாங்க சார். இல்லை அதான் சொன்னேன், இந்த பிள்ளைங்களாம் எல்லாரும் எல்லாரும் கேட்டுங்க, நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்கன்னு மேட்ரு இல்லை, உங்களுக்கு என்ன அப்ளை, உங்களுக்கு என்ன வேணும்ன்ற, அது நல்ல நல்ல ரிசல்ட் இருக்குன்னா உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மேட்ரு. ஓகே, சில பேர் வந்து ஸ்டபன், எனக்கு அதான் வேணும்னு. ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா ஸ்டபனாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து போலி அட்ஜஸ்ட், ஓகேலா நோ ப்ராப்ளம், நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேன். ஸோ பிரஹசின்யா அப்பா இங்கம்மா புரியுது பேர்லாம். ஓகே, அந்த காலத்தில் கவிதா காயத்ரி என்னது என்னது அங்கல அங்காள ஈஸ்வரி மகேஸ்வரி அப்படின்னா சொல்லிக்கிறது இல்லையா? சரி ஓகே, பிரஹசின்யா நீ வில்லிங் டு அட்ஜஸ்ட், ஆமாவா? ஐ யூ வில்லிங் டு அட்ஜஸ்ட்? யா ஓகே தென், ஓகே தென் அதுக்கு வந்து டீச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ. ஓகேவா, இப்போ இந்த எனக்கு இந்த மேட்ரு சொல்லு, நீ நான் இப்போ திறந்து வச்சிட்டேன், இந்த கெமிஸ்ட்ரி வேணுமா வேணாமா? கெமிஸ்ட்னா லேப்ல வேலை செய்வாங்க அவங்க தானே சார், வேற யார் சொல்ற இப்ப நீனு? அவங்க தான் சொல்லுங்க. இப்ப நான் மட்டும் என்னத்தை உன்ட்ட காமிச்சேன்? அந்த மாதிரி சொல்லிருக்க சொல்லிருக்க வேறு கை சுடுத்தான், ஓ நீ இன்ஜினியரா, இன்ஜினியரா கையில கிரீஸ் எல்லாம் இருக்க மாதிரி ஏன் இருந்தா என்ன இப்ப? ஐயோ பாருங்க, ஜுரு டெக்னிக் ப்ராசஸ் டிப்ளமாலா, இது டிப்ளமா சொல்றேன் அப்படின்னா ப்ராசஸ் இன்ஜினியர்னு வச்சுக்க. ஓகே, புகாவை பஞ்சினடி அசிஸ்டன்ட் ரிசர்ச் புகாவை புங்க மக்மால் கோவலம் குவாலிட்டி அலம்ஸ் கிட்டார். ஓகேவா, இது வந்து டிப்ளமா, டிகிரினா அது அப்படியே கொஞ்சம் மாறும்ல இதே இதில் புரிஞ்சா? ஓகே ஓகே,
ஆசா சிஸ்டம்லாம் போட்டுக்க பாரு, இங்கே அடுத்து இருக்கு இவனுக்கு, இன்னும் இருக்கு பாரு, டெக்னாலஜி கொஞ்சம் தான் கிமியா துன்னு சேனான் யூடிஹெச்எம்ல இருக்கு. ஓகே தேடா மக்கள் மாற யோக ரலோன் கிருஜா பொண்ணு ஜுருத்ரா சீசா கிமியா மக்மால் கிமியா புங்கச ப்ராஜெக்ட் மக்மால் கிமியா இருக்கா அதானா? இதெல்லாம் இதுக்கு தான் உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் படிக்க மாட்டேன், இதெல்லாம் படிச்சது இல்லை தானே, இதை தொட்டி தொட்டி பார்த்தது இல்லை தானே இல்லைங்க சார், அதெல்லாம் எடுத்து பார்க்கல சார். அவங்க நீ? இப்போ ஜூன் பண்ணோடனே அதெல்லாம் வந்து இன்ஜினியர்னு சொல்லிட்டாங்க சார். இல்லை இது பாயிண்ட் என்ன, இந்த பிள்ளைங்க எல்லாம் தான் ஓகே, உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்கு. இப்போ நான் மட்டும் எங்கேருந்து இங்கே பார்த்து கக்கிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? இங்கேருந்து தான் இதை பார்த்து தான் நான் கற்றுக்குறேன். நீங்கள் உங்களோட லைஃபுமா, நான் ஏன் உங்களுக்கு, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நான் ஏன் உங்களுக்கு உங்களோட உங்களை விட நியாயம் ஆகணும், ஆர்வமாகணும், நீங்கள் தான் உங்கள் மேலே ஆர்வமாகணும். அம்மாவாலியா பாருங்கள். இது அடுத்து வந்து யூஎம்பிஎஸ்சி கொஞ்சம் தானே கிம்யா, இங்கே பாருங்கள் ஷரத் ஆம்னா என்ன, நான் இதுக்குமே பார்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஷரடுவானா என்ன, கம்போஸ் எங்கே, கத்திரோப்பான் என்ன கேட்குறானுங்க, யூரான் என்ன, எல்லாமே இங்கே இருக்கு பாருங்கள். ஜெங் ஜெங் இல்லையா, தேட மக்களும் மாட்டா தேடணுமா கண்டி. இதில் வந்து எப்போ லேட்டஸ்ட் சாங் வெளியே வந்தது அப்படிலாம் பார்த்து தேடுறீங்களா இல்லையா? ஆ கேனலா ஓகே புரிஞ்சா மேம், முழு ஒழுங்காக டிசைஸ் செய். ஓகே ஓகே சார். வேறு கேள்வி? சார் அப்படி அவங்க வந்து டீச்சரா அப்ளை பண்ணோம்னாக்கா எப்படி சார்? அவங்க தான் அப்ளை பண்ணிட்டாங்க ஐபிஜியில், அது ஸ்காலர் ரெண்டாவோட தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க சார். நான் ஸ்கூலண்டானா என்ன? இல்லை இல்லை, நான் கேட்குறேன் சார். அப்படி யா ஸ்காலர் உங்க ரெண்டா காரணம் சொல்லுங்க, ஏன் ஸ்கூல் ரெண்டா ஸ்கூல் மனுங்க என்ன வித்தியாசம், உங்க மைண்ட்ல இருக்க காரணம் என்னன்னு சொல்லுங்க, அது சரியான காரணமோ கரெக்டான ராங்கான காரணமோ சொல்றேன். சார், ஸ்காலர் ரெண்டானா சம்பளம் வந்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டேனே சார். இவங்க தான் ஓ சார். ரெண்டானா கம்பளம் குறைவு ஆமா திங்கிறோம், ஓ திங்கிறோம் சார், ஓகே ஆமா ஆமா எல்லாம் சார். புரிஞ்சுங்க. ஸ்கூல் ரெண்டா ஸ்கூல் மனுங்க அங்க வேலை செய்ய போற டீச்சர் ஓகேங்களா, டீச்சர் ஆமா சார். வந்து லைக் அ டாக்டர் லைக் எனி அதர்ஸ் ஒன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலையை பொறுத்தவங்க நீங்க அப்ளை பண்ணி போறீங்கன்னா ஓகே, நீங்க கிரேட் அம்பாப்புல சத்து டிகிரி வச்சிருந்தீங்கன்னா, டிப்ளமோ வச்சிருந்தீங்க டிகிரி கிரேட் டோப்ளோ சிம்பிளன் ஓகே, கிரேட் அம்பாப்புல சத்து டிகிரி, அது வந்து நாங்க மெடிக்கலா இருக்கும் போது யூடின்னு சொல்லுவாங்க, எங்களோட கிரேட் வந்து யூடி பாப்புல சத்து, நாங்க டிகிரி வச்சிருக்கனால. நீங்க வந்து டீச்சிங்னா டிஜி அம்பாப்புல சத்து, சம்பளம் சேம் அம்பாப்புல சத்து. மலேசியாவில் வந்து எந்த கவர்மெண்ட்ல நீங்க இமிக்ரேஷன் கஷ்டமா இருக்கலாம், இல்லை என்னது மத்திய ரொம்ப சும்ம மனுஷன் லோவர் மனுஷன் எங்க வேலை செஞ்சாலும் அம்பாப்புல சத்துனா உங்க சம்பளம் தங்க கட்டி சேம். அது நீங்க ஸ்கூல் ரெண்டா வேலை செஞ்சாலும் சரி, ஸ்கூல் திங்கில் வேலை செஞ்சாலும் சரி, பிரலியன் ஸ்கூல்ல வேலை செஞ்சாலும் சரி, அண்டர் கிரவுண்ட்ல வேலை செஞ்சாலும் சரி, புரிஞ்சாமா? சம்பளம் வித்தியாசம் இல்லை, அம்பாப்புல சத்து, அதுக்கப்புறம் அம்பாப்புல அம்பான், அப்புறம் அம்பாப்புல அப்பான், அப்புறம் லிம்மாப்புல டுவா, அப்புறம் லிம்மாப்புல அம்பான், அப்புறம் ஜூசான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நீ ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கறனால சம்பளம் வித்தியாசம் இல்லை அந்த காலம் அதெல்லாம். ஏன் ஏன் உனக்கு தெரியலன்னு சொல்லு, ஏன்னா இது ரிசர்ச் பண்ணல நீ. ஆமாங்க சார், உண்மைதான் சார். அதெல்லாம் வந்து நம்மளே புஷ் பண்ணி யூபிஓ அதெல்லாம் உங்களோட ஃபேஸ்புக்ல ரொம்ப பார்த்து சொன்னவாசி அவங்க அதெல்லாம் அப்ளை பண்ணாங்க சார். ரிசர்ச் பண்ணல பிள்ளைங்களா, இது உங்கள் எதிர்காலம், உங்கள் எதிர்காலத்தில் ரிசர்ச். ரிசர்ச் நீங்கள் எங்கே தெரியுமா பண்ணுறீங்க, எல்லாருமே போய் ப்ரைவேட் காலேஜில் கேட்டு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டுக்கிறேன், அதை அந்த ரிசர்ச் நினச்சிக்கிறீங்க. ஃபீஸ் ரிசர்ச் அதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், உங்கள் இண்டஸ்ட்ரி பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் எதை படிக்கணும்னு நீங்கள் அதை போய் ரிசர்ச் பண்ணிக்கங்க, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த போலீஸ் இந்த போலீஸ் தொல்லை எனக்கு தாங்க முடியல, நான் போலீஸ் ஆகும் போலீஸ் ஆக போகிறேன், நானும் ரவுடி நானும் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டம் சுற்றிட்டு வெளியே கிடக்குது. போலீஸில் எத்தனை ரேங்க் இருக்குன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நான் போலீஸ் ஆக போறேன்றான். அதுக்கு நான் போலீஸ் படிப்பு வேற வெளியே அதாவது ஒரு கூட்டம் வெளியே பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியில் வச்சு ஏமாந்து சுற்றிட்டு கிடக்குறானுங்க, கடுப்பில் ஆமாம் சார். தான் இதெல்லாம் சொல்லி தான் எனக்கு என்ன பண்ணுறது, கடுப்பு தான். என்ன பிள்ளைங்க போய் மாட்டிக்கிறாங்கம்மா, நம்ம பிள்ளைங்க தான் ரிசர்ச் பண்ண மாட்டேங்க. இது சம்திங் தட் யூ வாண்ட், நான் பிசினஸ் மேன் ஆக போறேன், சரி என்ன பிசினஸ் ரிசர்ச் பண்ணியா எவ்வளோ என்ன என்னன்னு சொல்லுங்க, டோன்ட் சிம்பிளி சே அவுட் ஆஃப் திங், வாயில் வரதெல்லாம் அடிச்சு விட்டாதீங்க. உங்களுக்கு இல்லை சார் நான் இதில் வெறியா இருக்கேன்னா உங்களுக்கு ரிசர்ச் இருக்கணும், ஓகே இது இது சார் இதான் 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 பட்டு 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 ஓகே ரைட், அப்போ நான் கான்ஃபிடன்ட் ஆவேன். சி ஐம் நாட் டெல்லிங் அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும் சொல்ல மாட்டேன், நீ ரிசர்ச் பண்ணி நேற்று கூட என்கிட்ட ஒரு பிள்ளை வந்து ரிசர்ச் பண்ணி சொன்னிச்சு, ஓ ஓகே ரைட்டு, அதுக்குன்னு நான் சில விஷயம் கற்றுக்கிட்டேன்.
அப்போ உங்க அது ஆர்வம் எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஆர்வமா நீ சொன்னீங்கன்னா நீங்க வந்து வாழ்க்கையில எங்கேயோ போயிருவீங்க. ஓகேவா? ரைட், முதல் முடிவு எடுங்க, உங்களுக்கு என்ன வேணும், பல்லு கொடுங்க தான் வேணுமா இல்லை வந்து என்ன வேணும் உங்க முடிவு எடுங்க. ஓகே, ஆனால் டென்டிஸ்ட் இஸ் எ குட் ஜாப்லாம். ஓகே, ஈஸியாக நாங்களாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், எங்களுக்கு நாங்களும் டாக்டரு, அவங்க 8 to 5 தான் வேலை செய்வாங்க, டாக்டர் தான். எங்க ப்ரைவேட் போனால் எங்களுக்கு சம்பளம் குறைவு, அவங்களுக்கு சம்பளம் கூட, என்ன பண்ணுறது. ஆனால் படிக்கிறதும் அவங்களோட வேலை, டென்டிஸ்ட் படிக்கிறது மெடிக்கலோட கொஞ்சம் வேலை. ஓகேங்க சார். சார் ஓகே, அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் அந்த டென்டிஸ்ட் வந்து ஒன்னே மெட்ரிகுலேஷன் செய்யணும், அப்படி இல்லைன்னா எஸ்டிபிஎம் செய்யணும் சார். ஓகே ஹரியோ. ஓகே, ஓகே சார். ஆல்ரைட், பை பை, குட் நைட். பை சார். தேங்க் யூ சார். ஆனந்த சூரியன், ஆனந்த சூரியன், நைஸ். ஆனந்த சூரியன் அன்மி பண்ணிக்கியா? ஆனந்த சூரியன் அன்மி பண்ணு, ஓகே, ஹாய் சார். சொல்லுங்க. ஆனந்த சூரியன் சார், நல்லது. இப்போ வந்து என்னோட கோர்ஸ் வந்து இப்போ நான் டயட்டிஷியன் ஆகணும் வருது சார், நியூட்ரிஷன் டயட்டெடிக்ஸ். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ என்னோட மெரிட் பாயிண்ட் வந்து ஒரு 85.17 இருக்கு சார். அசாசி தான் பையன் உனக்கு, உனக்கு அசாசி சயின்ஸ் பிரச்சனை செஞ்சு நான் பண்ணாரு, நியூட்ரிஷன் டயட்டிஷன். பிரச்சனை என்னன்னா யூபியூல வந்து டிப்ளமா அதுக்கு இல்லை. ஆமாம், அதை பார்த்தேன். ஓகே, உன்னோட ஆனால் நீ என்ன பண்ணலாம்னா யூபியூவில் நீ அப்ளை பண்ணுறதுக்கு யூபிஎம்ல கொண்டாரு டயட்டிஷியன் இருக்கா? லெட் மீ செக். கொஞ்ச நேரம் இது வேற. ஸோ அசாசி சயின்ஸ் படித்தானே நம்பர் ஒன். ஓகே சார். ஏன் அதை போட சொல்கிறேன், பை தி வே வாட் இஸ் யோர் மெரிட் பாயிண்ட்? 85.17. ஸ்டில் லெட் பி ஹையலாம் அங்கே, பட் நே மைன் போட்டிடலாம் நே மைனா. ஏன்னா யூபிஎம்ல பேச்சுலர் சயின்ஸ் டயட்டிக் இருக்கு, டயட்டிக். ஓகே. ஓகே, ஸோ சயின்ஸ் படித்தானே அசாசி போட்டினா யூபிஎம் நீ படிக்கலாம். இது நியூட்ரிஷன்ஸ் நான் படிக்கிறேன். அடுத்து வந்து நீ எங்க போடலாம் அப்படின்னா போடு, ஏன்னா மக்கனா இருக்கு, பட் டசன் நத்திங் நியூட்ரிஷன்ல. ஸோ உன்னோட சேவர் சைடு வந்து யா யூ எக்ஸப்ட் ஃபார் யூ ஹோப் ஃபார் வாட் யூ கால் மெட்ரிகுலேஷன். வாட்ஸ் யோர் டேவா? 8 days sir. 8 days. 3 2B+1C+. ஏன் 3 A கிடைக்கல, வித்து முடிஞ்சா நீ போறதுக்குள்ள? அது ஒண்ணு தமிழ் பி பிளஸ் அண்ட் சஸ்திரா சஸ்திரா தமிழ் ஏ எடுத்து அந்த தமிழ் பி பிளஸ் எடுத்து. ஏய், செக் பண்ணியா இல்லையா? இன்னும் இல்லை சார். பண்ணு பண்ணு. ஓகே ஓகே. தமிழ் ஆனா இது லிட்ரே, இது இலக்கியம் வந்து. சாரி. சரி, அப்புறம் பி எதுல வச்சிருக்க? பிஎம் சார், பி பிளஸ். ஓகே, இன்னொரு பி. ஓ, அதான் சம் தமிழ்ல சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் ஏவா? சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் ஏ. நூத்ரி சி என்ன சொல்றீங்க நீங்க? டயட்டிக்லாம் யூனிசால இருக்கு, யூடிஎம் நம்ம பாய்க்க முடியாது, யூபிஎம்ல இருக்கு, யுஎஸ்எம்ல இருக்கு, ரெண்டு இடத்துல தான் இருக்கு. நீ நம்ம போறது வந்து 3 இடத்துக்குள்ள போகலாம், யூபிஎம் ஐ மீன் டிகிரி ரேட்டா,
ஓகே. யூபிஎம், யூகேஎம், யூபிஎம், யூகேஎம், யூஎஸ்எம், யூனிசா, நாலு இடம்லாம். ஓகே, ஸோ வி ஹோப் ஃபார் மெட்ரிகுலேஷன். ஓகே, இஃப் டோன்ட் கெட் தென் யூ வோன்ட் கெட் எனி திங் இன் யூபியூ. அசாசி சயின்ஸ் பார்த்தானே நீ கிடைச்சா வெரி குட், அது கிடைக்கலாம் என்ன பண்ணுவேன்? கிடைக்கலனா இப்போ ஐ ஹோப் எஸ்டிபிஎம். சோ ஒன்னு பேசலாம். எஸ்டிபிஎம். ஆ ஓகே கே. ஓகே, யூ ஆர் பிக்ஸ் ஆன் இட் ரெடி. ஆ லைக் இப்போ அசாசி இது கிடைக்கலாம் மீன்ஸ் நம்ம எஸ்டிபிஎம்ல போலாம் மேபி. ஓகே, உன்னோட செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து இஃப் கெமிக்கல் என்ன? இன்ஜினியரிங் ஓகே சார். கெமிக்கல் இன்ஜினியரிங் சார். அது போட்டு ஏன் நிறைய இருக்குங்க ஆ யூபியூ பாக்கெட்ல, சரி யூபியூல கெமிக்கல் இன்ஜினியரிங் போட்டு கிடைக்கும், ஓகே குட் தான் அதுவும். அப்ப தென் தென் டென்டிஸ்ட்ரி எப்படி சார்? டென்டிஸ்ட்ரி ஒன்னா தெரியும். என்னது டென்டிஸ்ட்ரி ஓகே அப்படி டென்டிஸ்ட்ரி ஓடத்தீங்களா அப்படி? இப்போ நம்ம டென்டிஸ்ட்ரி போட கூட அசாசி பர் தனியா தான் ஃபர்ஸ்ட் போடணுமா அப்படி சார்? டென்டிஸ்ட்ரி தான் இப்ப தானே சொன்னேன் முடிஞ்சு போச்சுன்னு, ஆமா அதான் சொன்னேன் உனக்கு என்ன வேணும் முதல் முடிவு. உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நியூட்ரிஷன், செகண்ட் சாய்ஸ் டென்டிஸ்ட்ரியா? இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து டயட்டிஷியன், செகண்ட் சாய்ஸ் வந்து கெமிக்கல் இன்ஜினியர். அப்ப டென்டிஸ்ட் இப்ப எங்க போச்சு? ஆ டயட்டிஷியன் தான் ஃபர்ஸ்ட். டயட்டிஷியன் இல்ல டென்டிஸ்ட்ரின்னு சொன்னியா? டென்டிஸ்ட்ரி சொல்லியா நீ? டென்டிஸ்ட்ரி நார்மல் சார், நார்மலா அது ஆசை இருக்குல்ல அதுவும் டென்டிஸ்ட்ரி மட்டும் தான். மத்ததுல அந்த பேஷன் தான் வந்து நேரம் நியூட்ரிஷன் டயட்டிஷியன் அந்த சார். சரி சரி ஓகே. ஸோ இப்போ இதான் உனக்கு சாய்ஸ், இப்படி தான் பண்ண ஆ முடியும். இதான் சார். ஓகே, லெட்ஸ் ஹோப். ஃபவுண்டேஷன் செஞ்சு போகலாமான்னு கேட்டீங்கன்னா முதல் நீ முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு சார், அதெல்லாம் எப்படி சார்? இருக்கு, ஆனால் நியூட்ரிஷன் டயட்டிஷியனுக்கு எங்கே இருக்குன்னு நான் தேடணும், ரொம்ப குறவா. ஐ ஹவ் லெஸ் ரிக்வெஸ்ட், நான் ரொம்ப தேடலை, தேடி வைக்கிறேன். முதல்ல நீ இது பண்ணு. ஓகே ஓகே, முதல்ல நம்ம யூ ஹோப் ஃபார் திஸ் தென் வி சி ஆஃப்டர் யோர் ஹிபான். ஓகேவா? ஓகே. ஓகே, குட் நைட். ஷாலினி கேமரா ஆன் பண்ணல, சாரி. ஸ்கிப் துர்கா, அன்ஃபார்ச்சுனேட் ஷாலினி கேமரா ஆன் பண்ணாம அவங்களோட வாய்ப்பை இழந்து விட்டாங்க. ஓகே துர்கா, நீங்க சொல்லுங்க. வணக்கம் சார். சார் அன்னைக்கு என்னோட ரிசல்ட் நான் சொல்லியிருந்தேன், 5 A's வச்சிருக்கேன்னு. அப்புறம் பயோ கிம் ஃபிசிக்கும் வந்து பி வச்சிருக்கேன், கிமியா வந்து C+, அட்மெட்ஸ் வந்து D. ஓகே, அப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க மெடிக்கல் சைடு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னீங்க. ஸோ பயோடெக் பயோமெடிக் அப்படிதான் நீங்க எனக்கு சொன்னீங்க. நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த யூபியூ பாக்கெட்ல. ரேடியோகிராஃபி வந்து டிப்ளமா ரேடியோகிராஃபிக்கு வந்து பண்ணேன் சார். ஷரத் ஆம் ஷரத் ஹாஸ் எல்லாம் பார்த்தேன். ஷரத் ஆம் வந்து BM அண்ட் செஜாரா வந்து இ வச்சிருக்கணும் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. ஷரத் ஹாஸ்ல வந்து பயோ ஃபிசிக் மேத்ஸ் அண்ட் BI வந்து C-னு போட்டிருந்துச்சு. பட் ஐ ஹாவ் பயோ அண்ட் ஃபிசிக் B, மேத்ஸ் A, சாலிட் A, அண்ட் BI வந்து B+ வச்சிருக்கேன். சோ இப்ப நான் அதுக்கு அப்ளை பண்ணலாமா? பண்ண உன் சுக்கு சார் தானே நீ? பட் மெரிட் பாயிண்ட் தானே சார் அங்க இதா இருக்கு, அதான் ப்ரோ யோசிக்கிறேன். மெரிட் பாயிண்ட் 70.76 இங்க வந்து 86. அதுதான் சார். பட் ஷார்ட் ஆர்ம் ஹாஸ்னா ஓகேவா இருக்கு, அதெல்லாம் வந்து சுக்கோப்பா இருக்கு எனக்கு. நான் அதெல்லாம் சர்ச் பண்ணேன், ஏன்னா காலையில இருந்து உட்காந்து அதை பண்ணிட்டு நான் இருக்கேன். ரியாலிட்டி சொல்றேன் உங்ககிட்ட, அதான் சொன்னேன் நான் ஏற்கனவே சொன்னேன் செஷன்ல. ஷரா ஆம் ஷரா ஹாஸ் நார்மலா லெப் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் வந்து நீங்க மெரிட் பார்ப்பீங்க. ஓகே, இந்த மெரிட் வந்து என்னத்தை குறிக்குது அப்படின்னா, ஓகே புறாத்து பேருங்க, புறாத்து மெரிட் என்னன்னா போன கடந்த வருஷத்துல ஓகே யார் என்னென்ன பாயிண்ட்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணாங்க, ஓகே அதோட புறாத்து, புறாத்துனா மேபி 95 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிருக்கலாம், 75 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஓகே ஏறக்குறைய வந்து 86 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இது. ஓகேங்களா? அந்த கணிப்பு முக்கால்வாசி நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏறக்குறைய இப்போ 87, 88, 89, 90 இருக்கவங்க இது அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஹையர்.
ஏன்னா இந்த பாப்புலாரிட்டியும் அது குறிக்குது, எவ்வளோ பாப்புலர் இந்த கோர்ஸ். ஸோ எல்லாம் அப்ளை பண்ணுறாங்க, அந்த எவ்வளோ சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து யார் அந்த மெரிட் போட்டு, முதல்ல எல்லாருமே லெப்பாஸ், எல்லாமே ஷேராக லெப்பாஸாக இருப்பாங்க. அப்புறம் மெரிட் வச்சு தான் வந்து உங்கள் ரேங்கிங் பண்ணணும் உங்களை. இப்போ லட்சம் 50 சீட் இருக்குது, 100 பேர் லெப்பாஸ் ஷேராட்டு, அந்த ஃபர்ஸ்ட் ரேங்கிங் 50ல இருக்கவங்களுக்கு வந்துடும். புரிஞ்சா? ஸோ உன்னோட நசைப் வந்து அந்த டைம்ல வந்து யாருமே ரொம்ப பேர் அப்ளை பண்ணல அப்படின்னு இருக்கல, வாய்ப்பு இருக்குல்ல, ஓகே அப்ளை பண்ணல அப்படின்ற ஒரு வாய்ப்புல வந்து மேபி வந்து நீ அந்த ரேங்கிங் 50 வந்தா நீ உள்ள வந்துடும். சோ அப்ப நான் அப்ளை பண்ணலாம். பண்ணலாம், ஆனா மைண்ட்ல வந்து அது கிடைச்சா இஸ் எ மிரக்கல், ஓகே கடவுள் வந்து. அப்புறம் நான் இஃப் அது வந்து என்ன ஐ மீன் நசைப் கிடைக்கலன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் நான் பார்த்து வச்சிருக்கேன் சார். கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து 70.30 தான் அதோட மெரிட் பாயிண்ட் அங்க கொடுத்துருக்காங்க. என்னோட வந்து 70.76. ஐ திங்க் ஐ கேன் அப்ளை ஃபார் தட். ரெண்டு ரெண்டு யூனிவர்சிட்டி இருக்கு, பாலி அண்ட் தென் யூனிவர்சிட்டி மலேசியா பஹாங் அல் சுல்தான் அப்துல்லா. அது ரெண்டுத்திலயும் வந்து இதுதான் கேட்டிருக்காங்க, ஹாஸ் வந்து பிஎம் செஜாரா பிஐ மேத்ஸ் எல்லாம் வந்து இ இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சோ அண்ட் தென் பிசிக்ஸ் or kimya or bio or admets வந்து c கேட்டாங்க. so i think i can apply for that. can first choice first choice apply எது சார் ஏதாவது என்னமா எந்த merit point உங்க நீங்க எந்த merit pointல இருக்கீங்களோ அந்த merit pointக்கு தவுந்த choices first second choice போட்டீங்கன்னா chances of you getting higher. okay sir. so அதுதான் கொஞ்சம் research பண்ணிக்கிட்டு இருந்தேன், நிறைய வந்துச்சு. பல இதுல வந்து என்னோட இது வந்து ஓகேவா இருக்கு, பட் ஆம் கூட பாக்கல, ஏன்னா அது நார்மலாவே பிஎம் அண்ட் செஜாரா இ கேட்டிருப்பாங்க. சோ அப்கோர்ஸ் ஐ ஹேவ் தட். சோ நான் ஷரத் ஹாஸ் தான் நிறைய பார்த்தேன், எல்லாத்துலயும் ஷரத் ஹாஸ் வருது பட் மெரிட் பாயிண்ட் வரல, அதுதான் அதனாலதான் நான் கேட்டேன். சயின்ஸ்க்கு ஜுரூர் அவத்தான் ஒண்ணு பார்த்தேன். சார் இப்போ நான் வந்து இதுக்கு போடலாமா, பயோமெடிக்கல் பயோடெக்னாலஜி பயோமெடிக்கல் அங்க இல்ல பயோடெக்னாலஜி. பயோடெக் வந்து எவ்வளவுமா மெரிட்? பயோடெக் வந்து நீங்க நான் அது சரியா இது பண்ணல நினைக்கிறேன் சார், இங்க எழுதி இருக்க. பயோடெக்னாலஜி வந்து ஐயோ மெரிட் பார்க்கலையே, பட் இது பாலியில இருக்கு. சரி பாலியில இருக்கு. ஷரத் ஹாஸ் வந்து குட் குட் நீ ரிசர்ச் பண்ணிருக்க, வெரி குட். சோ அதுதான் சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மெரிட்க்கு ஏத்த மாதிரி மெரிட் பாயிண்ட் இது பண்ணிட்டு சர்ச் பண்ணேன் ஃபுல்லா, அது ஸ்டாம்ல என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணேன். ஏறக்குறைய என்னோட மெரிட்லயே 34 டிப்ளமா வந்திருக்கு. ஓகே, அதுல உங்களுக்கு பிடிச்சது முத ஃபர்ஸ்ட் இருந்து போடு. சோ அதுக்கு அப்புறம் வந்து நான் தனியா போய் சர்ச் பண்ணேன் எனக்கு வேண்டியது என்ன அப்படினு சொல்லி, அதுக்கு தான் வந்து ரேடியோகிராஃபிலாம் பார்த்து வச்சிருந்தேன். ரேடியோகிராஃபி சயின்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சரி இப்போ நான் ஏற்கனவே வந்து கிம்யாக்கும் போட்டு வச்சிருந்தேன், டிப்ளமாக்கு ஜுருத்ரான் கிம்யா ஃபர்ஸ்ட் பாஸாலேயே நான் போட்டு வச்சிருந்தேன், உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன் சோராட்டி. நீங்கள் கூட சொன்னீங்க அது தேர்ட் சாய்ஸ் எம்மோ போட சொன்னீங்க. ஸோ அதையும் நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். முதல்ல யூத்திஎம் வந்துச்சு, பட் அதில் ஷரத் ஹாஸ் பார்த்தா வராங்க அஸ்லி பூமி புத்திரா இருந்துச்சு. ஸோ அதனால வேற எது தேடி பார்த்தேன். அதான் சார், பாலியோ ரெண்டு அந்த யூனிவர்சிட்டி மலேசியா பஹாங்கோ இருந்துச்சு. சோ அதுதான் கரெக்ட்டா கரெக்ட்டா யோசிச்சிருக்க. பாயிண்ட் என்னன்னா உன்னோட மெரிட் பாயிண்ட் தகுந்த மாதிரி போடு. உன்னோட அம்பிஷன் என்னமா? ஆக்சுவலா என்னோட அம்பிஷன் வந்து டாக்டர் ஆகணும் தான், பட் என்னோட ரிசல்ட்ஸ்க்கு மெரிட் பாயிண்ட்க்கும் சோ ஆஃப் கோர்ஸ் கேன் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாவது சி இருக்கா? சயின்ஸ் சப்ஜெக்ட் ஏதாவது சி இருக்கா? கிம்யால சி பிளஸ் இருக்கு சார். ரீசெக் பண்ணியா? இன்னும் இல்லையே. பண்ணிட்டா என்னன்னா
மேத்ஸ் அட்மேட்ஸ் இருக்கு அவங்களுக்கு, ஓகே ரைட்டு. அவங்களுக்கு கிம் தான் மெடிக்கல் படிக்கிறதுக்கு கிமே ஒண்டி தான் இல்லை. ஓகே என்ன சொன்னா ரீசெக் பண்ணுங்க, கிடைச்சா குட், இல்லைனா வந்து இப்படி அப்ளை பண்ணலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி பிரைவேட்ல பயோடெக் பயோமெடிக்கல் படிக்கிறது அப்படி அரேஞ்ச் பண்ணலாம், பிசியோதெரபி படிக்கலாம், அல்லது நர்சிங் படிக்கலாம், நிறைய விஷயம் படிக்கலாம். நீ பிரச்சனை இல்லாமா, டோன்ட் இன் இஷ்யூ, சோ அப்ப நான் வந்து கிமியா ரீசெக் பண்ணிட்டேன் சார். பண்ண பண்ணு. சார் இப்ப வந்து அவங்க வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் செய்யணும்னு சொல்லி கேட்டாங்கல்ல, அது நீங்க சொன்னீங்க போடலாம், ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட சொல்லிருக்கீங்க. சோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, நிறைய சாய்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் வேலைனா அப்ப அதாவது வந்து இப்ப இவங்க படிக்கிறாங்க, அதுல வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் சைட் எதனா ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறேன். கேக்குறது நியாயமான கேள்வி, ரொம்ப பதில் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் வந்து ஓகே இல்ல, ஓகே எடுத்துக்கிறதுக்கு அது மேட்டர் அப்படி இல்ல. கவர்மெண்ட் வந்து டசன்ட் ஒர்க் தட் வே. நீங்க வந்து கவர்மெண்ட்ல படிச்சாதான் கவர்மெண்ட்ல வேலை செய்ய முடியும், இதெல்லாம் கட்டுக்கதைகள். ஓகே கவர்மெண்ட்ல வந்து நீங்க இங்க படிச்சா டைரக்டா எடுத்துக்கோங்க, ரெண்டே ரெண்டு ஜாப் மட்டும்தான் நீங்க எது படிச்சாலும், ஐ மீன் நீங்க கவர்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஜாப் மட்டும்தான் கவர்மெண்ட்ல படிச்சா கவர்மெண்ட் எடுத்துக்கோ, என்ன தெரியுங்களா, டீச்சர். ஐபிஜி படிச்சீங்கன்னா அது படிக்கிறதே கவர்மெண்ட்டுக்காக. ஓகே ரெண்டாவது வந்து மெடிக்கல், மெடிக்கல் நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம், ஆனா கவர்மெண்ட் தான் வேலை செஞ்சாகணும் முதல்ல. இதை தவிர்த்து மற்ற எல்லாமே நர்ஸ் நர்சிங் வந்து எஸ்பிஎன் நைன்ல எப்படி பாரு அப்புறம் பார்த்தானு சொல்லுவாங்க, அதெல்லாம் போயிட்டு அங்க இருந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க, கேகேஎம் ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஓகே இதை தவிர்த்து வேற எந்த ஜாப்பும் ஓகே கவர்மெண்ட் சைடோ இல்ல கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் டவுனோ கவர்மெண்ட் பிஹைண்டோ முடியாது, அப்ளை மட்டும் பண்ணலாம், அடிச்சுதான் இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஓகே சார், தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே ஓகே சார், அப்ளை யார் வேணாலும் பண்ணலாம், எந்த டிகிரி பண்ணலாம், கிடைக்குமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் சத்து பிரதோஸ், சத்து பிரதோஸ் அஜா செம்யா ப்ளஸ் செம்யா பிரதோஸ் யூ ஹேவ் டு ஒர்க் இன் பிரைவேட் செக்டர், விச் பிரைவேட் செக்டர் இஸ் த பிக்கஸ்ட் எம்ப்ளாயி இன் திஸ் மலேசியா. கவர்மெண்ட் இஸ் அதை புரிஞ்சா, முதலாளிங்க வந்து பிரைவேட் செக்டர் தான் பெருசு, கவர்மெண்ட் செக்டர் சின்ன சிறுசு. முன்ன ஏன் கவர்மெண்ட் செக்டர் போனோம் போனோம் வாங்கினா என்னத்துக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க, முதல்ல வந்து ஏன் இந்த குப்பை கொட்டுறதுலயே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ற, வாழ்க்கையில எல்லாம் வந்து இப்ப சந்திர மண்டலத்துலாம் போயிட்டு இருக்கு, குப்பையிலேயே பேசிக்கிட்டு இருக்கா, குப்பையா இருந்துச்சு. ஏன் அதை சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க, சொல்லி ஆரம்பிச்சாங்க முன்ன வந்து அது அது ஓகே, எப்படி இருந்தாலும் நமக்கு வயசான காலத்துல இதுங்கெல்லாம் பாக்காதுங்க நாம பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயத்த மேம்பத்து உருவாக்கிட்டாங்க. ஆனா இப்ப பென்ஷன் இருக்கோ, பென்ஷன் இல்ல, வந்து கேடபிள்யூஎஸ்பி கேடபிள்யூஎஸ்பி வந்து மேட்டர் பாத்தீங்கன்னா உங்க சம்பளம் பேஸ் பண்ணி தான் கேடபிள்யூஎஸ்பி கான்ட்ரிபியூஷன். உங்ககிட்ட கேக்குறேன், கஜி வந்து கவர்மெண்ட்ல கூடியா பிரைவேட்ல கூடியா? பிரைவேட்ல தான் கூட. அப்ப உங்களோட கேடபிள்யூசி எதில் கூட வரும் இன்வெஸ்ட்மெண்ட், இப்ப தெரிதுங்களா? இதுதான் வந்து நம்ம நாமளே நம்மளுக்கு தெரியாம நம்ம சபோதாஜ் பண்ணிக்கிறது. நான் போனா நாங்களாம் கவர்மெண்ட் விட்டு ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன், இப்பதான் கவர்மெண்ட் பூந்து 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 போயிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னதான் சொல்றதுன்னு தெரியல. நீங்களாம் அந்த போலீஸ் கோட்டத்தோட சேர்ந்த போலீஸ் படிக்க போறேன், நீங்க அடிக்கிறேன் என் சொந்தக்காரங்க தான் அவங்க. ஓகே என்ன இல்லை நீங்க நல்லா செஞ்சுருக்கீங்க, உங்க பையன் என்ன படிக்கிறேன், என் பையன் வந்து கஸ்டமுக்கு படிக்கிறான். என்னது கஸ்டமுக்கு படிக்கிறானா? ஆமா அந்த காலேஜ் அப்படிதான் சொன்னாங்க, கஸ்டம் படிக்கிறான் அப்படின்னு. காலேஜ்ல கஸ்டமுக்கு படிக்க, கஸ்டம்ன்றது வேலை, நீ படிக்க முடியாது அதுக்கு, புரிஞ்சுங்களா? இந்த கன்ஃபியூஷன் வச்சு வச்சிருக்கேன், ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு கஸ்டம் கேட்கிறேன். இதுல எஸ்பிஎம்ல பிஎம்ல கிரெடிட் இல்லை, எப்படிமா கவர்மெண்ட் எடுத்துக்குவான்?
ஐயோ என்ன சொன்னேன், இப்ப நான் 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 இந்த செஷன்ல ஆரம்பிக்கும் போது நிறைய வெள்ளை நிறைய கருப்பு முடிஞ்சு, இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை முடி வந்துச்சு. முடி வேற கொட்டுது, முடி ஈட்ட வச்சிருக்கேனா அப்படி எடுத்தாலும் ஒரு கொட்டுது வேற, அதுக்கு ஏதாவது இருந்தா. ஆல்ரைட் சரிவா, எனிதிங் டு ஓகே தட் சார், ஓகே சார். நீங்க லெட்ஸ் திங்க் உன்னோட யார் உன்னை சொல்லமேட்டோ. வெங்கட், மிஸ்டர் வெங்கட். சரி ஓகே, நீங்க முதல்ல முடிங்க, நம்ம உங்களோட ரிசல்ட் வெளியாகணும்னு அந்த எம்பான் வெளியாகிறப்ப அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் உங்களுக்கு. ஓகே உங்களுக்கு ரிசல்ட் ஓகே சார, என்ன ஓகே கோர்ஸ் சார். கிடைக்கிறது வேல்யூபுல்லா போகலாமா, அந்த டைம்ல உங்க மனநிலை எப்படி இருக்கு, இல்லை நீங்க வந்து பயோமெடிக்கல் பயோடெக்னிக் இப்படி இப்படி போகலாமா, வேற என்ன அந்த டைம்ல ஏதாவது ஸ்காலர்ஷிப் வந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோலா. ஓகே சோ பி ப்ரிப்பேர் ஃபார் பிளான் பி ஆல்சோ. ஓகே சோ அப்ப நான் இப்போதைக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங், த ரேடியோகிராஃபி அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு, அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து ரீசெக் பண்ண கொடுத்தா சார். ஓகே சார். 100 வழி யார் கொடுக்க போறா? அம்மா அப்பா, அம்மா அப்பா நான் முழு நீ என்ன பண்ணுது வீட்டுல? ஐயோ சார், அதுதான் சார் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன், ரீசெக் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் எப்படி இவ்வளவு கிட்ட காமிக்கிறேன், ரொம்ப கிட்ட காமிச்சுனா பாருங்க, இந்த ஒரு செஷன்லயே 143 பேர் வந்து அவங்களோட கேள்விகளை ஓகே ஒன் டு ஒன் ஒன் டிஸ்டர்ப் பண்றாங்க. ஓகே நவ இவ்வளவு நாள் எஸ்பிஐ முடிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், அவங்க வந்து என்னது காடி டெஸ்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு மொய் தான், எல்லாம் மொய் தான் சார். ஓ இன்கம் எதுவுமே இல்ல, இன்கம் எதுவும் இல்ல. அதான் சார் வேலைக்கு போறேன்னு சொன்னேன் சார், வேணா அப்படின்ட்டாங்க சார். வேலைக்கு போனா கெட்டு போயிடுவா? இல்ல சார், இல்ல லைசன்ஸ் கிளாஸ் வருமா, அது வந்து நீ வேலைக்கு போனீனா வேற போற டைம் வந்துச்சுன்னா நீ லீவ் எடுத்தீனா அப்புறம் ஒரு வேலை விட்டு தூக்கிடுவாங்க சொல்லி இப்படிதான் சார் பண்றாங்க. நான் சொன்னேன் அட்லீஸ்ட் நான் மின்னுக்கு வச்சு, என்னோட இடத்துல மின்னுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சார், 99 ஸ்பீட் மார்ட் அண்ட் தென் க்ரோசரிஸ் எல்லாம் இருக்கு. நான் சொன்னா அங்கேயே வேலைக்கு போற சொல்ல, அதுக்கும் முடியாது சொல்லிட்டாங்க சார் ரெண்டு பேருமே. சோ நான் ஒண்ணுமே பண்ண முடியல. நான் என்ன சார், வாரத்துல வந்து 3 டேஸ் 4 டேஸ் கூட்டிட்டு போவாங்க, அப்ப அப்படின்னா சும்மா சும்மா நம்ம லீவ் எடுக்க முடியுமா? மார்னிங் போனாங்கன்னா ஆப்டர்நூன் ஆயிருது, 5-6 கிளாக் ஆயிருது, அப்ப எப்படி வேலை கொடுப்பாங்க? பரவாயில்ல, முத நீங்க லைசன்ஸ் செட்டில் பண்ணுங்க, கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் படிங்க, அப்புறம் பாப்போம் அப்படி சொல்லிட்டாங்க. இது நான் ஒண்ணுமே சொல்லல சார். என்னன்னா பாத்தீங்களா, பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு இடம் இருந்தா அவங்க மனசுல என்ன நினைக்கன்னு சொல்றாங்க, யோசிச்சு பாருங்க. நீங்களா அவங்க ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் வேலைக்கு போகணும்னு தான் சொல்லி, ஆனா வந்து பரவாயில்ல முத இது முத முடிங்க அப்படின்னு. குடும்ப சண்டைக்கு நான் பொறுப்பு இல்ல, நான் நான் மாட்டி விடல எனக்கும் இப்படி பண்ணாதான் எனக்கு வந்து டயர்டா இருக்காது. ஷைலினி அழகுராஜா, ஐ கேனாட் கால் யூ பிகாஸ் உங்க கேமரா முதல்ல இருந்து ஆன் ஆகவே இல்லை. ரேணுகா பாலகிருஷ்ணா இருங்கம்மா இருங்கம்மா. பீஜா நான் பேசுங்கம்மா. சார் நான் மெடிக்கல்ல கண்டினியூ பண்ண போறேன் சார். உங்க ரிசல்ட் என்ன சொல்லு? என்னோட ரிசல்ட் 4A 3B+1C+N1C. எனக்கு கீமியா சி பிளஸ்னால என்னால டாக்டர் படிக்க முடியல சார். மத்ததெல்லாம் பிஏ, உனக்கு கீமியா ஒண்டிச்சு உனக்கு. ஓகே ஆல்ரைட், சோ அதனால என்ன பண்ண போற? கீமியா ரீசெக் கொடுத்துட்டேன் சார். ஓகே ஆனா வரதுக்குள்ள யூபிஓ க்ளோஸ் ஆயிரனால நான் மொத பயோ மெடிக்கல் சீக்கிரம் வந்துருது, 2 நாள்ல 3 நாள்லாம் வருது, டெய்லி செக் பண்ணு. ஓ ஓகே சார். ஓகே சொல்லு. இப்ப என்னோட கீமியா செக் பண்ணி அது பிஏ மாறிடுச்சுன்னா நான் கவர்மெண்ட்லயே அசாசி புரூபா தான் செய்ய போறேன் சார். என்ன அசாசி புரூபா தான் இருக்கு உனக்கு? லைக் மெடிக்கல் டாக்டர் எல்லாம் போறேன் சார். புரியுதுமா? நம்ம எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க என்ன சொல்றேன்னு. ஓகே இது ஒண்ணு. இப்ப யூபியூல நீ அப்ளை பண்ணக்கூடிய ஒரே அசாசி, முதல் நான் செஷன் ஆரம்பத்துல இருந்தியா இல்லையா? நாளைக்கு டிராப் ஆயிடும், 12 மணிக்கு எது டிராப் ஆனும் எது லயாவோ அது மட்டும் தான் இருக்கும் உனக்கு.
அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்தோமா கிளியர் ஆயிக்காது. நம்பர் டூ, ஓகே இப்போதைக்கு வந்து நீ கெமிஸ்ட்ரி சி ஓகே நீ ரீசெக் பண்ணியிருக்க, பி ஆகுனா ஓகே அப்ளை பண்ணலாம், சி ஆகுனா என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ரெண்டாவது மெரிட் பாயிண்ட் என்ன? 70.64 ஓகே ரைட்டு. நீ உண்மையிலே உன்னோட அம்பிஷன் என்ன சொல்லு? டாக்டரா? ஆமா சார். செகண்ட் சாய்ஸ் இருக்கா? செகண்ட் சாய்ஸ் ஐ டாக்டர் ஐதர் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி ஓகேமா. ரைட், ஸோ நீ போட வேண்டிய விஷயம்னா வி ஹோப் ஃபார் மெட்ரிகுலேஷன் தட் அப்ப அசாசி சயின்ஸ் பார்த்தானே என்ன இப்போ ஒரே ஹோப் ஓகே யூபியில் ஓகே அண்ட் டிப்ளமோ பயோடெக்னாலஜி போட்டிருக்காங்க. ஆமாம், அதோட மெரி பாயிண்ட் கூட தான். அப்போ என்ன பண்ணுறது, எனக்கு பெட்ரோல் மார்க்ஸ் ஐட்டே தான் வேணும்னு கேட்கறதுனால போட்டுக்க. ரைட், நான் அதுக்கப்புறம் வந்து கிடைக்கலையா, ஐ யூ வில்லிங் டு கோ டு எஸ்டிபிஎம்? ஓகே தான் சார். ஓகே தான் சொல்லாதீங்க, முதல்ல யோசிங்க. எஸ்டிபிஎம் சார் நான் யோசிக்கிறேன், ஃபவுண்டேஷன் கிடைச்சா இதில் சம்பவம் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி நான் எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு பிரைவேட்ல கண்டினியூ பண்ணனால எனக்கு ஓகே தான் சார். எஸ்டிபிஎம் முடிச்சா பிரைவேட்ல கண்டினியூ பண்ணு. எஸ்டிபிஎம் முடிச்சிட்டு நீ வெயிட் பண்ணனும் கவர்மெண்ட்ல. எஸ்டிபிஎம் சேதே கவர்மெண்ட்ல படிக்கிறதுக்காக, ஆனா நாட் நெசசரி. திருப்பி சொல்றேன், இதே மாதிரி தான் இப்போ நம்ம மெட்ரிகுலேஷன் வெயிட் பண்றோம்ல, அதே மாதிரி தான் நீ 100-200 வருஷம் கழிச்சு எஸ்டிபிஎம் முடிச்சு வெயிட் பண்ணுவேன். தெரியல கிடைக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்துல, கிடைக்கலாம் பிரைவேட் போவாங்க. ஏன், தட் இஸ் அன் ஆப்ஷன். ஆ, இப்போயே நீ ஃபவுண்டேஷன் செஞ்சு போலான்னு ஒரு ஐடியா இருக்கா? ஓகே தான் சார் எனக்கு. உனக்கு ஓகே? வீட்டுல என்ன சொல்றாங்க? வீட்ல ஓகே தான் சார். வீட்லயும் ஓகே தானா? ஓகே தான். அண்ணன் ஃபவுண்டேஷன் செய்ய சொன்னாங்க, நான் ஏன் மொத மெட்ரிக்ஸ் இல்லாட்டி எஸ்டிபிஎம் சொன்னேன்னா ஃபேமிலிக்கு பர்டன் கொடுக்க வேணாம்னு. சரி, நீ என்ன பண்ணு? ரைட், சோ ஜஸ்ட் பேக் அப் பண்றதுக்கு யார் ஒன்னு சொல்ல? மெண்டோ வெங்கட் சார். ஓகே, பிளான் பி பயோமெடிக்கல் மெடிக்கல் ஸ்ட்ரோக் மெடிக்கல் கேடு. ஓகே, தென் 9 ஜூனுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணி முடிச்சோனே நான் அப்டேட் பண்றேன் சார். என்னோட ரிசல்ட்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா சார்? பிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் மெடிக்கலுக்கு இல்ல, மெடிக்கல் கிடைக்காது. பி மேபி, பி கிடைச்சா மேபி ஃபவுண்டேஷனுக்கு முடியும். ஓகே, அதுக்கு அப்புறம் நீ இப்ப பி கிடைச்சினா ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் எடுத்துடலாம். அதுக்கு அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன்ல வந்து 3.5 மேல எடுத்தா கிளியர் பண்ணி தப்பி புக்கா ஃபுல் ஸ்காலர்ஷிப்லாம். மெடிக்கல் ஃபுல் ஸ்காலர்ஷிப், மெடிக்கலுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் இல்லை. அது மட்டும் எல்லாம் புரிஞ்சுங்க, நோ ஃபுல் ஸ்காலர்ஷிப். ரைட், அன்லெஸ் ஈவன் கவர்மெண்ட்லேயே இல்லையே, கவர்மெண்ட்லேயே நீ பே பண்ணி தான் வரும். ஓகே, ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? ஆனால் இருக்கு பார்ஷியல், நீ காசு கட்டாமல் என்ன இஷ்யூ பண்ணலாம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சிந்தியா பெரேரா. Hi Hindi, who are you talking to? I cannot hear you. Okay, good evening sir. Hi, good evening. Tell me. Okay, during the first phase EPU, my visa was not that good. I applied a diploma in English since my merit marks was only 60 something. Then I attended this one as well, the interview as well in IPSC. So now, but I was not that interested in that course. Okay. Now I want to become a veterinarian. So there are a few courses in Asasi Science in UMK and Asasi STEM. What's your medical now, ma'am? 79.72. Okay. Do you qualify for Asasi Science, Pratanya? No. Asasi Science in UMK? Yeah. Okay, that's first choice for you then. Tomorrow, Kumasini, drop everything, put Asasi Science UMK as your first choice. Sir, but can I put my first choice as, can I change my first choice? Tomorrow. In Kumasini, Tomorrow, yes. Okay. So the first choice is Asasi Science UMK, then STEM UMP, then after that, others will continue. Yeah. Hey, wait, you did attend your interview, right? Yeah. We got 24, another 12 hours to find out. Let's find out together. I want you to text me whether you can change or not. I did text you, sir. Oh, you already texted me. You texted me. Yeah. What's up? Day 4 yesterday, I texted you. Texted Dr. Sanjay, is it? Yeah. He's a good guy. Okay. He'll leave no problem, but be late, okay? Uh-huh. Right?
So, okay, now your ambition is to become a veterinarian. All right. So now, such is science UMK, number one choice. Number two, science pertanian. No choice. You still have to put it, but just put science pertanian. Okay. Otherwise, you can add on anything. Okay, anything. Just go in add on. All right. Now, you want to be a veterinarian, or you need to be a veterinarian? You understand what's my question? You like to Yeah, be I do a player, understand. you really need to be a veterinarian. There's a difference, huh? Veterinarian would be my first choice. No, you did not answer the question. You would like to be a veterinarian, or you need to be a veterinarian? I need to be a veterinarian. So that means you have a desire, that's the utmost thing that defines you. Okay, in that case, all right, what happens if you don't get it? Hello, metrics. Okay, what's your merit point, your straight A, is it? No, sir. I got a 6 A's, 1 B+, 2 C+. High chances you won't get metrics. Okay. Yeah, But high. I did send my C+ chemi for checking, recheck. Need to change? No, it's still in the process. I just checked just now. Okay, check daily. Yeah, now I heard nowadays coming in fast. Okay, so that's one thing. But having said that, it's still chances are very low. I'm just giving you a what you call a reality, a practical, pragmatic solution. I don't want you all to, have too much hope on it. All right, so you might not get your this one. Let's hope for SSC Science UMK. Okay. What happens if you don't get it? I don't know, sir. It Okay, depends. are you willing to do STPM? Not really. Okay, because if you want and you need to be a veterinarian, the sad part here is there is no private universities in Malaysia that offers veterinary course. As far as I know, last. I don't know, newly got or not. Yeah, no, I don't think so. Are you aware of that? No, I just got to know today. There's no private institution offering veterinary. Okay? The only option for you is to study in India or Indonesia. Okay, which is recognized, by the way, but it's just that you need to, get your pharma loan. You know what's pharma loan? No. Father mother loan. Okay, so that one, whether pharma loan with interest or without interest, I'm not sure lah. All right. So since your producer is, I can see, a light behind her head. Probably she's the. Do you know I'm seeing a light behind? Yeah, sir, Yeah. the So I light, think she's the blessed one straight from down the heaven. So you might want to brush her up a little bit so she will sponsor you. Yes, What? sir, No. what about a light health, something biomedical or biotech? That's good. Also, what are the courses that I can apply? Biomed. See, your science subject, you got minimum C, right? Then you can apply. Okay. Biomedical, biotechnology, nursing, physiotherapy, anything. Okay. But not in UPU lah. It. Okay, not in UPU. So UPU, because not the fact is you can apply, okay? But the chances your merit point is how much? 70, yeah. 79.72. Okay. Probably you can. You still can apply for physiotherapy in wait, let me check. Do you know there's physiotherapy in this one, UNIZA? Yeah. It is in one of the choices in my UPU list. All right, you can put it. That's good. Yeah, physiotherapy 84, still okay, but wait, yeah, 84. 86, okay lah. I mean 80 within 10 this one range. So not a problem lah. Okay, wow. Yes, sir. Right? Any question? That's all, sir. Thank you. Tomorrow I'll message you tomorrow. Okay, ma'am. Okay, thank Day after tomorrow, I'll reply you. okay. Right. Guys, now model in the TikTok close panel, now restrict panel, okay? And 3 PR make it, then you can join back again. Huh? And more restriction. Wait, huh? Guys, provide.
ஆர்டிஃபிஷியல் மேனிப்புலேஷன் ஆஃப் க்ரோத்தா நல்லா பண்ணுறீங்க. ஓகே கைஸ், யார் இது அடுத்து? ஜெகதீஷ் வாங்க, ஜெகதீஷ் பண்ணாருங்க. ஜெகதீஷ் காண விடுங்க. ஓகே அன்மியூட் ஜெகதீஷ் சொல்லுங்க என்ன கதை. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு மூணு ஆம்பிஷன் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டாக்டர், சரி, மரின் இன்ஜினியர் அண்ட் கெமிக் ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங். குட். ஸோ நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ண முடியுமா சார்? நான் அப்ளை பண்ணேன். ஒழுங்கா ஷேர் பண்ணு, மிரட்டிட்டேன். அப்புறம் இப்போ என்னோட மேரி பாயிண்ட் என்னது? 80 78.29. ஓகே நெக்ஸ்ட். ஓகே அசா சிஸ்டம் இஸ் குட். ஓகே ஏன்னா நீ வந்து மெரிட்லாம் சொன்னல. ஓகே நெக்ஸ்ட், சயின்ஸும் ஓகே தான் ஏன்னா அங்கே மெரிட்னும் இருக்கு. ஓகே நெக்ஸ்ட் கிலோவா தீவன் என்ன கஜுத்தான் கிமியாலா. ஓகே ஃபைன், கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆயில் அண்ட் கேஸ்லாம். ஓகே ரைட் கிலோவா. யூஎம்எஸ்ல நீ ஷராஸ் செக் பண்ணியாயா? செக் பண்ண நினைக்கிறேன், வந்துட்டேன். அது ஷராஸ் நீ செக் பண்ணு. யுஎம்எஸ்ல ஷரா செக் பண்ணலையா? யுஎம்எஸ் நமக்கு முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ மீன் டிப்ளமா செக் பண்ணிக்க. அப்புறம் யுஎம்எஸ்ல டிப்ளமா கொஞ்சம் தான் கிமியா முடியுமா இல்லையா செக் பண்ணிக்க. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்ன மணி 9 மணி ஆச்சு, ஏன் யாரும் சொல்லாமல் இருக்கீங்க? ஏமாத்திருக்கீங்களா நீ? சப்போஸ் 9 மணிக்கு தான் செஷனு. ஏ போலியா, போலியா சார் அக்காஸ் இருக்கா? ஓகே ஓகே, போலி போலி போலியா போலி ஐ நீ போலி யூஎம்எஸ். ஓகே நெக்ஸ்ட் கிலோவா தப்பி யோ மேரிட் பண்ணி துங்கிலா. ஓகே சில குட்டி 7-8 மாத்திரியா, ஏன்னா சான்சஸ் அவனுக்கு வந்து மெரிட் பாயிண்ட் பரவாயில்ல. ஓகே விடு விடு, நம்ம ட்ரான்ஸாக கமா ஸ்கீனில் பார்த்துக்குவோம் அதை. ஓகே கிலோ வேணும். ஓகே யா யா திடீர்னு மெக்கானிக்கல் வந்துருச்சு, உள்ளே போச்சு. ஏன்னா வந்து ஆயில் அண்ட் கேஸ் படிக்கிறேன், மெக்கானிக்கல் வழியை கூட போடலாம் நினச்சி. யார் சொன்னா? படித்தேன் கூகுளில். வெரி குட் வெரி குட், குட் தெரியும், குட் செக் பண்ணு. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்ல. வெரி குட் நெக்ஸ்ட். யா அடக்கா அண்டா பர்சு யான்னு போடு கீழே. ரொம்ப பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் கிடைக்கலன்னு அழுகுது. ஓகே டன், பெர்ஃபெக்ட். சார் ஆனால் நான் மெயினாக புருபத்தன் தான் சார். ஸோ புருபத்தன் புருபத்தன் மெட்ரிகுலேஷன் எப்படி பார்க்குறியா? எதிர்பார்க்க கிடைக்கிறதுக்கு உனக்கு சி இருக்கா? சீல இல்ல, அப்ப சான்சஸ் இருக்கு, பட் 50-50 ல. ஹலோ தடப்பா கித்து துங்கு அசாசி. ஓகே ஹலோ தடப்பா, யூ வில்லிங் டு டு எஸ்டிபிஎம்? நோ சார். தென் ஃபவுண்டேஷன்ல பிளான் பி யார்? உன்னோட யார் உன்னோட ஸ்டூடெண்ட்? நீங்க தான் சார். அந்த சஞ்சய்வா? ஓகே பிளான் பி மெடிக்கல் போட்டு அனுப்பிடு. ஓகே ஆல் ரைட்.
ஸோ மாசத்தால் தான் சார் என்னாச்சும் இது இது தேவையில்ல, அதை நம்ம குமாஸ்கின்ல பார்த்துக்கலாம், இது எதுவுமே தேவையில்ல. சார். நாளைக்கு குமாஸ்கின்ல அந்த பிளே ஹத்து டூவா மாற்ற முடியுதான்னு பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணு. ஓகே சார். ஸ்டாப் ஷேரிங் பண்ணால் தான் நான் மூவ் பண்ண முடியும். ஓகே ஓகே சார். என்னெல்லாம் ஏமாற்றி தேங்க்யூ சார். போகிறேன். ஓகே 9 மணிக்கு தான் செஷன் சொன்னேன், இன்னும் 25 பேர். சாரி நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஐ திங்க் மோஸ்ட்லி நான் கவர் பண்ணிட்டேன். ஹரிதா ஸ்ரீ, ஓகே பாவம் அவங்க அழுகுறாங்க, அதனால் அவங்க கவர் பண்ண. ஓகே ஹலோ ஹாய் டாக்டர், ஹாய். நான் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல் வந்துட்டு நான் டாக்டர் ஆக போறேன். ஸோ நான் வந்து யூபியூ லீஸ்ட் பண்ணேன், பட் தென் நான் வந்துட்டு போன இது லீஸ்ட் பண்றப்ப வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து நான் கம்பைன் பண்ணி நான் லீஸ்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் டாக்டர் தான் ஆக போறேன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்படி லைக் எல்லாத்துக்குமே டாக்டர் சம்மந்தப்பட்ட மாதிரி நான் லீஸ்ட் பண்றது? எஃப்எஸ் உன்னோட மெரிட் பாயிண்ட் என்னமா? 89.5. ஓகே குட். ஸ்ட்ரெய்ட் ஏ? ஸ்ட்ரெய்ட் ஏ. ஓகே லாட் ஆஃப் மைனஸ் இஸ் ஏ மைனஸ். ஏ மைனஸ் கெமிஸ்ட்ரி, ஏ மைனஸ் பயோ, ஏ மைனஸ் ஃபிசிக்ஸ் ஏ. ஓகே நெவர் மைண்ட், 89. ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசாசி பிந்தார் அசாசி பொருபாத்தன் போட்டியா கேட்கணுமே பாசா சத்துல நான் அசாசி பிண்டார் பார்த்தேன், எனக்கு வரல. வரல. எனக்கு யூபிஎன்எம் தான் நான் எனக்கு கடைசி பார்த்தேன், நான் அப்ளை பாதி சத்துல பண்ணேன். என்னோட செஷன் ஜாயின் பண்ணலையா? நாங்க சொல்லி கொடுத்தோம் அசாசி பிந்தார், நீ அசாசி பிந்தார் சேர்ந்து டைப் பண்ணும், ஸ்பேஸ் பண்ணி டைப் பண்ணா வராது. நோ மைண்ட், பாஸ் இஸ் பாஸ், வி கேன் நாட் சேஞ்ச் த பாஸ். லெட்ஸ் டாக் அபௌட் த பிரசன்ட். சோ யூபிஎன்எம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கிடைச்சா? கடைசி நான் போயிட்டேன். ஓகே போனியா? இம்ப்ரெஸ் பண்ணியா? என்ன கேட்டாங்க? அவங்க லைக் உங்ககிட்ட ஏதாவது க்வெஸ்சன் இருக்கான்னு கேட்டுட்டு நம்ம க்வெஸ்சன் கேட்டோம். ஸோ அது குரூப் இன்டர்வியூ, ஸோ டக்குன்னு முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் கூட பேசிருக்க மாட்டாங்க தானே? அவ்வளோ பேசல. அதுக்கு இல்லாத ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க தானே 2 நாளா? அது கேட்பாங்க, இதை கேட்பாங்க, அதை கேட்பாங்க. அதுக்கு நான் வீடியோ போட்டேன், ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ். ஹலோ, இவன் மூஞ்சி போராட்டம்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு. ஓகே அதான் பண்ணாங்க. வேற ஒண்ணும் இல்ல, யூடியூப்லாம் அவங்க உட்காந்து கேட்கற ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது, நம்மளால தெரியுமே. ஸோ ஓகே ரைட், நெவர் மைண்ட். ஐ திங்க் யூ மைண்ட் கெட். அங்க ஒரு விஷயம் சொன்னாங்களா, இவ்வளவுதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்க, சான்சஸ் ஆ நீங்க ரிசல்ட் ஓகே அந்த உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னாங்களா? அவங்க சொன்னாங்க நாங்க சூஸ் பண்ணிட்டோம், சோ எஸ்பிஎம் ரிசல்ட் பார்த்தோனே நாங்க சூஸ் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம் நாங்க. ஸோ அதான் அதை தான் சொல்கிறேன், ஏன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா சான்சஸ் வந்து யூபிஎன்எம்ல ஹையா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர், நிறைய பய பிள்ளைங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ போல. ஏன் சொல்லு? என்ன யூபிஎன்எம் நாசியா சார், ஆர்மி ஸ்டேடியெலாம் கொடுப்பாங்க சார், பையன் பாவம் சார் அப்படின்னாங்க. தயவு செய்து நாங்கள் ஃபோன்லாம் என்ன ஃபோன் நீங்கள் நானே பிளாக் பண்ணிடுறேன் உங்கள்கிட்ட, இதான் பிரச்சனை, போகிறது இல்லை. அப்புறம் வேற எங்கேயாவது கிடைக்குமா, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்ல. யூபிஎன்எம் இஸ் ஒன் ஆஃப் த குட், என்னோட தெரிஞ்ச பையன் யூபிஎன்எம் படிச்சு இன்னைக்கு டாக்டர், என்னால லெக்சரர், பெரிய லெக்சராக இருப்பான். சி ஓகே குட். ஐ திங்க் வந்து யூ கெட், யூ வில் கெட் இட் லாமா. இஃப் யூ டோன்ட் கெட் தட், யூ வில் ஹோப் ஃபார் சயின்ஸ் பர்த்தானியா. ஓகேவா? அது கீழே வந்து நீ என்ன வேணா மானிய தேனிய பொன் மானிய என்ன வேணா போட்டுக்க. ஓகே பிகாஸ் உனக்கு நான் டாக்டர் தான் ஆக போறேன்னு சொல்லிட்டு என்னோட ரிசல்ட் உன்கிட்ட இருக்கு, கிடைக்கலன்னா ஓகே மெட்ரிகுலேஷன் கிடைக்கல, அசஸ்சி கிடைக்கல, உன்னோட சாய்ஸ் எஸ்டிபிஎம்மா ஃபவுண்டேஷனா. எனக்கு வந்து மெட்ரிக்ஸ் மூலமா தான் போனோம்னு எனக்கு பிகாஸ் ஈஸியரா இருக்கும்னு. அதான் இந்த இன்ஃபர்மேஷன் யார் உனக்கு கொடுக்குறா? இல்ல எஸ்டிபிஎம்மோட ஈஸியா இருக்கும்னு. எஸ்டிபிஎம்மோட ஈஸியா, அது கண்டிப்பா அசஸ்சியும் அப்படிதான். அசாசி இப்ப எனக்கு மெட்ரிக்ஸ் கிடைச்சு அசாசி கிடைச்சா அசாசி போயிடணும். இல்ல 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 இல்ல, முதல்ல வெயிட் பண்ணு, நான் என்கிட்ட சொல்லு, நான் அப்புறம் சொல்றேன் எது என்ன அசாசி கிடைச்சி பார்க்கணும். ஓகே வரேன். அண்ட் மெட்ரிக்ஸ் ஃப்ரீ, அசாசி கொஞ்சம் காசு கட்டணும், ஸோ அதுவும் இருக்கு. பட் என்ன காசு கட்டி பார்ப்போம், என்ன பார்ப்போம். ஓகே டோன்ட் டோன்ட் அவசரப்படாதீங்க.
நான் என்ன சொன்னா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வரேன், இதெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்குறேன். இதெல்லாம் இல்லைன்னா எஸ்டிபிஎம்னா ட்ரை பண்ணலாம்னு இருந்தேன். ஸோ எஸ்டிபிஎம், எஸ்டிபிஎம்னா ட்ரை பண்ணணும், தயவுசெய்து போயிடாதீங்க முதல்ல. ஓகே, ஸோ இன் தட் கேஸ் தென் யூ பெட்டர் கோ ஃபவுண்டேஷன், ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். ஓகே, பிளான் பி மைண்டில் வச்சுக்க. ஆல்ரைட், நான் கைட் பண்ணுறேன். ஊசி வஸ்தூர்னு மென்ட்டோம் நீங்க தான் சார். ஓ, தட் மே, தட் பாய் இஸ் வெரி குட். ஓகே, இங்க ஒரு குறுமுட்டை கேட்குது சார், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இந்த யூனியன் இருக்கு. முதல்ல லா என்ஃபோர்ஸ்மெண்ட் பத்தி பேசினா கடுப்பாகுவேன். லா என்ஃபோர்ஸ்மெண்ட், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்ல அது ஒரு குப்பை காஸ், அது மட்டும் புரிஞ்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட். அவ்வளோதானா? ஓகே, குட். ஐ திங்க் யூ கெட் மெட்ரிகுலேஷன் ஆர் அசாசியம். ஐ ஐ ஒரு ஃபீலிங் வருது, ஐ திங்க் யூ கெட் இட்ல, ஹோப்ஃபுல்லி கெட் இட். ஓகே ஓகே, ஓகே, தேங்க் யூ. ஹரிணி பெசோ, ஹரிணி இன்னைக்கே பார்த்தவனுமா? பெசோ பார்க்க முடியாதா? அவங்க ஹரிணி போட்டிருந்தாலும் நான் என்ன ஹரிணியே பார்க்குறேன். சரி, ஹலோ சார், சொல்லுங்க சார். என்னோட எஸ்டிஎம் ரிசல்ட் வந்து பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி காட் பி, பாய் பட் மேக்ஸ் ஏ, பட் ஃபிசிக் வந்து சி பிளஸ். ஸோ நான் ஆக்சுவலி ஃபிசிக் வந்து செக் ரீசெக் பண்ணுறது போட்டிருக்கேன், பட் இஃப் இட் ஸ்டில் டசன் சேஞ்ச், ஐ திங்க் ஐ ஷுட் ரிபீட். அண்ட் தென் நான் மெட்ரிக்ஸும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக 6 A's இருக்கு, 2 B அண்ட் 2 C's. சிஸ் என்னது? ஃபிசிக்கோ? ஃபிசிக் அண்ட் அட் மேத்ஸ் சி பிளஸ். ஓகே, அட்மிஷன் டாக்டரா? ம், ஓகே. ஃபாசா சத்துல என்ன போட்ட? அசாசி பிந்தார் ஏதாவது போட்டியா? அசாசி பிந்தார் போட்டேன் அண்ட் அசாசி பிரபாத்தன் யூகேன், பட் அது இன்டர்வியூ வந்து கிடைக்கல. அண்ட் அசாசி சயின்ஸ் பிரிட்டானியா யூபிஎம், அசாசி சயின்ஸ் யூஎம்கே. அசாசி இதான் சிச்சுவேஷனா? நீ மெடிக்கல் டாக்டர் ஆகியே ஆகணும், வேற வழி இல்லை. இதான் இதுதான் உன்னோட ஜலஞ்சரித்தாவாக இருக்கும். ஓகே, இட் கேன் பி மெட்ரிகுலேஷன் ஆர் யூ கேட் அசாசி. அசாசி கிடைக்காது, மெட்ரிகுலேஷன் கிடைச்சா கிடைக்கலாம். ஏன்னா நீ வந்து மெடிசன் போட்டுருந்தா அசாசி டபுள், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகிடும். ஓகே, அசாசி கிடைக்காது, ஆனால் சயின்ஸ் படித்தான கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் கிடைக்கலாம். நீ வந்து இது ரெண்டும் கிடைச்சா நீ அங்கே போயிடலாம். போயிட்டு நீ கண்டிப்பாக வந்து இது ரிப்பீட் பண்ணணும், அதாவது உன்னோட ஃபிசிக் ரிப்பீட் பண்ணுவேன். ஆனால் ஃபிசிக் ரிப்பீட் பண்ணிவிட்டு உனக்கு பி வந்தோடனே ஓ ஏ வந்தோடனே அந்த உன்னோட ரிசல்ட்டை பேட்ச் பண்ணிவிட்டு நீ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போக முடியாது மெடிக்கலுக்கு. புரிஞ்சா? ஓகே, நல்லா தெரியா புரிஞ்சுக்க, யூ கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி போக முடியாது மெடிக்கலுக்கு. ஸோ உன்னோட சான்சஸ் வந்து அது வந்து ஏன்னா இப்போ ஒரு கேஸ் அப்படி டீல் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது அவங்க வந்து இந்த மாதிரி தான், ஆனால் ஏ எடுத்துட்டாங்க, ஏ எடுத்துட்டாங்க, ஆனால் இப்போ வந்து பேட்ச் பண்ணி அந்த ரிசல்ட் பேட்ச் பண்ணி யூபி அப்ளை பண்ண முடியுமா? பண்ணலாம், ஆனால் யூபியில் வந்து அந்த செக்ஷன் அந்த ஆப்ஷனே வராது. உலாங்கான் ரிசல்ட் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு ஆப்ஷனே இருக்காது யூபியில். ஓகேவா? ஸோ இன்னொரு ரீசன் என்னென்னா, ஏன்னா அந்த ஹை டிமாண்ட் காசு தான், அந்த காசஸ் ஏற்கனவே வந்து ஃபில்அப் ஆயிடும், ஹை டிமாண்ட் காசு. ஓகேவா? ஏற்கனவே வந்து நிறைய பேர் ஃபில்அப் பண்ணிடுவாங்க, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது ஃபர்கெட் இட். ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு கன்சிடர் ப்ரைவேட். ஓகேயா? ஸோ நோ வரி, அதுக்கும் வழிகள் இருக்குது, பட் நீ நல்லா படிக்கணும். என்ன, யார் ஒன்று சொல்ல மாட்டோம்? நீங்கள் தான் சார். ஓகே, ரைட், குட் பாய். ஆ, ஸோ மெசேஜ் யா. ஸோ இப்போ வந்து நான் மெட்ரிக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் மெட்ரிக்ஸ் கிடைக்கலன்னா கிடைக்கலன்னா எஸ்டிபிஎம் போக முடியாது. நீ எஸ்டிபிஎம் போனேன்னா நீ ரிப்பீட் எடுக்க முடியாது. அது அதுதான் கேட்கணும்னு நினைச்சு. எஸ்டிபிஎம் போனா ரிப்பீட் எடுக்க இல்லை, எடுக்க முடியும். நீ எஸ்டிபிஎம்லேயே கிளியும் உனக்கு அங்கே பண்டக்கெண்டெல்லாம் பிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ இங்கே போய் ரிப்பீட் எடுத்துக்கிட்டு கதையாயிருக்கு முடிய, அது லாஜிக்கே இல்லை, அது பிரெயினே பண்ண முடியாது. அன்லஸ் நீ வந்து பயானிக் வியூமன். ஓகே, வேற கதைலாம் ரைட். ஓகே, கிளியரா உனக்கு?
okay sir. 80% you have to ready, be ready for plan B la. Okay. பை இதுவும் பொழுது ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஆ ஸ்டில் டிபெண்ட்ஸ் ஆன் யூ கெட்டிங் ஸோ இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் வந்து நீ பி வாங்கியிருக்கியா இல்லையா போங்க பைப்பில் இது வரைக்கும் இட் வாஸ் ஏ ஆர் ஏ மைனஸ் பி அந்த லெவலில் தான் இருந்துச்சு பட் இப்போதான் வந்து சி பிளஸ் ஏதோ ஒரு தீய சக்தி எழுத்து வேலை செஞ்சிருக்கு இந்த எஸ்பீரியன்ஸ் ஓகே ஸோ இட்ஸ் ஓகே நீங்கள் ரீசெக் பண்ணுங்கள் யூ ஹோப் ஃபார் த பெஸ்ட் ஓகே சார் ஸோ இஃப் ரீசெக் பண்ணி அது ஸ்டில் மாறலன்னா போட்டு But never mind, love, since you got no other choice ready, you just put there first. All right? What is the money? Okay? Okay, sir. Thank you, sir. Sangeeta. Sangeeta. Tell me. சார் நான் வந்து டாக்டர் ஆகணும் ஆனா நான் ஸ்டேட்டே எடுக்கல ஓகே ஃபிசிக் கீமியா பயாலஜி என்னது ஃபிசிக் பி பிளஸ் கீமியா ஏ மைனஸ் பயோ பி பிளஸ் மேத்ஸ் அட் மேத்ஸ் மேத்தமெட்டிக் ஏ பிளஸ் அட்மெட் வந்து சி பிளஸ் ஓகே மேரி பண்ணோலு மேரி பண்ணது 78.88 ஸ்டில் போலே நீ வந்து ஃபாசா சத்துல வந்து அசாசி அப்ளை பண்ணியா பாடமும் அப்பாக்கும் ஓகே இல்ல சார் நான் ஏன் காசுல பண்ணேன் உங்க காசா எங்க இருந்து வந்து அந்த காசு நான் 2 வருஷம் சேவிங் பண்ண காசு அதான் எப்படி அந்த எங்க இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் சேவிங் சோர்ஸ் தீபாவளி கொடுத்து அதுவே சம்பாதிக்கல சரி ஓகே சேவிங் குட் இட்ஸ் குட் திங் சேவ் பண்ணிருக்கல தட்ஸ் வெரி குட் ஐ லைக் இட் ஸோ வெரி குட் அம்மா நவ இன் தி கேஸ் தட் யூ டோன்ட் கெட் மெட்ரிகுலேஷன் அண்ட் அசாசி ஆர் யூ ரெடி டு கோ எஸ்டிபிஎம் நான் ரெடியா இருக்கேன் ஆனா அம்மா அப்பா வந்து ஃபவுண்டேஷன் எடுக்க சொல்றாங்க ஓகே கேன் ஆனா எனக்கு ஃபவுண்டேஷன் அவ்வளவு இன்ட்ரஸ்ட் இல்ல ஏனா ஆஃப் கோர்ஸ் அம்மா அப்பா வந்து பெபா இது பர்த்டே குடுக்கலாம் சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கேன் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க புளி தூக்க அம்மா பாப்பா காங்க எப்பவுமே பிள்ளைங்க தான் வந்து பண்ணுங்க பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா முடியாதுவாங்க இது வந்து அம்மா அப்பா ஓகேன்றாங்க புள்ள வேணான்னு What is the procedure to change parents? I didn't get it. Okay, ma, no problem. STPM, ma, unno result na paakrappa. Tough. Hey, ni straight ahead na kada vera solir. Okay. Foundation epo na scholarship arrange panna. Okay, sir. But let's say for matriculation. Yaar unnoda student mentor? Neenga da sir. Okay. டாக்டர் சஞ்சீட்ட பிளான் பி மெடிக்கல் போட்டு ஓகே சார் பை தேங்க் யூ சார் ஓகேம்மா காட் பிளஸ் யூ சாத்தனா திறந்துமா திறந்தனா சாத்தனா திறந்துண்ணா ஏன் சாத்தி வச்சுக்க திறந்துருக்கேன் ஜோக் புரியல நீங்க இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிக்கலாம் சோ நான் 5A எடுத்தேன் 5A 2B பிளஸ் 1C பிளஸ் 2C என்ன தெரிசி பயோ பிசிக் கெமி 3Cயா பயோல சி பிளஸ் கெமி பிசிக் வந்து சி 3Cல கணக்கு ஓகே உங்க அம்பிஷன் என்ன என்னோட அம்பிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டாக்டர் முடியாது நெக்ஸ்ட் டீச்சர்
ஐபிஜி அப்ளை பண்ணிட்டியா? ஆ சார். அஞ்சியே வச்சிருக்கியா? ஆ ஓகே, அது மினிமம் ரிக்குவயர்மெண்ட். தத்தா யூ கண்டப்பா கதத்தா ஓகே கிதா தும்பு சஜா. நான் ஏன் மெடிக்கல் முடியாது சொன்னல தெரியல? ஆ பி இல்ல. யா ஓகே. டீச்சிங் விட்டா வேற வேற எதுவும் யோசிக்கல? வேற யோசிக்கல. ஓகே, அலைட் ஹெல்த் அப்ளைட் ஹெல்த்லாம் யோசி. பயோ மெடிக்கல் பயோ டெக்னாலஜி உன்னோட மெரிட் பண்ண எவ்வளோ? 63.15. கொஞ்சம் யூபியில் போகிறதுக்கு ரொம்ப இருக்காது உனக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடலாம். கம்ப்யூட்டர் மீன் இருக்கா? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கிமியாவில் மீன் இருக்கா? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிமியா கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி மீன் இருக்கான்ற? இல்லை சார், இது வரைக்கும் யோசிச்சதில்லை. யோசிச்சதில்லை. ஓகே, என்ன சொன்னேன், ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடு என்ன வேணும் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் ஐபிஜி டஃப் கிடைக்கிறது சான்ஸ் இருக்கு. நீ மினிமம் ஷேரா லப்பாஸ்மா, ஆனால் அங்கே எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கான் அவங்க எவ்வளோ ரிசல்ட் வச்சுருக்கான் தெரியாது, புரியுதுங்களா? ஸோ மினிமம் ஷேரா லப்பாஸ் லப்பாஸ், பட் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கான் அவங்க பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இருப்பாங்களே. ஸோ ஓகே தத்தாவலா? ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ஃபார் த பெஸ்ட். ஓகே, இல்லைனா எஸ்டிபிஎம் சைட் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, யோசிங்க. ஏன்னா உங்கள் ரிசல்ட் சீராக இருக்கும் போது எஸ்டிபிஎம் நோட் ஆஃப் வரும். ஓகே, பண்ண மாதிரி ரைட் வரப்போகும். யார் உங்களோட மென்டோ? மேகா. ஓகே மேகா, அவங்க லிங்க் கொடுத்தாங்களா? ஒன்றும் இல்லை சார். ஓகே சரி, பரவாயில்ல, அவங்க மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு நம்மளோட குமாஸ்கின் என்ன பண்ணோம்னா குமாஸ்கின் பண்ண மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே சார். வாணிஸ்ரீ குமரகுரு. ஏய் சாரி சாரி, சலவரம் வாணிஸ்ரீ. ஹலோ, வணக்கம். வணக்கம் டாக்டர். நான் வந்து இப்போ ஜெனெட்டிக் இன்ஜினியர் ஆக போறேன். ஸோ அதுக்கு வந்து நான் பயோடெக் பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல பயோமெடிக் பண்ணா கரெக்டா பயோமெடிக் இருக்கும்? பயோமெடிக். ரெண்டுமே ஓகே தான், பயோமெடிக் தான். பயோமெடிக் ஏன் சார் ஏ நம்ம ஏ பயோடெக் பண்ண முடியாது? பண்ணலாம், செக் சோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, பயோடெக்கில் வந்து பயோமெடிக்கில் வந்து ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, ஃபண்டமெண்டல் பயோ கெமிஸ்ட்ரி, ஜியோஃபிசிக், மைக்ரோபயாலஜி, செல், ஹியூமன் ஃபிசியாலஜி, இயர் டூ ஹெமத்தாலஜி, ஜெனட்டிக்ஸ் இருக்குது. ஓகே, பயோமெடிக்கலில் ஜெனட்டிக்ஸ் வந்து இயர் டூவில் படிப்பீங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பார்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அது. ஓகே, இயர் த்ரீயில் வந்து பயோ ரெகுலேஷன், ட்ரான்ஸ்ஃபியூஷன் சயின்ஸ், பயோமெடிக்கல் ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஓகே ரைட், இது வந்து பயோமெடிக்கில் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, இட்ஸ் கரான் லெஸ் டாக் அபவுட். பயோடெக் ஒன்று, பயோடெக் ஓ எஸ் பயோடெக்லாம் இருக்குமா, ஜெனட்டிக்ஸ், செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி, அது கூட சேமாக தான் இருக்கு. என்வைரன்மெண்டல் பயாலஜி என்ன இது வந்து, நீங்கள் மற்ற விஷயம் பண்ணுவீங்க, நாட் ஒன்லி ஹியூமன்லாம் எல்லாத்தையும் படிப்பீங்க. ஓகே, பயோடெக் ஓகே, கேன் மூவ் சார். இப்போ வந்து நான் வந்து மெட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், யூபியூ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டா இருக்கும் இப்போ நான் வந்து? உன்னோட மெரிட் பாயிண்ட் என்னம்மா? மெரிட் பாயிண்ட் 88.85. 3 டேவா? இல்ல 38.1 பிளஸ். என்ன தேவி எடுத்த? பி எடுத்த, பி பிளஸ் வந்து அட் மேக்ஸ். பட் ரீசெக் பண்ணி இருக்கேன். ஸோ இப்போ ரீசெக் பண்ணி வரும்போது நம்ம
சேஞ்சஸ் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ண முடியாது, அதே ஓட்டோவா பண்ணலாம் தான் உண்டு. எஸ்பிஎம் பிடிச்ச வரைக்கும் ஓட்டோ, பட் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே டசன்ட் மேட்டர். நோ ஐ திங்க் யூ மைன் கெட் எஸ்பிஎம் வச்சு மெட்ரிகுலேஷன்லாம். ஓகே இஃப் யூ கெட் மெட்ரிகுலேஷன் குட். அடுத்து எஸ்எஸ்சி உனக்கு ஏதாவது இன்டர்வியூ போனியா? இன்டர்வியூ எழுதி இருந்தேன் பட் எனக்கு கிடைக்கல. யூகேஎம் யூபிஎன் ரெண்டுமே நான் வந்து ஃபர்ஸ்ட் சத்துல வச்சிருந்தேன் பட் கிடைக்கல. யூகேஎம் யூபிஎன் அம்மா நீ வந்து முதல் மெடிக்கல் டாக்டர் ஆகணும் நினைச்சா என்னது? இல்ல இல்ல லைன் பிரேக் பண்ணுதுமா? மெடிக்கல் சாரி லைன் பிரேக் கேக்குறேன். ஆ இப்ப கேக்கு சொல்லு. உனக்கு வந்து யூ வாட் பி டாக்டர்? நோலா நீ வந்து முதல் வந்து டிகிரி வந்து பயோடெக்கோ பயோமெடிக்கலை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாஸ்டர்ஸ் ரிசர்ச் பண்ணும் போது நீ வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் செய்யணும். ஓகே யா தட்ஸ் குட் தட்ஸ் ட்ரூ தட்ஸ் ட்ரூ. ஆல்ரைட் பிஹெச்டி வந்து நீ திசி செய்யலாம் அதில். ஓகே தட்ஸ் குட். ஐ திங்க் யூ ஷுட் பி எ ப்ராப்ளம். அப்போ நீ நேராக டிப்ளமோ பயோடெக்னாலஜி இதுலேயும் போட்டுரு படியும். அதான் பட் நான் இப்போ அஞ்சு அசாசி வச்சிருந்தேன். அசாசி பிண்டார், அசாசி புருபதன் யூபிஎன் முழு, அப்புறம் யூபிஎம் அசாசி சயின்ஸ் இப்போ தனியான், அப்புறம் யுஎம்கே யுஎம்டி அசாசி சயின்ஸ் அண்ட் அசாசி ஸ்டெம், ஃபைவ் அசாசி இருக்கு. பட் நான் டிப்ளமா ப்ரிஃபர் பண்றதா இல்லை, பிகாஸ் அது கொஞ்சம் டைம் இருக்கும், 3 இயர்ஸ் ஸ்டடினால நான் டிப்ளமா ப்ரிஃபர் பண்றதா இல்லை. ஸோ எது பெட்டரா இருக்கும் தெரியல, இப்போ அசாசி எடுக்கலாமா இல்லை மெட்ரிகுலேஷன்? கிடைக்கிறப்ப நீ கன்சல்ட் பண்ணு, நான் அந்த டைம்ல என்ன பெட்டர்னு நான் சொல்றேன். ஓகே அண்ட் ஒன் மோர் திங் டாக்டர், இப்போ வந்து நான் அந்த ஃபாஸ்டா சத்து அப்ளை பண்ணதில்ல, ஸோ நாளைக்கு குமார் ஸ்கின்னி பண்ணும்போது நான் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுமா என்னோட, நீங்கள் செக் பண்ண முடியுமா? நாளைக்கு பண்ணு, நாளைக்கு பண்ண இது ட்ராப் ஆகி ட்ராப் ஆகி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணணும். நாளைக்கு செஷன் வைப்பேன், அப்போ நம்ம பண்ணலாம். ஓகே நாளைக்கு செஷன், நாளைக்கு நாளைக்கு செஷன் இருக்கும், நாளைக்கும் செஷன் இருக்கும், இது நம்மளுக்கு அடுத்த 9 நாளைக்கு செஷன் இருக்குது. ஸோ டு செக் ஐ திங்க் ஷுட் பி ப்ராப்ளம். ஏன்னா உன்னோட உன்னோட மெரிட் பாயிண்ட் படி நீ அடுக்குனா பரவாயில்ல. ஓகே ஐ வில் செக். ஓகே பிகாஸ் இப்போ வந்து என் மெரிட் பாயிண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது யூகேஎம் என் யூபிஎன் ரெண்டு அசாசிக்கு மட்டும் தான் எனக்கு வந்து பாஸ் ஆக முடியும், மற்ற எல்லாமே எனக்கு ஓகேவா இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் ரீசெக் பண்ண கொடுத்துருக்கேன் ஒரு 3 சப்ஜெக்ட். ஸோ ரீசெக் பண்ணி வரதுக்குள்ளே என்னால் சேஞ்சஸ் பண்ண முடியுமா, இல்லை ரீசெக் பண்ணதுக்கப்புறம் நான் சேஞ்சஸ் பண்ணலாம்? ரீசெக் வந்து 1-2 டேஸில் வந்துடும், அந்த ரிசல்ட் வந்துருக்கு ரீசெக் வந்துடும். ஸோ அப்போ வந்து நீ இது பண்ணலாம், பிரச்சனை இல்லை. சார் அது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு தான் நமக்கு இன்னும் 9 டேஸ் இருக்கு, நாளைக்கு வந்தோடனே தென் யூ கேன் பிளே அரவுண்ட் இட் வித் இட் தென் வி வெயிட் ஃபார் இட். ஓகேவா? ஓகே பாய். Thank you. ஏ கொஞ்சம் நான் வரேன், பின்னால் யாருன்னு யார் இது? டார்வின் லிவர்பூல் பிளேயர், யாரு லிவர்பூல் பிளேயர் டார்வின் நியூனேஸா? அவர்தான். நான் லிவர்பூல் ஃபேன் தான் பேசியிருந்தேனா, எப்படின்னா அவனை பிளாக் பண்ணிருக்கேன். அவர் ஹாட் காமிச்சிருக்காரு, என் பிரச்சனைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஓகே ஓகே ஃபைன் பாப்போம். ஓகே தேங்க் யூ டாக்டர். அவர் நானே ஒரே ஒரே கொண்ட தான் போட்டுருவோம். ஓகே தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. பீஷா ஜோதி, நான் கண்டிப்பா உங்க அம்மா பாட்டு பேசி ஆகணும். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க இந்த பேருன்னு? ஐ கேன் ஹியர் யூ அம்மா. ஹலோ யாராவது இருக்கீங்களா? வேற இன்ஜினியரிங் வேலை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப, ஏதோ மாட்டுதானு. ஏ ஃபோன் போடு, ஏ ஃபோன் இல்லையா? சரி நீ முதல் இந்த கே கொரிங் பண்ணிட்டு அப்புறம் வா. ஏற்கனவே நான் ஓவர் டைம் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏ ஃபோன் இல்லையா துஷா? ஆ அது மொழி செஞ்சிருக்கலாம்.
ஹே காய்ஸ், மேபி ஐ கேனாட் ஃபினிஷ் ஆல் டுடே. ஓகே, 18 பீப்புள் இருக்கீங்க, வாய்ப்பே இல்லை, 12 மணிக்கு ஓடிடும். ஸோ ஐ வில் ஸ்டாப் வித் ஒன் ஓ டூ, ஓகே, பை 10 o'clock, தென் வில் கண்டினியூ அகெயின் டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே சார், நோ ஸோ கேனாட். வாட் ஹப்பன்? ஜாயின் கேனா? ஐ கேனாட் ஹியர் யூ. வெயிட், யூ ஜாயின் யூஸிங் அனதர் ஃபோனா? வெயிட் வெயிட் வெயிட், ஓகே, இப்போ அன்மியூட் பண்ணாத. நவ் ஆ கேன், வெரி ஸ்மார்ட் கேர்ள். ஒன்று இது, ஒன்று இது, இதுதான் வந்து டெக்னாலஜி. ஓகே பேசு, இங்கே பார்த்து பேசு, ஃபோனை கீழே வச்சுரு, சொல்லுமா துஷா? ஹலோ சார், ஆ ஃபோனை கீழே வச்சிரு, பேச வேணாம், ஏன்னா ஃபோன் வந்து மைக் மாதிரி வேலை செய்யும். ஓகே, இதை வந்து ஆஃப் பண்ணு, இந்த மைக் கம்ப்யூட்டர் மைக் ஆஃப் பண்ணு. I got C plus in chemistry. Okay. I want to be a doctor, so I need to retake. Okay, this is the thing that you have to do right now. Okay, others la B ya A B vechirkiya? Hmm? Others la A B vechirkiya? Ah yes. Okay, right. Admit C plus. Okay, no problem. Eh, admit C plus ah. Maths? A. Okay, can continue that. So the first thing you have to do this amma. Cannot do in government ready. Alright? Yeah. So must do foundation. Alright? Mm. While doing foundation, you have to repeat. Okay? Then you repeat. If you get, then you can go to medical. I'll arrange for you that. Who's your student mentor? Miss Mega. Miss Mega. Okay. You can message her or you can message me directly. Better. Okay. Okay? You got my number? Yeah. Okay. And your producer is there? Outside. Okay. I want to know, where did they get the Tusha from? They have to tell me. Okay? Okay. All right. Thank you. Okay, ma. Teertana! Paadi kooptaang nani kitin pula. Okay. Chetana, I cannot hear you. Same problem. Hi, doctor. Now I can hear you. Solunga. So, na vandu pharmacist padikalanu iruken. Ana enoda qualification vandu adukku equal aguma. Kolligari aicha, seri enna physics kema padi solle. Na science stream illa sir. Mudiyadu. Pharmacy avalama? நீ என்னோட செஷன் முதல்ல இருந்து பாத்தியா இல்ல பரேல ஜாயின் பண்ணியா? ம், பார்த்தேன் சார். அங்க என்ன சொன்னேன் உன்கிட்ட? ஃபார்மசி வந்து படிக்கலாம், ஆனா சாலரி குறைவா இருக்கும். நான் எங்க சொன்னேன் படிக்கலாம்னு? முடியாது, இல்ல சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் எல்லாம் சொன்னீங்க. ஆனா வெளிய ஒரு 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 டிப்ளமா இன் ஃபார்மசி இருக்கு, அது செஞ்சிராத வீணா போயிடுவீங்கன்னு சொன்னேன். கே, தெளிவா புரிஞ்சாது? என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா இல்லையா? ஃபார்மசிஸ்ன்றது வேற, ஃபார்மசிஸ்ட் வேற, டிப்ளமா இன் ஃபார்மசி வந்து அது வேர்னன்டே ஒரு அந்த மாதிரி ஒரு காஸை கிரியேட் பண்ணி காசு பிடிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அது அதுக்கு வேல்யூ இல்லை. அதான் நான் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் நான் மேக் பண்ணுறேன். புரிஞ்சா? அப்போ அப்போ என்ன சார் படிக்கிறேன் நான்? உன்னோட ஃபிசிக், சாரி உன்னோட மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்லு. ஏ. மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஏவா? ம். உனக்கு பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபிசியோதெரப்பி, நர்சிங் இதெல்லாம் படிக்கலாமே. ஓ ஓகே சார். ஓ புல. சார் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் படிக்கலாமா சார்? MLT யா? ம். டப். லெட்ஸ் செக். கவர்மெண்ட்ல முடியுமா பாப்போம், இல்ல பிரைவேட்ல முடியுமா தெரியும். நான் மேரி பண்ணுவளோ. 75
அப்படியா? அவங்க அந்த பிள்ளைய அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வாட் லை யூ டி கமன் எஸ் பாஸ் வித் 3 கிரெடிட்ஸ் இன் மேத்ஸ் ஒன் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஒன் எனி அதர் சப்ஜெக்ட். ஓகே வா முடி கட்டு கட் சீனியா யூ கேன் ஹேட் அ பயாலஜி லா பேபி. அவ தனியா காசு எடுத்து அந்த ஒரு படிக்கலாமா? எப்படி தனியா காசு எடுத்து பயாலஜி மட்டும் அந்த கேனா சார்? நீ அது படிச்ச கவர்மெண்ட்ல முடியாது புரியுதா? பட் ப்ரைவேட் ப்ரைவேட் நீ தனியாக கூட படிக்க தேவையில்லை, ஏன்னா நீ டைரெக்டாகவே போடலாம். ஏன்னா ப்ரைவேட்டில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 3 கிரெடிட் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் போதும். கொஞ்ச நேரம் மைண்ட் ஒன் செக் பண்ணிக்கிறேன். அப்படி சத்து வச்சா பசா. அப்ப என்னோட இதுக்கு பிரைவேட் ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்குமா சார்? யா செக் பண்ணிக்கிறேன். இங்கே இது காணும் ஒரு இது வச்சிருந்தேன் லிஸ்ட்டு சரி பண்ணிடுச்சு. ஓ இங்கே இருக்கு. சாரி 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 அம்மா கொஞ்சம் ஃபவுண்டேஷன் சயின்ஸ் 5C. த்ரீ சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் மேத்ஸ் ஓ அட் மேத்ஸ் ப்ளஸ் ஒன் அதர் சப்ஜெக்ட். த்ரீ சயின்ஸ் சப்ஜெக்ட் அட் மேத்ஸ் ப்ளஸ் உங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று தானே இருக்கு? ஆ ஒன்று தான் சார் இருக்கு. சரிக்குண்ணா செக் டூ குஜா. த்ரீ சிஸ் ஒன்றும் இல்லை, த்ரீ ஃபைவ் சிஸ் த்ரீ சயின்ஸ் சப்ஜெக்ட்லாம் த்ரீ சி சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் தான். ஓ இல்லை ஓகேம்மா முடியும்னு நினைக்கிறேன். பை எனிவே செக் ஊசி ஸ்தலம் மேத்தோம் டாக்டர் சஞ்சய் சார் நீங்கள் நல்லா பையன் தான். ஓகே அவன்கிட்ட கேளு. ஓகே வெயிட் பண்ணுவோம், ஐ வில் செக் ஃபார் யூ பர்சனலி. ஆல்ரைட் பட் ஒன் திங் ஃபார் ஃபேக்ட் என்னென்னா நீங்கள் பயோடெக் பயோமெடிக்கல் செய்யணும்னா அந்த மக்மாலெலாம் செய்யணும்னா உங்கள் ரீசன் கவர்மெண்ட் முடியாது. யூ மெடிக்கல் ஃபீல்ட்னா நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் பண்ணியும் கவர்மெண்ட் முடியாது. ஓகே சார். You have to go foundation in அந்த ஏரியா தான் போகணும். Are you ready for that? ரெடி சார். ரெடி தான் வீட்டில் ரெடியா? ஈ வீக்கிறது நாமளும் ரெடியாக தான் இருக்கேன். போவோம். பேன்சில் இங்கே இருக்காங்களா ப்ரொடியூசரு? ஆ இருக்காங்க சார். வணக்கம்மா. ஒளிஞ்சு பேசாதீங்கம்மா. வணக்கம் சார். ப்ரொடியூசர் ரெடியா இருக்கீங்களா? அவங்க ஓகே ஓகே தான் சார், எங்களுக்கு நோ ப்ராப்ளம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் மகன் எனக்கு. ஓகே தான், எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா அவங்க நர்சிங் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நர்சிங் படிக்கணும். ஆனா நாங்க தான் வந்து அது வேணாம்னு சொன்னோம் அவங்க கிட்ட. நீங்க தீர்த்தனா தீர்த்தாச்சா உங்க கதைய? யாஷ்னவி ஐ திங்க் யாஷ்னவி தான் கடைசி நினைக்கிறேன். ஆனா 5 நிமிஷம் தான் இருக்கு கடை மூடுறதுக்கு. டென்ஷன் ஆகாத, நான் அப்பதான் ஆன் பண்றேன். டென்ஷன் ஆகாது. ஹலோ டாக்டர்.
எனக்கு மெடிசன் படிக்கணும். படிக்கலாம். ரிசல்ட் எப்படி இருக்கு? 7A3B. எது? 7A3B. 7A3Bs லா. சோ யூ குவாலிஃபை லா. பட் தென் UPU apply panna like UPNM and like they got their merit point is like 91 above, but then I only got 89. Mine 89. Okay, why? Science pertanian can, asasi science pertanian can. What? Put asasi science pertanian lah. You can go UP. No, no. I applied for UPNM and then I applied for UPM. Yeah. There's enough merit point. But did you get idu kadichcha alya your interview UPNM kadichcha alya kadich then okay because asasi UPNM asasi Purubatan how much is the merit point it's 91 point something you 89 right it's more around there la it's okay man that's okay amma but then I got a B plus in my science subjects. Doesn't matter. Your minimum requirement is there. Look at the requirement. Look, asasi perubatan, syarat khas, lulus temuduga, okay, tidak mempunyai kecacatan fizikal. Sekejap, it's still loading. Syarat am, okay. B in physics, ada? Yeah, B in physics, chemistry, bio A minus. Okay, cukup. Cukup, cukup syarat tu. But don't know lah, you will get or not because it's the minimum requirement. So, matriculation apply panting lah. Hmm. Okay, matriculation apply panting hai, pidi apply panting hai. Okay, let's hope asasi le matriculation kadikum. Kadikul na, are you willing to do STPM? Sorry, meru vali ila, plan B da. Okay, yaar unda student mentor? Miss Wong. யாரு? மிஸ் வாங். வாங்கா? அப்படின்னு நான் மிஸ்ஸோட மென்டரோ இல்லையே? அவங்களோட வாட்ஸ்அப் இதில் அப்படி தான் போட்டுருந்துச்சு. மிஸ் வாங்னு சொல்லி அவங்கள அவங்க லிங்க் கொடுத்துங்க வந்தாங்க. மென்டோரா? தெரியல அவங்க தான் லைக் இங்க ரெஃபர் பண்ண சொன்னாங்க. ஓகே நீ நேரே கணக்கே மெசேஜ் பண்ண போறல. அது மாதிரி மிஸ் வாங் எனக்கு டீம்ல இல்லை. How to text Dr. Sanjay? How to text Dr. Sanjay? You go to Dr. Sanjay's TikTok or Facebook, number ang mali irukku. Naya inga solla therama? Phone vidichirum. Yerkenave irukkuravanga guide panna mudiyam cheet irukken nane. Okay? Nee okay? Plan B ge appa amma okay ah? Appa amma okay da sonnanga na enakku da private venum. Ana adu qualify a irukkumla neene? புள்ள படித்த பாடு அப்பம் பணத்துக்கு கேடு என்ன பண்றது செஞ்சுதாங்கணும் பட் மாதிரி வில் சி வி ஃபைண்ட் அ பெஸ்ட் வே டு யூ ஓகே வாட் வாட் இஸ் த பெஸ்ட் வே ஓகேயா ஓகேம்மா ஐயோ இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுட்டேன் நீ அதனால வந்து ஐ ஹாவ் டு கால் அனதர் ஒன் விலாசினி நல்ல வேலை சிப்பி சிப்பி கொஞ்சம் அடே 59 1959 சாரி லாஸ் ஆ விலாசினி லாஸ் வணக்கம் சத்தமா பேசுங்கம்மா இளங்கம்மா இளங்கம்மா அவங்க வந்து பலி கம்போ அவங்க அந்த இடத்துல லைன் கிடைக்காதனால ஐ ஜஸ்ட் ஜாயின்ல ஓகே ஓகே சோ எவரேஜ் அவளோட மெரிட் வந்து 67.11 ஓகே ஷி வான்ட்ஸ் டு டு வாட் ஓகே அவங்க எஸ்பிஎம் ரிசல்ட் வந்து 4A but science subject vandu chemistry B plus physics C and biology was D la and she scored a solid A in maths and what's the ambition come again what's the ambition what she wants to do avanga actually doctor dhaan plan pannanga but ipo idella konjam sodappayala irukkanala we dropped that and then actually she attended the UPNM interview already but I think seems yeah okay so what she wants now
அவங்க வந்து இப்போ எஸ்டிபிஎம் செய்யலான்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. எதுக்கு எதுக்கு எஸ்டிபிஎம் செய்யறது ஒரு மோட், அது எதுக்கு செய்யணும்னு இருக்கணும். அவங்களோட ஆப்ஷன் வச்சிருக்காங்க பயோமெடிக் செய்யறதுக்கு. சரி, அவங்க ரிசல்ட் நான் சொல்றேன். இவங்க வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பத்தி வாணிஷி கேட்டாங்களே, ஓகே அவங்க ஸ்ட்ரேட்டே அவங்க பயோமெடிக்ஸ் செய்ய பயோடெக்ஸ் நான் ஓகே எஸ்டிபிஎம் ஓகேன்றேன். ஏன்னா ஸ்ட்ரேட்டே எனக்கு தெரியும் எஸ்டிபிஎம் அவங்க கோப் பண்ண முடியும்னு. ஓகே, இப்போ உங்க ஒரு இடத்துல டி வச்சிருக்காங்க அப்படின்னா டஃப். ஓகே, ஸோ ஆஸ்க் டு அப்ளை. வாட்ஸ் மெரிட் பாயிண்ட்? 67.11. சிபியூல வேற வழி இல்லை, நானே தேனியை போட்டு மாணே போட்டோம். வி கோ நோ அதர் சான்ஸ் ரெடி. ஓகே, நம்பர் டூ வந்து யூ ஹேவ் டு கோ ஆன் எஸ்டிபிஎம் இஸ் அன் ஆப்ஷன். ஓகே, பட் இந்த எஸ்டிபிஎம் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா நீங்கள் யோசிக்கணும் அந்த எஸ்டிபிஎம் வந்து எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நான் ஏன்னா அவங்க பயோமெடிக்கல் பயோடெக் அந்த மாதிரினா பெட்டர் கோ பிளான் பி. இனிஷியலி வந்து அவங்க ரிசல்ட் வந்தோட நான் வந்து ஒரு பிரைவேட் ஏஜென்ட்ல செக் பண்ணேன். பட் தே செட் கேன் டூ ஃபவுண்டேஷன் இன் கேபிஜே, ஆஃப்டர் தட் கோ ஸ்டடி இன் இந்தோனேஷியா. பட் பேசிக் இது வந்து எம்எம்சி, எம்எம்சியோட இது வந்து ஃபாலோ பண்றீங்க? நான் முதல் கேள்வி உங்களுக்கு கேக்குறேன், எவ்வளவு என்னை ஃபாலோ பண்றீங்க? Seriously, after SPM, then I follow. But my daughter was following you earlier. பாசா சத்துல இருந்து ஃபாலோ பண்றீங்களாங்க? Yes, yes, my daughter was there. Okay, என்னோட main criteria சொன்னா, don't do all the shopping nonsense and get yourself confused. ஓகேங்களா, இந்த கன்ஃபியூஷன்ல தான் இது இது நான் இந்த இந்த சிக்கு முடிச்சு அவுக்கிறதுக்கே எனக்கு டைம் போயிடும். இது புரியுது உங்களுக்கு? வெரி சிம்பிள். இப்போ இந்த ஒரு நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எம்ஐ ஹெல்பிங் யூ ஆர் நாட்? எஸ் எஸ் அலாட். சிம்பிளாக இருக்கா? ஓகே, அப்போனா வந்து ஒரு சோர்ஸ் வந்து ரிலையபிளாக இருக்கா, அந்த சோர்ஸை மட்டும் பிடிச்சிங்க. ஓகே, லெட் மீ ஹெல்பிங் ரைட். அந்த ஏஜென்ட் பேர் என்ன? நம்ம கேஞ்சா இந்த ஏஜென்ட் சொன்னீங்க, எந்த ஏஜென்ட்? ஏஜென்ட் பேர் என்ன? சொர்ணா மாலர். அவங்க சொர்ணா மாலர் அங்கே சூர்ணமேட்டோ, அவங்க தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. Yes, avanga da. Oh, you mean and the agent, Zara is actually was a Malay one, Zara Zakaria something. Okay, right. So they are agents, right? That's a different pathway altogether. Okay, don't go all complicated. She got a okay result. Science subject rendu credit vechirukanga la, science subject. Okay, science subject vandu chemistry B plus physics. ஓகே, ரெண்டு கிரெடிட் மேக்ஸ் மேக்ஸ் கிரெடிட் வச்சுருக்காங்களா? ஓகே, அவங்களுக்கு நிறைய விஷயம் செய்யலாம், கம்ப்யூட்டர் செய்யலாம், ஃபிசியோதெரப்பி செய்யலாம், நர்சிங் செய்யலாம், பயோடெக் செய்யலாம், பயோமெடிக்கல் செய்யலாம், அவங்களுக்கு ஓப்பன் இருக்கு. ஓகே, லெட் இஸ் கைடு பிளான் பி பயோமெடிக்கல்னு சொல்லி கேளுங்க. ஆஃப்டர் நைன்த் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு செஷன் செய்வேன். இப்போ முதல்ல அந்த இபியூனா நம்ம செட்டில் பண்ணிடுவோம், ஓகேவா? அது வரைக்கும் ஷாப்பிங் பண்ணுறது நீ பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஷியர் சார். Okay, it will be confusion for you. And உங்களுக்கு நிறைய வரும், வருதா ஃபோன்ல, லெட்டர்ல, அதுல அதுல உருசா லட்சுமி அன்னைக்கும் டெலிகிராம் உங்களுக்கு போய் பாருங்க. Don't get all that. Okay? Okay, okay, sure. Thank you, sir. Okay, guys. எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலிமா ஷஸ்வின், நீங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் அன்சர் பண்ணிருக்கேன். ஐ திங்க் ஜாயின் இந்த செஷன் லேட். ஆமா, போடுறேன். Watch again the recorder to get more perspective. Adukapram tomorrow, day after tomorrow, we still have conversation, right? Right? Maybe not at your convenience la. Okay, but you want help, people is ready to help you. Na ungalku odavi seiya ready a irukken. Appo and odavi seiyara odavi seiyravanga adjust pannakoodadhu, odavi sei vaangravanga adjust pannu, konja adjust pannunga. Konja 9 naalukku, indha artha 9 naalukku nama konja unga time adjust pannunga. They said velagala senjinga leave podunga. ஓகே, ரொம்ப நாளைக்கு நம்ம சுக்கமா ஸ்கினி பண்றது வேலை இருக்கு. டுமாரோ வந்து ஐ தாட் ஐ வாண்ட் டு இட் அட் 11, ஆனால் 12 மணி தான் சுக்கமா ஸ்கினி திறக்குதான்.
ஆனால் எனக்கு 3 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஐ மீன் மீட்டிங் இருக்குது. ஸோ 12 மணிக்கு நான் ஆரம்பித்தேன்னா 12 ஒன்று, 1 ரெண்டு, 2 மணிக்கு நான் முடிச்சுட்டு நான் 3 மணிக்கு சத்திரே ஜாம், 2 மணிக்கு நான் கிளம்புனா ஓகேலாம். நாளைக்கு 12 மணிக்கா இல்லை 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் கரெக்டாக 12 மணிக்குள்ளே நம்ம திறக்கலாம். மேபி சம்திங் அதை நான் 11 மணிக்கு சொல்லியிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில், வெல் சி தேன். பட் ஐ வில் மொதல் ஐ வாண்ட் ஹேண்டில் ஆல் த டீச்சர்ஸ், இந்த டீச்சர் பைத்தியம், லாயர் பைத்தியம்லாம், மொதல் டாக்டர் பைத்தியம்லாம் நீங்கள் முடிச்சிட்டேன், டீச்சர் பைத்தியம், லாயர் பைத்தியம். நான் பைத்தியம் நல்ல விஷயம், பைத்தியமாக இருக்கிறது ஒரு விஷயம், ஸ்தபனாக இருக்குது. ஸோ அந்த பைத்தியங்கள் நம்ம முடிச்சிடுறேன். டேன் வந்து நம்ம ஓப்பன் ஜென்ரல் பண்ணணும். பட் ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் ஸோ வில் ஹேவ் டைம் ஃபார் ஜென்ரல். டோன்ட் வரி, சண்டே ஐ வில் சி, ஐ வில் டூ இட் அகெயின். ஐ திங்க் சண்டே ஐ வில் டூ இட் ஃப்ரம் அட் ஹோம். ஐ கேன் நாட் ஹேவ் மார்னிங் மீன் பிடி. ஸோ சண்டே திருப்பி செய்வேன், மண்டே ஒரு செஷன் செய்வேன். மண்டே ஐ திங்க் வில் பி ஓப்பன் செஷன். டோன்ட் வரி, நான் என்ன உங்ககிட்ட எல்லாம் ஒரே விஷயம் சொல்கிறேன், ரிலாக்ஸ் பண்ணுங்க, ரிலாக்ஸ். மெட்ரிகுலேஷன் கண்டியூ ஜாயின் பண்ணுங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது, கமாஸ் கினி மொதல் எஸ்பிஎம் செட்டில் பண்ணிக்கோ. சி டோன்ட் வரி, டோன்ட் கெட் கப்ரா, ஜங்கங் கப்ரா, சில்லா டுலு சில்லா, ஓகே ஜங்கங் கப்ரா, ஓகே. எல்லாம் டைம் எடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இன்னைக்கு செஷன் லேர்ன் பண்ணிங்களா இல்லையா? டிட் யூ லேர்ன் சம்திங்? ஏ ஓகே, ஸோ தட் மீன்ஸ் யூ ஸ்டில் கோன் ஹேவ் லேர்ன். ஐயோ ஏன் எனக்கு என்ன கூப்பிடல, ஏன்னா நீங்கள் வெள்ளையா வந்து ஜாயின் பண்ணி போட்டுருந்தீங்கன்னா நான் பாருங்கள், நான் வந்து இதுபடி தான் போனேன். அம்மாவா இல்லையா? ஓகே, கண்ணு தத்தங்க ஆவா இல்ல என் கலி. ஆல்ரைட், ஸோ ஃபைன் ஆஃப், ஆ ஃபைன் ஆஃப், ஓகே ஜாயின் ஆவாள் ஆவாள். இப்போ சுக்கித் ஐ எம் ஸ்டில், பட் ஃபாசா குமார் ஸ்கின்ல ஐ வில் ட்ரை டு கவர் எவ்ரிபடி இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களோட இதை செக் பண்ணுறதுக்கு. ஓகேவா, வி ஸ்டில் ஹவ் டைம். மை ஒன்லி பர்சன் கப்பட அண்டா நோ அடுவோ பர்சன் சத்து ஜங்கன் போட் காலேஜ் யூனிவர்சிட்டி ஷாப்பிங் போய் அங்கங்கே தேடி குழப்பிக்காதீங்க. ஓகே, கண்டதை ஒன்று சொல்லி மண்டியில் போட்டு குழப்பி அப்புறம் பிரச்சனை ஆகும். ரெண்டாவது, ஏதாவது தவறான வரும், சூரா டூரா சூசன் ரஷ்மி மாடானி லோட்டு லொஸ்க்கு எல்லாம் போட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி வந்தாலே ஓகே அது எடுத்து கொளுத்திடுங்க. ஓகே, இதெல்லாமே வந்து ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக், விச் ஐ டோன்ட் அக்ரி, தட்ஸ் நாட் ரைட் வே டு டூ. ஓகே, இவன் தோ வட வே இட் இஸ். அண்ட் நாலாவது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு உங்களெலாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இந்த போலீஸ் காஸுன்னு கேட்டு சுற்றி இருக்கானுங்க. உங்கள் வரைக்கும் பார்த்துங்க, அந்த வெளியே வந்து நிறைய இது ஓடிட்டு இருக்கு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டிப்ளமா, இந்த என்னது கிரைம் இன்வெஸ்டிகேஷன், அதெல்லாம் யாராக்கோன்னா தயவு செய்து சொல்லுங்கள். இத்து சும்மா சாலா தோலும் ஃபோலும் டாக்டர் சஞ்சய் டாக்டர் புனிதன் டியா கன்பரி, அந்த இடத்துல நான் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சியை செஞ்சுருக்கோம். பிகாஸ் இட் ஹஸ் கிரியேட்டட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் எஸ்பெஷலி ஃபார் இந்தியன்ஸ். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் டு யூ. I want you all to relax. Jangan gabra. Everybody will have a chance. Okay? Semua orang akan ada you punya chance. So don't worry. Chill. Alright? So far, and ipa neenga paathirukinga, especially in medical padikringa, I want you to watch the recorded. Can you do that? Watch the recorded and try to find the answer that you need. Then we'll meet again on Fasakumaskini, which is tomorrow. Okay? Bye-bye. Love you all. Good night.